हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणम् जानकी कांत स्मरणम् नमः पार्वती पदये श्री सद्गुरुस्वामिनः श्री आंजनेय स्वामिनः नमः परस्मै पुरुषाय भूयसे सदुद्भवस्थान निरोधलीलया गृहीत शक्ति त्रिदयाय देहिनाम् अंतर्भवायानुपलक्ष्य वर्त्मने भूयो नमः सद्वृजिनच्छिदे सताम् असंभवायाखिल सत्त्वमूर्तये पुंसं पुनः पारमहंस्याश्रमे व्यवस्थितानामनुमृग्यदासुषे नमो नमस्ते त्वृषभाय सात्वतां विदूरकाष्ठाय मुहुकुयोगिनां निरस्तसाम्यातिशयेन राधसा स्वधामनि ब्रह्मणि रंस्यते नमः यत्कीर्तनं यत्स्मरणं यदीक्षणं यद्वन्दनं यच्छ्रवणं यदर्हनं लोकस्य सद्यो विधुनोति कल्मषं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः विचक्षणाय चरणोपसादनादे संगम्युदस्योभयतोऽन्तरात्मनः विन्दन्ति हि ब्रह्मगतिं गतक्लमाः तस्मै सुभद्रश्रवसे नमो नमः तपस्विनो दानपरायशस्विनः मनस्विनो मन्त्रविदस्सु मङ्गलाः क्षेमं न विन्दन्ति विनाय दर्पणम् तस्मै सुभद्रश्रवसे नमो नमः किरातहूनन्ध्रपुलिन्दपुल्कसा अभीरकङ्काय वनाः खसादयः येन्ये च पापा यदुपाश्रयाश्रयाः शुद्ध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः स एषात्मात्मवतामधीश्वरः त्रयीमयो धर्ममयस्तपोमयः गतव्यलीकैरजरशङ्करादिभिः वितर्क्यलिङ्गो भगवान् प्रसीदताम् श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिः धियं पतिर्लोकपतिर्धरापतिः पतिः गतिश्चे अन्धकवृष्णिसात्वताम् प्रसीदतां मे भगवान् सतां गतिः परम भागवतोत्तमरान परीक्षितनुडिये ஜனனத்தை சொல்லணும் அப்படின்னு நைமிஷாரண்யத்திலே சௌனகாதிகள்லாம் பிரார்த்திச்சா என்ன அவர் கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்தார் கர்ப்பத்திலேயே சங்கசக்கர கதாதரனாய் கல்யாண மூர்த்தியானே அந்த பகவானை பார்த்தார் பார்க்கறதுக்கு அவர் பூர்வ ஜென்மத்தில் என்ன சாதனம் பண்ணினார் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணினார்னா 6-7 மாசம்தான் கர்ப்பஸ்தமான சிசுவாக இருக்கார் இப்போ ஒன்றும் சாதனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அவருடைய ஒரே ஒரு பாக்கியம் என்ன பாக்கியம்னால் பரம பாகவதாலானே பகவானையே ஆசிரயிச்சே பாண்டவாளுக்கு பேரனாக அவர் வம்சத்தில் வந்தார் அதுதான் அவர் பண்ண பெரிய பாக்கியம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியே அப்படின்னார் இந்தூரில்
ரங்கநாதன் இடத்துல வந்து ஒத்தர் கர்ப்பகிரக பர்யந்த அழிச்சுன்னு வந்தார். ராமமிஸ்ரர் அப்படிங்கிறவர் யாமுனாச்சாரியரே, அவருடைய பூர்வீகால் நாதமுனிகள் அப்படின்னு பேர். அது பர்யந்த அவர் வரவே இல்லை, ரங்கநாதனை பார்க்கவே இல்லை. 30 வயசு ஆயிடுச்சு. கொண்டு வந்த நிறுத்தினதுமே, எனக்கு வேணா நீ புதுசா இருக்கலாம், ஆனா ரங்கநாதா உனக்கு நான் ரொம்ப பரிச்சயமானவன் தான். ஏன்னால் எங்க தாத்தா உன்னையே சொல்லி சொல்லி பாடி பாடி உனக்கே சேவை பண்ணி பண்ணி உயிரை விட்டார். கடைசி நிமிஷமும் ரங்கநாதான்னு சொல்லிட்டு உயிரை விட்டார். அந்த நாதமுனிகளுடைய பேரன் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். நாதமுனிகளுடைய பேரன் அப்படின்னு சொன்னா, பகவான் நம்மளை பார்க்கறல, நம்ம பூர்வீகால் எப்படி எல்லாம் பக்தி பண்ணினால் அப்படிங்கிற திருஷ்டியில நம்மளை பார்க்கறா. அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, நமக்கு குருவாயூர் போனா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, யாவஜீவம் கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு அலறிட்டு இருந்த அனந்தராம தீட்சிதர் பேரன் வந்திருக்கார் அப்படின்னு தானே சுவாமி பார்ப்பார் நம்மளை. நான் இன்னைக்கு பாகவதன் சொல்றேன், நான் பல சமஸ்தைகள் பண்ணியிருக்கேன்ங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. அவர் உகந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னால், யாவஜீவன் நாராயணியம் சொல்லிண்டு ஒரு தேவி பாகவதம்னு அம்பாளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா கூட அதுலயே நாராயணிய ஸ்லோகத்துல எப்படியோ புகுத்தி அதுல குருவாயூரப்பனை பத்தி சொல்லிண்டு, ஒரு ஸ்காந்தம் சொன்னாலும் ஒரு மகாபாரதம் சொன்னாலும், கலியுக வரதன் ஒத்தன் இருக்கான் கல்யாண ரூபாய கலவு ஜனானாம் அப்படின்னு அவர் பண்ண ஸ்தோத்திரம் தான். ரொம்ப பேருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் தெரியும், யார் பண்ணதுன்னு தெரியாது. பீதாம்பரம் கரவிராஜிதேன்னு எல்லாரும் படிப்பால், நாராயணியம் படிக்கிறவாள். கல்யாண ரூபாய கலவு ஜனானாம்னு பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் சொல்லுவாள். எங்க தாத்தா பண்ணினது, எங்க பெரியவாள் செங்காலிபுரம் அந்தராவதி தீட்சிதர். அது போல பல ஸ்தோத்திரங்கள், திருமுடி கட்டிக்கிறவாள்லாம் பிரசித்தமா ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள், திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம்னு ஐயப்ப பக்தர்கள். எங்க குலதெய்வத்தோட ஸ்லோகம் அது, செங்காலிபுரத்துல இருக்கார் அவர். திரியம்பகபுரம் அப்படிங்கிற ஊர்ல அவர் பிரகாசிக்கிறார், மகாகணபதியோட இருக்கார், கஜாரூடராக இருக்கார். கஜாரூட மகம் வந்தே யானமேல் அழகராக, அது எங்க பெரியவாள் பண்ணின ஸ்லோகம்ங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். சபரிமலை பக்தால் லட்சக்கணக்கான பேர் இருக்கால் இருமுடி கட்டிக்கிறதே பஜனைகள்ல பாட்டுல இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றாள். தெரிஞ்சவாள் குறைச்சலா இருப்பாள், ஆனா யாருக்கு தெரியுமோ தெரியாதோ குருவாயூரப்பனுக்கு தெரியுமோ. அங்க போய் நின்னோம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு எப்போதும் யாவஜீவம் சொல்லிட்டு இருந்தே அந்த மகாபுருஷருடைய வம்சத்துல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு தானே பார்ப்பார். பரீட்சித்துக்கோ இன்னும் சொல்ல போற சொன்ன பக்தாளுக்கோ நமக்கு சலை இல்லை, நமக்கும் பகவானுடைய பிரசாதம் உண்டு அப்படிங்கிறது எந்த பலத்துலன்னாலும் நம்ம பூர்வீகாலுடைய பலத்து, அதுதான் நம்ம பண்ண பாக்கியம். எல்லார் குடும்பத்திலயும் அது போல 3-4 தடவை முன்னாடி பார்த்தா யாரும் பகவான் ஆசிரியிச்சே பரம பக்தர் பாகவதால் இருந்திருப்பா. அப்புறம் தானே அர்த்தார்த்தியாக லோக விவகாரங்கள்ல போயிட்டு லௌகீக பாஷைகள்ல பிரவேசிச்சு 4-5 தலைமுறை முன்னாடி பார்த்தோமானா, எல்லாரும் கிராமத்துலதான் இருந்தாலும் சிவாராதனம் பண்ணிண்டு விஷ்ணு கைங்கரியம் பண்ணிண்டு ராமாயணமே ஜீவனமா பாராயணம். பண்ணிண்டு உட்காந்துண்டாலும் எழுந்துண்டால் ராமா ராகவா ராமச்சந்திரா ராகவான்னு இப்படியே சொல்லிட்டு இருந்த தலைமுறை தானே பெரும்பாலும் எல்லார் குடும்பமும். அப்படி ஒரு பாக்கியவான் பாகவதத்திலே இந்த பரீட்சித் கர்ப்பதிருஷ்டம் அனுத்தியாயன் அப்படின்னு அவர் பிறந்ததுல இருந்து கடைசி கால பர்யந்தம் யாரை பார்த்தாலும் ஒரு உத்து பார்க்கறதா. எதற்காக உத்து பார்க்கிறார்னால், அன்னைக்கு கர்ப்பத்துல பார்த்தமே அவரோ இவர், அன்னைக்கு கர்ப்பத்துல வந்து உத்தர் காப்பாத்தினாரே சக்கரபாணியாய் அவரா இவர். அங்குஷ்டமாத்திரமலம் ஸ்புரத் புரட மௌலினம் அபீர்ச்ச தரிசனம் சியாமம் தடித்வாச சமச்சுதம். பகவான் எப்படி வந்தார் அந்த பரீட்சத்தை காப்பாத்தேன்னு ஒரு முறைக்கு 2 முறை சோனகாதிகள் கேட்டு சூத பூராணிகர் சொல்றா. ஒரு கட்டவரல் பிரமாணத்துக்கு தங்க மரப்பாச்சி போல, தங்கத்தினால ஒரு மூர்த்தி இருந்தார் ஆனா எப்படி இருப்பாரோ அது போல சங்கச்சக்கர கதாதரனாய் அங்குஷ்ட மாத்திரமலம். ஒரு குழந்தை கர்ப்பத்திலேருந்து எப்படி வெளியில வருமோ கர்ப்பஸ்தமான சிசு, எந்த வழியா வருமோ அந்த வழியா உள்ள போய் சக்கரபாணியாய் அந்த அஸ்வத்தாமா போட்ட அஸ்திரங்களால தகிச்சிருக்கிற அந்த பரீட்சத்தினுடைய தாபத்தெல்லாம் சமணம் பண்ணி எல்லாம் எதற்காக உத்தர பண்ண ஸ்தோத்திரத்துக்காக. பாஹி பாஹி மகாயோகின்னு
தேவதேவா ஜகத்பதே மகாயோகின்னு தேவதேவா ஜகத்பதே எனக்கு வந்திருக்கிற ஆபத்திலே உன்னை தவிர காப்பாத்துறவால் நான் அறியேன். எனக்கு அபயம் கொடுக்கறதுக்கு பெருமாளை தவிர யார் இருக்கா? யாருக்குமே சொல்றேன், யாருக்குமே கவலைப்படாதேன்னு சொல்றதெல்லாம் யாரு யாருக்கு சொன்னாலும் உபச்சார வார்த்தை தானே. கவலைப்படாதேன்னா உன்னை கவலை போயிடுமா? கவலையெல்லாம் நீங்கி போயிடுமா? பெருமாள்கிட்ட வந்தா தான் நீங்கும். பெருமாள் வந்து மந்தகாசத்தோட அபயம் கொடுத்தார். ஆனால் அப்புறம் பெருமாளை பார்த்துட்டு போனோம்னா க்ஷேமம், அது ஒப்புளியப்பனையும் இல்லை வரதனையும் ரங்கனையும் ஸ்ரீனிவாசனையும் இந்த பெருமாள்கிட்ட வந்தா தானே மங்களம். அபயம் அப்படின்னு அவர் சொன்னா தான் அபயம், பயங்கள்லாம் நிவர்த்தியாகும். பயகத் பயனாசனஹா அப்படின்னு கர்ப்பத்துல உள்ள போய் நான்யம் தொதபயம் பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம் இந்த உத்தர சொன்னாலாம் இந்த மகதாபத்திலே எனக்கு அபயம் கொடுக்க கிருஷ்ணா உன்ன தவிர நான் யாரையும். இத்தனைக்கு 16 வயசு தான் அந்த குழந்தைக்கு, சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுத்து. இந்த உத்தரைக்கு விராட்டராஜனுடைய பொண்ணு உத்தரை அர்ஜுனனுக்கு கொடுப்பேன்னார். வனவாசம் அஜாதவாசம் முடிகிற காலத்துல நான் சிக்ஷை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு புத்திரி ஸ்தானம் குருவுக்கு சொல்லிக்க வர குழந்தைங்கிறவாள் புத்திரன் புத்திரி போல அந்த பாவனை இருக்கணும், ஆச்சாரியனும் பிதாங்கிற பாவனை படிக்கிறவாளுக்கு இருக்கணும். அதனால நான் பண்ணிக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு வேணா பண்ணிக்கிறேன் அப்படின்னு அபிமன்யுக்கு பண்ணிட்டா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகல, யுத்தத்துல அபிமன்யு அந்நியாயமா போயிட்டா. அப்போ கர்ப்பம் இந்த குழந்தை 16 வயசுல, இது மாதிரி ஒரு சிரமம் பால்ய விதவை குழந்தையும் வேற வயத்துல, இது மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில ஒரு கஷ்டம் மேற்கொண்டு ஒரு கஷ்டம் கர்ப்பத்துக்குள்ள வர காலத்துல சுவாமியை கூப்பிடணும்னா தோணும். தோன்றதுன்னு சொன்னால் அவளுக்கெல்லாம் அப்படி பகவானுடைய ஸ்மரணம் இருக்கு, அவ்வளவு விசுவாசம் பகவான் இடத்துல. இந்த குடும்பமே திரௌபதியா இருக்கட்டும் குந்தியா இருக்கட்டும் சுபத்ரையா இருக்கட்டும் எல்லாரும் பகவான் ஆசிரயிச்சவாள். பாண்டவாளை பார்த்து பார்த்து எல்லாரும் அவ எப்படி நம்பி இருக்காளோ அது போல நம்பி வழிபட்டாள். இந்த 16 வயசு குழந்தை கர்ப்பிணி ஓடி வந்து இந்த ஆபத்திலேருந்து என்னை யார் காப்பாத்துவாள்? அபித்ரவதி மாமீஷே சரஸ்தப்தாய சோ விபோ காமம் தஹது மாம் நாதா. யார யார சரணம் அடைஞ்சால் அப்படின்னார் ஆழ்வார். ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கிறவன் தான் சரணம் அடைஞ்சார். கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த குழந்தையை யார் காப்பாத்தினால்? உத்தரைதன் சிறுவனையும் உய்யக்கொண்ட உயிராலன் உறையும் கோவில். உத்தரைய என்னுடைய கர்ப்பத்தை யார் காப்பாத்தினாலோ அவர் தான் ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு ஆழ்வார்களுக்கெல்லாம் தீர்மானம். பகவான் அன்னைக்கு போய் அப்படி காப்பாத்தி இந்த அப்படி கர்ப்பஸ்தமான அந்த சிசுவை காப்பாத்தினதும் அந்த பிரம்மாஸ்திரத்துல பொசுங்கி போயிருந்த அந்த குழந்தை, வாடி போயிருந்த அந்த குழந்தை மிருதுவா தன்னுடைய அமிர்தமயமான கட்டாட்சத்தினால பார்த்து அமிர்தமயமான ஹஸ்தத்தினால கர்ப்பத்திலேயே தடவை நமக்கு யாரும் அபயம் கொடுத்துருக்காளே, இந்த ஆபத்துல இக்கட்டிலே யாரும் வர முடியாத இந்த கர்ப்ப பைக்குள்ளே யாரோ வந்து நம்மளை ஸ்பரிசிக்கிறாளே கடாட்சிக்கிறாளே யாருன்னு அந்த 6-7 மாச கர்ப்பஸ்தமான அந்த சிசு கண்ணு திறந்து பார்த்துதான். கண் விழிச்சதுமே யார பார்த்ததுன்னால் குருவாயிரப்பனை பார்த்துதான். பொழுது விடிஞ்சா பொழுது விடிஞ்சா நம்ம எப்போ வரோம் சுவாமி கிட்ட? பொழுது விடிஞ்சதுமே சுவாமி நினைவோட எழுந்துக்கிறவா எத்தனை பேர்? சுவாமியை பார்த்துட்டு எழுந்துக்கிறவா எத்தனை பேர்? செல்ல பார்த்துன்னு எழுந்துக்கிறவாள் உலகம் முழுக்க. எழுந்துக்கிறதையே தலைமாட்டில் தடவிண்டே செல்ல எங்க வச்சோன்னு பார்த்துட்டே அது அதுலதான் முழிக்கணும்னு நினைக்கிறான். அதை தேடுறவாள் தான் உண்டு. சுவாமியை பார்க்கணும், பகவான நினைச்சிட்டு எழுந்துக்கணும். பிரத காலத்துல எழுந்துக்கிறதையே பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு அதுவும் கஜேந்திர வரதனே நினைக்கணுங்கிறா. பிரத காலத்துல கஜேந்திர வரதா கஜேந்திர வரதான்னு சொல்லிண்டு அந்த பகவானே நினைக்கணும். ஹரின்னு பேரு அந்த அவதாரத்துக்கு கஜேந்திரனை காப்பாத்த வந்த அவசரம். அதனால ஹரி ஹரின்னு இறைஞ்சு கூவணும். ஹரி ஹரி என்ற வாசகத்தால் அப்படிங்கிறாளும் ஹரி ஹரி ஹரின்னு ஹரி ஹரி என்ற பேரிரையும் கேட்டிலையோ அப்படின்னால ஆண்டாலும் பொழுது விடிய போறதே ஹரி ஹரின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே அப்படிங்கிறாளும் பொழுது விடியறதே அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும் பகவான் நினைக்கணும் அன்றாடமே. இந்த குழந்தைக்கு உலகம் தெரியறதுக்கு முன்னாடி கர்ப்பத்திலே பகவான் தரிசனம் கொடுத்தாள். அதுதான் குந்தி தேவி ஸ்தோத்திரம் பண்ணி இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கறியே எங்க குடும்பத்துக்கு, உன்னை விட்டா யார் இருக்காள் எங்களுக்கு? ஆனா உன்னை நான் கேட்டுக்கிறேன், எனக்கு குடும்பத்துல இருக்கிற பாசத்தை அறுத்துடும். ஸ்னேக பாசமிமம் சிந்தி
திருடம் பாண்டுஷு விஷ்ணுஷு. ஸ்திரீகளுக்கு மூணு விதமா இருக்கு பாசம். தன்னை பெத்தவாள், பாக்கப்பட்ட குடும்பம், தான் பெத்தவாள். மூணு பிரிவா இருக்கு இவாளுடைய பாசம். என்ன பெத்தவாளோட பாசமும் எனக்கு வேண்டாம், கூட பிறந்தவாள் பெத்தவாளுங்கிற பாசமும் வேண்டாம், வாக்கப்பட்ட இடமும் அதுவும் எனக்கு வேண்டாம், என் குழந்தைகள்ட்டையும் எனக்கு அப்படி ஒரு பாசம் வேண்டாம். கிருஷ்ணா, என்னுடைய பாசங்கள்லாம் உன் பக்கமே இருக்கட்டும். உன்னையே நான் எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பாசம், உன்னை மறக்கிற இந்த பாசங்கள் எனக்கு வேண்டாம். உன்னை நினைக்கிற இந்த உங்ககிட்ட உள்ள பாசம் தான் எனக்கு வேணும். பகவானிடத்துல வச்சா அதுக்கு பக்தின்னு பேர், குடும்பத்துல வச்சா அதற்கு பாசம்னு பேர். ஒன்னும் பெரிய பக்தின்னா தெரியாதது ஒண்ணும் இல்லை. அப்பா அம்மா குழந்தைகிட்ட என்ன வச்சிருக்காளோ, குழந்தைகள் அப்பா அம்மாட்ட என்ன வச்சிருக்கோ, கணவன் மனைவிட்ட என்ன வச்சிருக்கானோ, மனைவி கணவன்கிட்ட என்ன வச்சிருக்கானோ, அந்த பிரியத்தை பகவானிடத்துல நம்ம வச்சோமானால் அதுதான் பக்தி. அந்த பிரியத்தை அவனிடத்துல செஞ்சோமா அது வந்துடுமா? கோபிகைகளுக்கு வந்தது, பிரஹ்லாதனுக்கு வந்தது, ஹனுமாருக்கு வந்தது, சில பேருக்கு தான் அது போல வரது. பாக்கி எல்லாருக்கும் அதுக்காக பாக்கி பேர் குறைன்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் அர்த்தார்த்திகள் தான், ஆர்த்திகள் தான். ஆனாலும் பகவான் இடத்துல ஒரு பிரியம், அவரை அண்டி இருக்கும் கட்டாயம் நம்ம கஷ்டத்தை போக்கிடுவார், அவர் அண்டி இருக்கும் இகபர லாபங்களை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு தான் பக்தி பண்றாள். உலகம் முழுக்க கோட்டியில யாரோ ஒருத்தர் தான் பெருமாள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பக்தி பண்றாள். அவர்கிட்ட ஒரு பிரீதியே அகாரணமாக செய்கிறார். அதை சொல்லி கொடுக்க வந்ததுதான் பாகவதம். அகைதுகி அப்ரதீகதா, பிரேம என்ன அப்படி செய்யணும் பிரஹ்லாதன் போல அப்படிங்கறத சொல்ல வந்ததுதான் பாகவதம். துக பிரஹ்லாதாதிகளை போல செய்யணும், அன்பு செய்யணும் பகவான் இடத்துல. ஜென்மா ஏற்பட்டது அதற்காக தான். அதை இங்க குந்தியும் சொல்லி கொடுக்கிறாள். ஸ்னேகபாசம் இமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விஷ்ணுஷு. யாரிடத்துலயும் எனக்கு பேச பாசம் வேண்டாம். அப்ப பாசமே வேண்டாமா? மறத்து போயிருக்கணுமானால் தொய்மே அனன்ய விஷயாமதி. மனசெல்லாம் கிருஷ்ணா நீயே நிறைஞ்சிருக்கு. சதா என்னே ஹிருதயதல்லி வாசமாடும் ஸ்ரீஹரே சொல்றாரு விஜயதாசன். ஹரி எப்போதும் என் ஹிருதயத்துல நீ நிறைஞ்சு. நின்ன நானும் விடுவனல்ல, நான் உன்னை விடமாட்டேன். என்ன நீனும் விடனு பல்லி, என்ன விட்டுடாதே. பண்ணகசயன விஜய விட்டலாம் கேளோ நின்ன பக்தர சொல்ல, சதா என்ன ஹிருதயதல்லி வாசமாடோ ஸ்ரீஹரே. ஹரி எப்போது என் ஹிருதயத்துல நீ இருக்கணும், நானும் உன்னை விடமாட்டேன், நீனு என்னை விட்டுடாதே. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது எல்லாம் பாகவதம் பாகவதாலும் பாடினதை தான் பின்னாடி வந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு காமிக்கிறார். எல்லாத்துக்கும் எல்லாருடைய பிரியத்துக்கும் மூலம் ஊத்து எதுனால் பாகவதம் தான். ஆழ்வார்களுக்கா இருக்கட்டும், ஆச்சாரியர்களுக்கா இருக்கட்டும், ஸ்தோத்திரம் பண்ணவாள் எல்லாருக்குமா இருக்கட்டும், பின்னாடி வந்த பக்தால் எல்லாருக்கும் பிராணனா எது இருந்திருக்குனால் ஸ்ரீமத் பாகவதம். அல்ல அல்ல குறையாத சமுத்திரம் போல அந்த பிரேமைய பகவான் இடத்துல நமக்கு அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுத்தது பாகவதம் தான். மதத்துல வேறையா இருப்பா, அத்வைதிகள்பால் துவைதிகள்பால் விசிஷ்டாத்வைதிகள்பால், இன்னும் சம்பிரதாயத்திலே பலவித சம்பிரதாயம், வல்லப சம்பிரதாயம் பால், சைத்தன்ய சம்பிரதாயம் பால், நிம்பார்க்க சம்பிரதாயம், எது வேணாலும் இருக்கட்டும், பாகவதத்துல ஒண்டி மாற்றமே இல்லை. அதுல வச்ச பிரேம ஒண்டி மாற்றம் இல்லை. எல்லார் கையிலையும் என்ன இருந்ததுன்னாலும் இந்த பாகவதம் தான் இருந்தது. கிருஷ்ண பக்தாலா இருக்கட்டும், ராம பக்தாலா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஆச்சரியம். பரமகிருஷ்ண பக்தர் சுகாச்சாரியால் பாகவதம் சொன்னார் அப்படிங்கிறோம், அவர் ராமனையும் பாடினார் அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகள். சுகனுதாய தீனபந்தவே அப்படிங்கிறார். பக்தியில ஒண்ணும் மாறு, இந்த சுவாமி அந்த சுவாமிங்கிற வேற கிடையாது. ஸ்வீட்டில் வேணா வேற இருக்கலாம், சர்க்கரையில வேற இருக்குமோ? ஸ்வீட்டில் போடுற சர்க்கரை ஒண்ணுதான், அது போல பக்திங்கிற, அது போல அந்த பிரேம, அதை எல்லாருக்கும் கொடுத்தது எதுனால் ஸ்ரீமத் பாகவதம் தான். பாகவதத்தை வச்சுட்டு தான் எல்லாரும் அந்த பிரேம மார்க்கத்தை காமிச்சு கொடுத்தா. எல்லா ஆழ்வார்களும் அதை கொண்டுதான் வந்து பாடுறார். இப்படிப்பட்ட பாகவதத்தையாக்கும் இப்போ நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அதுல பரீட்சித்ராஜனுடைய ஜென்மத்தை சொல்லி அதை சொல்றதுக்காக குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி எல்லாம் நேத்திக்கு சொன்னால், பரீட்சித்ராஜன் பிறந்ததுமே பாண்டவால் அப்பா இல்லாததுனால தர்மபுத்திரரே அவருக்கு ஜாதகர்மங்கள் எல்லாம் பண்றார். பரியைக்ஷதக இத்யசௌ,
நன்கு பார்த்தார் அப்படிங்கறதுனால பரீட்சி கர்ப்பத்திலே பகவானை நன்கு பார்த்தார் பரி ஐக்ஷதா எல்லாரையும் பரீட்சை பண்ணினார் கர்ப்பத்தில் பார்த்தவர் இவரோ கர்ப்பத்தில் பார்த்தவர் இவரோ அப்படின்னதுனாலையும் பரீட்சித்து இன்னொரு அழகான பேர் அவருக்கு விஷ்ணுராதன் அப்படின்னு ஒரு பேர் விஷ்ணுனா ராதா தத்தா ரக்ஷிதோவா விஷ்ணு போட்ட பிச்சை பகவான் கொடுத்தது தானே குழந்தை பிறக்க எல்லாருக்குமா கல்யாணம் ஆனால் குழந்தை பிறந்து விடுறது பிறந்த குழந்தை நன்னா இருந்து விடுறது தீர்காயுசா இருக்கிறது எல்லாம் பகவான் போட்ட பிச்சை இல்லையா சுவாமி தானே கொடுக்கிறார் நமக்கு எல்லாம் பகவத் பிரசாத் பகவத்தால் அப்படித்தான் நினைப்பால் பக்தால் அப்படித்தான் நினைப்பால் அதுதான் சத்தியம் அதுபோல விஷ்ணுராதன் அப்படின்னு இந்த பரீட்சித் ராஜனுக்கு ஒரு அழகான பேரு அந்த குழந்தை வளர்ந்துட்டு வரார் பாண்டவாலும் பிராமணாலிடத்திலே நல்ல மந்திரிகள்கிட்ட அவரை ஒப்படைச்சுட்டு சொர்க்காரோகணம் போயிட்டார் சுவாமி கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டார்னு காதல விழுந்தது துவாரகைக்கு போன அர்ஜுனன் வந்து கதறினார் வஞ்சிதோஹம் மகாராஜே ஹரிணா பந்து ரூபினா ஏனமே பகிருதம் தேஜாகம் தேவ விஸ்மாபனம் மகது அண்ணா நம்மளெல்லாம் மோசம் பண்ணி விட்டார் அத்தானாயும் அம்மாஞ்சியாயும் தூதன் போலையும் சாரதி போலையும் நர்மாணி உதார ருச்சி ரஸ்மித சோபிதானி ஹே பார்த்த ஹேர்ஜுன சகே குருநந்தனே தி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி ஸ்மர்த்துர்ந்தி ஹிருதயம் மம மாதவச்ச மம மாதவசிய சையாசனாட்டன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியத்வயஸ்ய ஹிருதவான் இதி விப்ரலப்தஹ சக்யுஸ் சகேவ தனய பித்ருவத் தனயஸ்ய சர்வம் சேவே மகான் மகிதயா குமதே ரகம்மே ஒரு அப்பா புள்ளைட்ட இருக்கா போலையும் ஒரு சகா சகாட்ட இருக்கா போலையும் அப்படியெல்லாம் பிரியத்தை காமிச்சு காமிச்சு சர்வேஸ்வரன் தன்னை மறைச்சிண்டு நம்மளோட உறவாடி விட்டு நம்மளை ஏமாத்திட்டு வைகுண்டம் போயிட்டாருன்னா அவர் இருந்த பரியந்தம் தெரியல அவர் பலம்தான் நமக்குங்கிறது தெய்வ பலம்தான் நம்ம வாழ்க்கையை நடத்தினதுங்கிறது அவர் கூட இருந்த வரைக்கும் தெரியல இப்போ அவர் போயிட்டார்னது எனக்கு நல்லா தெரியறது அவர் இல்லாத இனிமே நமக்கு ஒன்றுமே இல்லை பகவான் கூட இருந்தாதான் தெய்வ பலம்தான் பலம் பாக்கி எல்லாம் என்ன பண்ணும் பணபலம் ரட்சிக்குமா ஜனங்கள் ரட்சிப்பால வீடு வாசல் இருந்தால் அதனால ரட்சணம் வந்துவிடுமா பேங்கில் 10 ரூபா போட்டு வச்சதுனால க்ஷேமம்னு சொல்ல முடியுமா மெடிக்ளைம் எடுத்து வச்சிருந்ததுனால சௌக்கியம்னு ஆயிடுமா இன்சூரன்ஸ் எடுத்ததுக்காக இது எது நமக்கு அபயம் பகவான் கொடுத்தாதான் அபயம் சுவாமி கூட இருந்த அவதாம் உபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம்னு சொல்லிட்டு இருந்தோமானால் நமக்கு அபயம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் பேச்சு வந்ததுமே சொல்லிக் கொடுப்பா இது யார் சொல்லிக் கொடுத்தானே ரொம்ப குடும்பங்கள்ல தெரியாத ஸ்லோகங்கள்னு சிலது உண்டோ கஜானனம் பூதகன சரஸ்வதி நமஸ்துபியம் அபதாம பகர்த்தாரம் இதெல்லாம் வந்து நினைவு தெரிஞ்சனால சொல்லிகிட்டே இருப்போம் இந்த ஸ்லோகத்தை யாரும் சொல்லி கொடுத்தா அப்படின்னு தெரியாது நல்ல குடும்பங்கள்ல அப்படி இருக்கு அபதாம் பகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதம் ராமாய ராமபத்ராயே கிருஷ்ணாய வாசுதேவாய இதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே சொல்லி கொடுப்பான் வார்த்தானாம் ஆர்த்திகம் தாரம்னு பகவான் கூட இருந்தாதான் பலம் சுவாமி கிளம்பி போயிட்டால் தெய்வ பலம் போயிடுதுன்னா எல்லாம் போயிடுது தெய்வ பலம்தான் பலம் அதுவும் பிராமணனுக்கு காயத்ரி தான் பலம் காயத்ரி இல்லைன்னுட்டா அது வெறும் வெத்து துப்பாக்கி தான் அது போட்டா இல்லாத துப்பாக்கி இருந்து என்னத்துக்கு உபயோகப்படும் ஷோக்கு வைக்கலாம் கையில ஒரு சக்தி இல்லை அப்படின்னு விட்டால் அப்புறம் அது அதோட பிரயோஜனம் என்ன வெறும் நெக்லஸ் வைக்கிற டப்பாக்கு மதிப்பு உண்டா 10 லட்சம் ரூபா பெருமான நெக்லஸ் வந்தா பொட்டி அப்படின்னு யாராவது லாக்கர்ல தூக்கி வச்சுப்பால கிளாஸ் இருந்தாதான் பொட்டி அப்பதான் அந்த பொட்டிக்கு மதிப்பு வெறும் இந்த 150 ரூபா பொட்டியில என்ன ஆயிட போறது நெக்லஸ் வச்ச பொட்டி நெக்லஸ் வச்ச பொட்டின்னு அதுக்கு சாம்பிராணி போட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாள நெக்லஸோட இருந்தா பண்ணுவாள் சொர்ணம் வைரங்கள்லாம் அதோட இருந்தது அந்த டப்பாலேன்னா அந்த டப்பாக்கு ஒரு மரியாதை அது போல காயத்ரி இருந்தாதான் பிராமணனுக்கு மரியாதை தெய்வ பக்தி இருந்தாதான் யாருக்குமே மரியாதை நாமமாவது இருந்தா ஆம்ப பலமாவது இருந்தா தான் யாருக்கு என்ன யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப பேர் குறைபடுறா குடும்பமும் என்ன மதிக்கல வெளியிலயும் ஒரு மதிப்பு இல்லை ஆபீஸ்லயும் மதிப்பு இல்லை மதிப்பு என்ன காசு கொடுத்து வாங்கறதா சொல்லி வர வழிக்கிறதா எப்படி வரும் மதிப்பு தெய்வ பலம் இருந்தா தான் வரும் மதிப்பு
தெய்வ பலத்துக்கு என்ன வேணும்னால் நாம ஜபம் வேணும், காயத்ரி ஜபிக்கிறவாள் காயத்ரி ஜபிக்கணும், ஒரு காலமாவது சந்தி பண்ணணும். சொன்னார் ரிஷிகள் என்ன திட்டுவா, மூணு காலமும் தானேடா பண்ணணும், நீ நம்மடா ஒரு காலம் பண்ணுன்னு சொல்றேன்னு என்ன திட்டுவா வியாசாதிகள்னா. பண்ணவே பண்ணாதவாளுக்கு ஏதோ பிராத சந்தி சாயம் சந்தியாவது ஆரம்பிக்கணும், ஒரு பத்து காயத்ரியாவது ஜபிச்சாதான் பிராமணனுக்கு பலம், அப்பதான் அவனுக்கு பெருமை. மதிப்பெல்லாம் தானே வரும், பகவானை அண்டினோமானால் எல்லாம் தானே வரும். அதுபோல தெய்வ பலம் இல்லாத நமக்கு என்னன்னா வேண்டாம், இனிமே நம்ம இந்த லோகம் வேண்டாம்னு அவ்வளவு போராடி சொத்தை அடைஞ்சவாள் தர்மத்துக்காக, அந்த பாண்டவால் ராஜ்யத்தை துச்சமா நினைச்சிருந்து பகவான் இல்லாத இனிமே இந்த பூமியில இருக்க கூடாதுன்னு மகாபிரஸ்தானம் கிளம்பி சொர்க்காரோகணம் போய் போயிட்டா. ததப்பரீட்சிதி த்விஜவரிய சிக்ஷயா மகிம் மகாபாகவத பரீட்சித்தி, வயசு வந்ததும் அவருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினால் மந்திரிகளும் பிராமணாலும். அவர் வந்து இராவதிங்கிற பெண்ணை விவாகம் பண்ணின்றார், ஜனமேஜயன் முதலிய நாலு குழந்தைகளை அடைஞ்சார், அஸ்வமேதாதி யாகங்கள் பண்ணினார். சத்து சம்ராட்டி பிருஹச்ரவஹா, சம்ராட் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். சாக்ஷான் மகாபாகவதா ராஜரிஷிஹி ஹயமேதராட்டி, இதெல்லாம் பரீட்சத்தோட பெருமை. ராஜரிஷி போல இருந்தார், ராஜாவா இருந்தாலும் ரிஷி போல வாழ்ந்தார், ஒட்டாம எதுலேயும் அப்படி இருந்தார். ஹயமேதம் அப்படின்னு பேரு அஸ்வமேதத்துக்கு, ஹயமேதராட்டி அஸ்வமேத யாகம் பண்ணினார். பரம பாகவதோத்தமன யஜ்யம் பண்ணிடுவாள், யஜ்ய தர்மத்துக்கு கூட வந்துடுவாள், மனசு ஆனா வறட்சியா இருக்கு. கிருஷ்ணான்னு சொன்னா உருக வேண்டாமா, எப்போதும் அதை சொல்ல தெரிஞ்சுக்க வேண்டாமா, எல்லாம் அதுக்காக தானே, யோகம் யாகம் தபம் எல்லாம் கிருஷ்ணான்னு ரெண்டு அக்ஷரம் வாக்குல வர்றதுக்கு தான், ராமான்னு ரெண்டு அக்ஷரம் வாக்குல வர்றதுக்கு தான், அதை சொல்ல வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு சாதனங்கள். அது வந்துடாது அவ்வளவு லேசில, நாமாசிரியனா ஆக்கிறதுக்காக தான், பகவானை சரணாகதி பண்றதுக்காக தான் அத்தனை சாதனங்களும். சாட்சான்மகா பாகவதா, அவருக்கோ எல்லாம் இயற்கையாவே அமைஞ்சிருந்துதான். எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னால் தர்மபுத்திராதிகளோட பேரன் இல்லையா, அதுதான் வம்சம்னு ஒண்ணு வேண்டியிருக்கு. வம்சம் வந்ததானால் அது எப்படி அப்பா சொத்து பிள்ளைக்கோ அது போல எல்லாம் அதுவே வந்துவிடும். வம்சத்துக்கு ஒரு தனிப்பெருமை இருக்கு. ராமனை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சார் நாரதர், ராமோ நாம ஜனேஸ்வதாகனார், ராமனை எல்லாரும் அறிவாள் அப்படின்னார். நேர ராமன் சொல்லல, நாரதர் எப்படி நாரத ராமாயணத்துல எப்படி சொல்றாருனால் இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹா, இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவன் ராமன். ஏ ராமன் சொன்ன தெரியாதா, இனிமே 60 தலைமுறை முன்னாடி வந்தவர் இக்ஷ்வாகு, தசரதருக்குள்ள ராமன், இக்ஷ்வாகுல இருந்து 60 தலைமுறை ஆறது தசரதருக்கு, அப்புறம் ராமர் வர, 60 தலைமுறை முன்னாடி உள்ளவரை பிடிச்சாரே என்ன காரணம்னா வம்சம் வேணும். அது இருந்தா அந்த பெருமை எந்த பெருமையோடையும் ஈடாகாது, இவன் சம்பாதிச்ச எந்த பெருமையோடையும் ஈடாகாது அந்த வம்சத்தானால வர பெருமைங்கிறது. அது வெறுமனு சொல்லிட்டு இருந்தா போறாது, அந்த வம்சத்துக்கு தகுந்தா போல இவன் இருக்கணும். நகுலம் குலமித்யாகுஹோ ஆச்சார குலமுச்சதே அப்படின்னார் மகாபாரதத்துல, குலத்துல வந்ததுனால குலமா ஆயிடாது, அந்த ஆச்சரணை எவன் இடத்துல இருக்கோ, அப்பா தாத்தா பண்ணிட்டு வந்ததை எவன் பண்றானோ அதுக்குதான் குலம்னு பேர். நான் இல்லைன்னா நான் பெரிய அப்பைய தீட்சிதர் பரம்பரை, நான் வந்து அவரோட தீட்ச பரம்பரைன்னு வெறுமனை சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு, அவ செஞ்சதே அவளை ஞாபகப்படுத்துறா போல ஏதாவது இவன் இடத்துல இருக்கான், இருந்தா தான் அந்த பரம்பரைக்கு அவ பெரு அவளுக்கும் கூட அழகு. சாக்ஷான் மகாபாகவதா, பரம பாகவதர் இந்த பரீட்சித்து 32 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். தர்மபுத்திரரே திரும்ப வந்துட்டாலோன்னு ஜனங்கள் பேசிந்தாலாம், சாது தர்மேதி தர்மேதி பாரதத்துல சொன்னால் தர்மம் தர்மம் தர்மம்னு எல்லா ஜனங்களும் சொல்லிட்டே இருந்தாலாம் தர்மபுத்திர காலம் போல இருந்துதான். அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணவர் ஒரு நாள் களி நிகிரகம் பண்ணினார், களி வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவனை உள்ள விடக்கூடாது தேசத்துக்குள்ளேன்னு ஊரெல்லாம் திக்விஜயம் பண்ணி கடைசியில தன் தேசத்துக்கு எல்லையில ஒரு பசுவையும் காலையும் நிக்கிறது, பசுமாட்டு மேல காலமாடு சாஞ்சின் இருக்கு நிக்க முடியல, காரணம் அதுக்கு ஒரு கால் தான் இருக்கு, அதையும் கருத்ததான ஒரு புருஷன் செம்பட்ட மயிரோட கையில கத்தியோட வெட்ட போனான், யாருடா என் தேசத்துல கோகத்தி பண்றதுன்னு சண்டை போட்டா. அது யார் இந்த பசு, அந்த காலை யாரு, இந்த கருப்பானவன் யாருன்னா கால கால தர்மதேவதே, பசுமாடுதான் பூமி, வெட்ட வந்தவன் களி. தர்மதேவதே ஒரு காலோட நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா தர்மத்துக்கு நாலு பாதங்கள், சத்தியம் தானம் தபஸ் சௌச்சம் அப்படின்னு நாலு, சத்தியம் தானம் தபஸ் ஆச்சாரம்,
பாக்கி மூணு யுகத்துல மூணு காலம் போயிடுதான். ஒண்ணுதான் மிச்சம் இருக்கான், சத்தியம் ஒண்ணுதான் இருக்கான். சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம், சத்தியம் ஒண்ணுதான் மிச்சம் இருக்குங்கிறது. அந்த சத்தியத்தையும் வெட்ட பாக்கறான் இந்த கலிபுருஷன். அதுவும் இல்லாத பண்ணணும் கலியிலேன்னு பார்த்தான். பூமி தான் அவலம்பம் தர்மத்துக்கு, பூமியில தானே தர்ம தர்ம க்ஷேத்திரம், இதுதானே இங்கதான் செய்ய முடியும். தேவலோகத்துல போய் சந்தியாதனம் பண்றேன்னு சொல்ல முடியாது, சிவபூஜை பண்றேன்னு சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் இந்த பூமியில தான். அதனால இந்த பூமியை அண்டி இருக்கு இந்த தர்ம தேவதை. அந்த களி அந்த காலையும் வெட்ட வர, பாக்கி எல்லாம் இல்லையானால் கொஞ்சம் இருக்கு, தானம் இருக்கு, தபஸ் இருக்கு, சௌச்சம் இருக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. சத்தியம் தான் நிறைஞ்சிருக்கு. என்ன சொல்றேன், எங்க பார்த்தாலும் பொய்யா இருக்கு, எல்லா சாமான்லயும் போலி இருக்கு. சத்தியம் எங்க இருக்கு பூலோகத்துல அப்படின்னால், நம்ம வியாபாரிக சத்தியம் இல்லை. 6 மணிக்கு உதயம்னா 6 மணிக்கு கிழக்கு வெளுக்கிறது பாருங்கோ, அது சத்தியம். கிரகணம்னா சந்திர கிரகணம்னா சந்திர கிரகணம் ஆறுது பாருங்கோ. அமாவாசைன்னா இருட்டா இருக்கு, பௌர்ணமின்னா பூர்ண சந்திரனா இருக்கு. கிரகங்கள்லாம் சரியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாம் சத்தியத்துல நிலை பெற்று இருக்கு. சத்தியத்துலதான் வந்து ஒரு தென்னம்பிள்ளை போட்டோமானா மாங்காய் காய்க்கிறது இல்ல. சத்தியம் தென்னம்பிள்ளையில தென்னை தான் காய்க்கிறது. ஒரு மாங்கன்னுல போய் படங்காய் காய்க்கிறது இல்ல, மாங்காய் தான் காய்க்கிறது மாமரத்துல. அதுபோல சத்தியம் அப்படி நிறைஞ்சிருக்கு. அந்த சத்தியத்தையும் இல்லாத பண்ணணும்னு வர, அவன் உடனே யாருடா என் தேசத்துல கோகத்தி பண்றதுன்னு பரீட்சித்து கேட்க, இடி இடின்னு அவன் சிரிச்சுட்டு, என்ன கண் என்ன மிரட்ட, நீ யாரு, என்ன கண்டு உங்க தாத்தாலாமே பயந்து ஓடி போயிட்டால், களி வந்துட்டான் களி வந்துட்டான். பாண்டவாலே சொர்க்காரோகணம் பண்ணிவிட்டால் பேரன் நீ அம்மா தரம்னா, அது எங்க தாத்தா கதடான்னா. இப்ப பேரன் நான் எடுக்கிறேன், என்னுடைய ஆயுதத்துக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு தனுசுல பானத்தை போட்டு, களினா தீரபீருனா, தைரியப்படுறவாள்கிட்ட களி ஒண்ணும் பண்ண மாட்டானா. ஏப்ப சேப்பையா ரெண்டு கண்டானா இருக்கிறவாள்தான் களி மிரட்டுவான். பண்ணலாமா வேண்டாமா, நெத்திக்கிட்டு போமா வேண்டாமா, சந்தியானம் பண்ணுமா வேண்டாமா, சிராதம் பண்ணுவோமா இல்ல இரண்டியமா பண்ணுவோமா, இப்படின்னு யோசிக்கிறவாள் தான் களி மிரட்டுவான். இப்படிதான் இருப்பேன், என்ன காலமா இருந்தாலும் அந்த காலத்துல நான் செய்வேன், செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்னு. தர்மத்துல யார் தைரியமா இருக்காளோ அவளை களி ஒண்ணும் பண்ண முடியாது. களினா தீரபீருனா, கையில ஆயுதத்தை எடுத்து என்ன பண்ணுவேன் பாருன்னு பரீட்சித்து சொன்னதுமே படார்னு காலில் விழுந்துட்டான் களி. தெரியாம நான் வந்து உபச்சாரப்பட்டுட்டேன், ஆனா இது என்னுடைய காலம், இது நீங்க என்ன வெளியில போன்னு சொல்லாதீங்கோ, இங்கெங்க வராதேன்னு சொல்லுங்க, நான் வராம இருக்கேன் அப்படின்னதுமே, நவர்த்தித்தவ்யம் தத தர்ம பந்தோ தர்மேன சத்தியேன ச வர்த்தித்தவ்யே பிரம்மாவர்த்தே யத்ர யஜந்தி யஜ்ஞேஹி யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞ விதான விஜ்ஞா. யஜ்ஞம் எங்க நடக்கிறதோ அங்க வரக்கூடாது. ஹே அதர்ம பந்தோ, இதை திருச்சி சில பேர் சொல்லுவாள், யாகம் கலியில பண்ணக்கூடாது, கலியில யாகம் நிஷித்தம் அப்படின்பா. யஜ்யம் நடக்கிற இடத்துக்கு கலிபுருஷன் வரமாட்டான்னு அர்த்தம். யஜ்யம் நடக்கிற இடத்துக்கு கலி கலிய வரமாட்டானே, அது கிருதயுகம் மாதிரி ஆயிடுமே. அந்த இடம் சங்கல்பம் பண்ணிட்டோமானால் அப்புறம் அந்த யஜ்ய பூமியே என்ன ஆகும்னாலும் கிருதயுகம் போல ஆயிடும், கலி எங்க வரமாட்டார். அதர்ம பந்தோ, அதர்மம் பண்றவாளுக்கு ரொம்ப துணையா இருப்பானாம் அந்த களி. அவள் நன்னா இருக்கா போல லோகத்துக்கு 10 பேர் பண்றவனையும் தர்மத்துல இருக்கிறவனையும் மனச கலைக்கிறா போல நடத்துவானாம். அதர்மம் பண்ற வாளுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பான். தர்மேன சத்தியேன ச வர்த்தித்தவ்யே பிரம்மாவர்த்தே, வேத பாராயணம் நடக்கிற இடத்துக்கு வரக்கூடாது, அக்ரஹாரம் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது, சிவாலய விஷ்ணுவாலயங்கள் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது, யஜ்யங்கள் நடக்கிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அரணும். இதை எதுவுமே இல்லாத அடிச்சுக்கிறேன்னு அடிச்சுக்கிட்டான் கலி. இதெல்லாம் இருந்தா தானே வரக்கூடாது, அக்ரஹாரத்தை ஓழிச்சு விடுறேன். அக்ரஹாரம் இப்ப பேருக்கு தானே இருக்கு, அக்ர பேர்ல தான் இருக்கு அக்ரஹாரம். இப்படி எல்லாம் களி வரக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க சொல்றதே அங்க பாரத தேசம் முழுக்க அப்படித்தானே இருக்கு. எங்க பார்த்தாலும் அக்னிஹோத்திரமும் வேதகோஷமும் என வராதேன்னு பொது நேரம் சொல்லாம இப்படி சொல்றேன் நான் களி. சிற்சில இடங்கள்ல ஒண்டி இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்ல, தியூதம் பானம் ஸ்திரியூனாக எத்ரா தர்மச்சதுர்விதாக, சூதாரமாடுற இடம் கசாப்பு கடை, தப்பான வழியில போன ஸ்திரீக்கள் விலை மாதர்கள், கல்லுக்கடை, 4 இடத்துல இது கசாப்பு கடை, கல்லுக்கடை, சூதாடுற இடம், அசத் ஸ்திரீக்கள் இவாள்கிட்ட இருந்தால், இந்த 4 ரொம்ப சுமாரா இருக்கே, வேற ஏதாவது சொல்லுவோம்.
உயர்ந்ததா ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணு புனஷ்சயா சமானாயே அஞ்சாவதா ஒண்ணு கேட்க சொர்ணத்துல இரு அப்படின்னாராம் களி களியே ஜாத ரூபமதாத் பிரபு சொர்ணத்துல இருந்ததுனால இன்னைக்கு சன்னியாசிகள் சொர்ணத்தை தொடமாட்டா யாராவது குண்டு கொடுத்தா கூட கையால தொடமாட்டால் ஏன்னா களி இருக்கான் அப்படின்னு கிரகஸ்தாலுக்கு பூஷணம் கிரகஸ்தன் அப்படின்னு சொன்னா அவன் சிலது கர்ணபூஷணம் போட்டுக்கணும் பவித்திரம் போட்டுக்கணும் நாகுண்டலி நாமகுட்டி நாஸ்ரக்வி நாற்பபோகவான் அப்படின்னு எல்லாம் சொல்றது இல்லையா ராமாயணம் கிரகஸ்தனுக்கு அது தர்மம் சன்னியாசிகளுக்கு அது தூஷணம் கிரகஸ்தனுக்கு பூஷணம் பகவானுக்கு போட்டு பார்க்கறது அதனாலதான் நல்ல ஆபரணங்கள்லாம் சுவாமிக்கு சாத்தி அந்த சந்தோஷத்தை நம்ம அடையிறது நம்ம குறைச்சி இது பண்ணிட்டு சுவாமிக்கு அதிகம் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுறது சொர்ணத்துல இரு அப்படின்னு எல்லாம் இப்படி கலியை நிகிரகம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சமயம் வேட்டையாட வந்தார் என்ன இருந்தாலும் கலியோட சில நேரம் சம்பாஷணம் பண்ணி அவன் கடாட்சம் பட்டதுனாலே அவன் திருஷ்டி பட்டதுனாலே ஒரு கஷ்டம் வந்தது இவருக்கு நமக்காக கலியை அப்படி ஒடுக்கினார் இல்லைன்னா 5000 வருஷத்துல இப்ப பாகவதமா சொல்லிட்டு இருப்போம் பரீட்சித் ராஜன் அப்படி ஒரு கிருபை பண்ணினார் நமக்கு கலியை அப்படி அவர் நிகிரகம் பண்ணிட்டு தன் வாழ்க்கையை முடிச்சிருந்தார் நமக்காக நமக்கு இப்ப 5000 ஆகி ஏதோ கொஞ்சம் பகவன் நாம சங்கீர்த்தனம் புண்ணியகதாசிரவணம் ஆலயங்கள் வேதம் இப்படி இருந்துன்னு இருக்கு பரீட்சத்தை ஒடுக்கினதுனாலதான் இல்லைன்னா மகா வியாபகம் களி அப்புறம் ஒரு சமயம் வேட்டையாட வந்த இடத்துல ரொம்ப பசி தாகம் தாங்காம குதிரை மேல திரும்பி அரண்மனைக்கு போற பத்து வரைக்கும் கூட பசி தாங்க முடியாத ஒரு பசி வந்துதான் அவர் வாழ்நாள்ல அது மாதிரி ஒரு பசி வந்தது இல்லையா அபூதபூர்வ சஹசா க்ஷுத்ருத்யாம் அர்த்திதா ஆத்மனஹ ரொம்ப பசிக்க கூடாது ரொம்ப பசிச்சாலும் ஆகாத காலம் பா ரொம்ப வேண்டாம் வேண்டாம்னு அன்னத்தை விரித்தாலும் ஆகாத காலம் அன்னம் போடு போடு போடும் பா அதுவும் ஆகாத காலம் ரொம்ப சாப்பிடக்கூடாது ரொம்ப குடிக்க கூடாது இது யாரு குடிச்சுட்டே இருக்கா பாருங்க மணிக்கு ஒருத்தர் காபி குடிக்கிறது அச்சுதாயன்மா ஆனந்தாயன்மா கோவிந்தாயன்மா கேசவ நாராயணமா ஒரு 18 காபி ஆயிடுறது அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஒரு சிப்புன்னு குடிச்சுட்டே இருக்கான் ஆச்சமனம் பண்றா போல ஆச்சமனம் தான் ஒண்ண சொல்லியிருக்காள் அடிக்கடி ரெண்டு போயிட்டு இருந்தா ஆச்சமனம் பண்ணணும் காலல் மீன் ஆச்சமனம் பண்ணணும் சாப்பிட்டா ஆச்சமனம் பண்ணணும் மந்திரஜபங்கள் பண்ணா முன்னாடி பின்னாடி ஆச்சமனம் பண்ணணும் ஆச்சமனம் தான் அப்படி பண்ண சொன்னா அது வேற மாதிரி ஆயிடுத்து இப்போ காஃபியில ஆச்சமனம் நடக்கிறது டீல நடக்கிறது சத்தியக்கு ஒருக்கு அத்தியாசனாத தீ பானாத்யச்ச உக்ராத் பிரதிகிரஹாது இது ஒரு பாபமா சொல்லியிருக்கா ரொம்ப சாப்பிடுறது ரொம்ப குடிக்கிறது பசி இல்லாத வெறும் வாய்ப்பசி தானே இப்ப அதிகமா இருக்கு வயத்து பசி வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டு விடுறான் பசிக்காம சாப்பிடவே கூடாது ஆயுர்வேதத்துல முதல் பாடமே அவ சொல்லுவாள் ஆயுர்வேத சாஸ்திரத்துல பசிக்காம சாப்பிடுறது தான் எல்லா வியாதிக்கும் காரணம் தான் பசி வராம சாப்பிடவே கூடாது க்ஷுத்வியாதிஷ்ட சிகிச்சதாம்னு பசிச்சாதான் சாப்பிடணும் இப்ப ரொம்ப பேர் சாப்பிடுறாளே என்னன்னா பசிச்சுடுமோங்கிற பயத்துல சாப்பிட்டுடலாம் டைம் பார்த்து அதுவும் கடிகாரம் 8 மணிக்கு சாப்பிடணும் 10 மணியானா 10 மணிக்கு சுண்டல் சாப்பிடணும் 12 சாப்பிடணும் லஞ்சு சாப்பிடணும் 3 மணிக்கு டின்னர் சாப்பிடணும் டைம் டேபிள் போட்டும் ஏன்னா ரயிலா டயத்துக்கு ஓட்டணும்னு ஓட்டுறதுக்கு ஃப்ளைட்டா டேக் ஆஃப் ஆகணும் டயத்துக்கு இறங்கணுங்கிறதுக்கு ரசிச்சா சாப்பிட்டா போறாத அது மாதிரி வேகப்படக்கூடாதுன்னு தான் 15 ஒருத்தரை ஏகாதசி விரதம் வச்சா அந்த ஏகாதசி ரொம்ப பெருசா போயிடுது வெறுநாளே வந்தா தேவலேன்னு இருக்கு மாமிக்கு வெறுநாள்லாம் ஏதோ ஒரு குக்கரை பொங்கி வச்சா போறோம் இது கார்த்தால ரவா கேசரிங்கிறார் 10 ஓச்சு கொடுங்கிறார் 12 கொஞ்சம் 2 நேந்திரம் பழம் வேக வச்சு கொடுங்கிறார் ஏகாதசி இன்னைக்கு ராத்திரியில புடி குழக்கிட்டேன் பகலெல்லாம் இப்படி போய்கிட்டும் ராத்திரியில பொங்கல் புடி குழக்கிட்டேன்னு அடிச்சா அப்புறம் திரையோதசி வரைக்கும் பசிக்குமோ ஏகாதசி சாப்பாடு மறுநாளைக்கு அவசரமே இல்லைங்கிறா துவாதசி பாரணைக்கு அதுக்கு ஒன்றும் டைம் ஆகலைங்க என்ன என்னமா பசிக்கும் உனக்கு துவாதசியில தீர்த்தம் சாப்பிடலாம் பால் சாப்பிடலாம் அதுக்கு மேலே வேற எதுவும் சாப்பிடக்கூடாது பழங்கள் சாப்பிடலாம் அவலாம்னா அதுக்கு பலகாரம்னு பேர் பலகாரம்னா இட்லி தோசைக்கு பேர் இல்லை பழத்தை மாத்திரம் சாப்பிட்றதுக்கு பலகாரம்னு பேர் இப்ப பலகாரமா நடக்கிறது பலகாரம் இல்லை பலமான ஆகாரமா நடக்கிறது ஏகாதசி கொஞ்சம் ஆற போடுறதுக்கு தான் இந்த வேகத்தை குறைக்கும் ஏகாதசியில நியமமாயிரு அமாவாசை என்ன பலகாரம் பண்ணு இந்த நியமங்கள்லாம் சனிக்கிழமை பலகாரம் செவ்வாய்க்கிழமை பலகாரம்லாம் வச்சுட்டு இருந்தது எதற்காகன்னா
வேகம் சாப்பிட சாப்பிட இந்திரியத்துக்கு அதுல எதுல பழக்கிறமோ அதுல அப்படியே ஓட்டமா ஓடும். ஓட்டமா ஓடுற குதிரையை அப்படியே சொட்டு தட்டி நிறுத்தி வைக்கிறா போல இந்த உபவாசாதிகள்லாம் வச்சிருந்திருக்காள் நம்ம பெரியவா. ஒரு ஏகாதசி, மாச பிறப்பு, அமாவாசை, சிரவண விரதம், ரொம்ப சாப்பிட்றது, ரொம்ப குடிக்கிறது, இதுக்கு ஒரு பாபம். இதை இந்த பாபம் போகணும்னா அகமர்ஷண சூக்தத்துல ஒரு பிரார்த்தனை, இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதத்ரப்சோமகம் சச தாபருஷ்ணியா அசிக்னியா மருத்வருதே. இந்த நதிகளோட பெயரெல்லாம் சொல்லி நான் ஸ்நானம் பண்ற தீர்த்தத்துல வந்துடணும். எச்ச உக்ராத் பிரதிகிரஹாதி, உக்ரமான பிரதிகிரகம் வாங்கியிருந்தேன்னா அதெல்லாமும் போயிடணும். தன்னோ வருணோ ராஜா பாணினாஹ்யவமர்ஷது அத்தியாசனாதி அதீபானாதி, ரொம்ப சாப்பிடுறது, ரொம்ப குடிக்கிறது, ரொம்ப பசிச்சா பசின்னு கூட சொல்லாதேம்பா. சுவாமி நைவேத்தியம் ஆயிடுதா, எலை போடலாமா அப்படிதான் கேட்பா. பசி வந்தா சுவாமி நைவேத்தியம் பண்ணலாமா, எலை போடலாமா இப்படிதான் கேட்பாளே தவிர, பசிங்கிற சப்தமே ஆத்துல சொன்னா திட்டுவா பெரியவாள்லாம். பசி பசின்னு சொல்லக்கூடாது. அபூதபூர்வ ஏன்னால் அது அலக்ஷ்மியோட லக்ஷணம். க்ஷுத்பி பாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீஹி நாசயாம்யகம். க்ஷுத்து எப்ப பார்த்தாலும் பசிக்கிறது, பிபாசை குடிக்கணும் குடிக்கணுங்கிறது, இதெல்லாம் என்னென்னால் ஜேஷ்டான்னு பேரு லக்ஷ்மிக்கு அக்கா, அவளுக்கு என்ன பேருன்னால் அலக்ஷ்மின்னு பேர். க்ஷுத்பி பாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீஹி, வேதம் சொன்னது லக்ஷ்மிக்கு அக்கா ஊத்தி இருக்காள், அவளுக்கு என்ன பேருன்னால் அலக்ஷ்மின்னு பேர். அதனால பழைய காலத்துல 10 வயசு மூத்த தமக்கையா இருந்தாலும் அக்கான்னு கூப்பிட மாட்டா, பேர் சொல்லிதான் கூப்பிடுவா. பழைய காலத்துல நீங்க பார்த்த எல்லாம் தெரியும், 10 வயசு பெரிய 12 வயசு பெரியவாள்லாம் இருப்பா, சகோதராளுக்குள்ள அந்த கேப் இருக்கும், அக்கான்னு கூப்பிட மாட்டா, பேரை சொல்லிதான் கூப்பிடுவா. இதே அண்ணாவை அண்ணான்னு கூப்பிடுவான், 2 வயசு வித்தியாசம் இருந்தால். ஏன் கூப்பிட வேண்டாம்னு வச்சான்னால் அக்காவா அக்காவா அக்காவான்னு கூப்பிட்டா அலட்சுமியை கூப்பிடுற போல ஆயிடுமா. என்ன வேதம் அக்கான்னு இவளை என்ன சொல்லியிருக்கேன், பிடிக்காத நாத்தனார வேணா கூப்பிட்டுக்கலாம் அக்காவா அக்காவான்னு. இதை மனசுல அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு க்ஷுத்பி பாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீஹி நாசயாம்யஹம் அபூதிமசமிருத்திஞ்சே சர்வாநிர்ணுதமே கிருஹாதி. அந்த அலக்ஷ்மி காத்த விட்டு போயிடணும், லக்ஷ்மி எப்பொழுதும் இருக்கணும். அபூதபூர்வ சஹசா க்ஷத்ருப்யாம் அர்தித்தாத்மனஹ, ரொம்ப பசி வந்தது, பக்கத்துல ஒரு ஆசிரமம் தெரிஞ்சது, இங்க வேணா போய் ஏதாவது கேட்போம், தீர்த்தகர ஒன்னதையும் காணும், ஒரு ஆசிரமம் தான் தெரிஞ்சது. ததர்ஷ முனி மாசீனம், ஒரு முனி உட்கார்ந்து இருந்தார், சமீகர்னு பேரு. ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூதம விக்ரியம், 3 நிலை தாண்டி 4வது நிலையில இருக்காராம். 3 நிலை என்னதுன்னால் முழிச்சுருக்கிற நிலைக்கு ஜாக்கிரதுன்னு பேர், தூங்குற நிலைக்கு சுசுப்தின்னு பேர், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற நடுப்புற நிலை ரெண்டும் கட்டான நிலைக்கு சொப்பனம்னு பேர். தூங்கவுள்ள விழிச்சுருக்கல சொப்பனம் காண்றான் அது ஒரு உலகம், ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடுறான் அது ஒரு உலகம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, விழிச்சுருக்கிறது ஒரு உலகம். இது 3 ஸ்தானம், இந்த 3யும் தாண்டின நிலை ஒன்று இருக்கு, அதற்கு தான் லயம்னு பேர். பூஜா கோட்டி சமம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கோட்டி சமோ ஜபகா, ஜபகோட்டி சமம் தியானம், தியான கோட்டி சமோ லயா, அப்படின்னு ரிஷிகள்லாம் எடுத்திருக்கா. கோட்டி பூஜைக்கு சமம் நல்ல ஸ்தோத்திரங்களே மனமுருகி உதட மாத்திரம் அசைச்சிண்டி பக்கத்துல தரிசனம் பண்றவாளுக்கு தொந்தரவு இல்லாத ஆலயங்கள்ல யோ ஆத்துலயோ சொல்றது, கோட்டி பூஜைக்கு சமமா நல்ல ஸ்தோத்திரங்களே சொல்றது, ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம், ஒரு ஸ்ரீஸ்துதி, ஒரு அம்மா நவமணி மாலை, கல்யாண விருஷ்டி ஸ்தவம், ஆர்யா த்விஷதி, சௌந்தர்யலகரி, துர்கா ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரங்களே சொன்னோமானால் மனசு வச்சு அந்த அக்ஷரங்கள்ல மனசை வச்சு அது கோட்டி பூஜைக்கு சமமா, பூஜா கோட்டி சமம் ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்துல கோட்டிக்கு துல்லியமா நல்ல மகாமந்திரங்களே சத்குரு மூலமா உபதேசம் வாங்கிண்டு அந்த நியமபத்தனாய் அங்கன்யாச கரண்யாசங்கள் பண்ணிட்டு ஜபிச்சானால் ஒரு பஞ்சாட்சரம், ஒரு அஷ்டாட்சரம், ஒரு நவாட்சரி, ஒரு துவாதசாட்சரி, ஸ்தோத்திர கோட்டி சமோ ஜபஹா, கோட்டி ஸ்தோத்திரத்துக்கு சொன்ன புண்ணியம்
மகாமந்திரங்களே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மனசை வச்சு ஜபிக்கார். அது மாதிரி மந்திர ஜபங்கள் பண்றதுல கோட்டிக்கு துல்லியமா அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் பகவான கண்ணை மூடி கேசாதிவாதம் தியானம் பண்றது. ஜபகோட்டி சமம் தியானம். கோட்டி ஸ்தோத்திரத்துக்கு ஈடு ஒரு கோட்டி பூஜைக்கு ஈடு நல்ல ஸ்தோத்திரம். கோட்டி ஸ்தோத்திரத்துக்கு ஈடு நல்ல மகாமந்திரங்களை ஜபம். கோட்டி ஜபத்துக்கு ஈடு நல்ல தியானம். அஷ்டாங்க யோகத்துல தியானம் பண்றது. அந்த மாதிரி கோட்டி தியானத்துக்கு ஈடாம் பகவான் இடத்துல லயமாறது. தியான கோட்டி சமோ லயா. கையை வெட்டினா கூட தெரியாத இருந்தாரோனும் பிரம்மேந்திரா. சர்வம் பிரம்மமயம் எப்ப பாடினார்? கையை வெட்டி கீழே விழுந்து துடிச்சுருக்கு பள்ளிவால் போல ரத்தம் கொட்டின்றே. கிம் போக்தவியம் கிம போக்தவியம் அப்ப பாடுறா. கிம் பஜனீயம் கிம பஜனீயம் கிம் கரணீயம் கிம கரணீயம் சர்வத்ர சதா ஹம்சத்தியானம் கர்த்தவ்யம் போ முக்தி நிதானம் சர்வம் பிரம்மமயம். கையை வெட்டி அந்த நேரத்துல பாடுவாளா சர்வம் பிரம்மமயம்னு? அதனாலதான் பிரம்மேந்திரால் பிரம்மேந்திரால் 350 வருஷம் ஆனாலும் வாழ நினைச்சிட்டு இருக்கோம். சதாசிவ பிரம்மேந்திராலே ஸ்மரிக்கிறோம். அவாலே பக்கத்துல நெரூர்லதான் சித்தியாயிருக்கா ஜீவ சமாதி. கரூருக்கு அக்கறையில நெரூர்ல காவேரிக்கு இன்னண்ட கரையில மகாபுருஷா அவால் போதேந்திரால் வள்ளம் ஜீவ சமாதி. கோவிந்தபுரத்துல இருக்கிற போதேந்திர சுவாமிகள் வள்ளம் வந்து ஜீவ சமாதி அவால். ராகவேந்திர சுவாமிகள் துங்காபத்ரா நதி கரையில லயம். பகவானிடத்துல எல்லாம் விழிச்சுட்டு இருக்கு ஆனா செயல்பாடு இல்லாம இருக்கு. செயல்பாடு இல்லாத இருக்கு பகவானிடத்துல லயிச்சு போயிருக்கு. அது மாதிரி நிலையில இருக்காரா அந்த ரிஷி. ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்ம பூதம் அவிக்ரியம். ஒரு செயல்பாடும் இல்லாத இருக்கிற நிலை. அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் பசி பசி தாகம் குடிக்க ஏதாவது கொடுங்கன்னார். அங்க ஒண்ணும் இல்லை. அவரும் வந்து பதில் சொல்ற நிலையில இல்லை. என்னை கண்டு உபச்சாரம் பண்ணணுமே ஒரு ராஜா வந்திருக்கானேன்னு நினைச்சிட்டுதான் இவர் கண்ணு மூடி நுட்டார் அப்படின்னு இவரா நினைச்சிட்டாரா? ஒரு ராஜா வந்திருக்கேன் வந்தாவான்னு சொல்லணும் தீர்த்தம் கொடுக்கணும் இது மாதிரி உபச்சார நிர்பந்தங்கள்லாம் வேணும்னு ஃபோன் பண்ணா ஊர்ல இல்லைன்றவா பாருங்க சில பேர். ஏன்னா வந்தா காஃபி கொடுக்கணும் டிஃபன் போடணும் ஏகப்பட்ட காரியம். அடாடா நேத்திக்கு தான் நான் ஊருக்கு போயிட்டேனே அப்படின்பா. எப்ப கேட்டாலும் சொல்லுவா நீ ஒருவேளை தெரிஞ்சிருந்தா போகாம இருப்பேனேம்பா உள்ளதான் இருந்துட்டு சொல்லுவா வான்னுட்டா. அப்புறம் ஆதித்ய தேவோபவான்னு அவளுக்கு எல்லாம் செஞ்சாக்கணும். வந்தாதானே வராமலேயே ஜாக்கிரதையா பார்த்துப்பா. இந்த தரம் இல்லைன்னாலும் அடுத்த தரம் வாங்கோ அப்படின்பா. பார்த்த இடத்துல இந்த தரம் உங்களுக்கு நிறைய காரியம் இருக்கும் முடியுமோ முடியாதோ அடுத்த தரம் வாங்கோ கட்டாயம். அது மாதிரி ராஜா நான் வந்திருக்கேன் உட்காருங்கணும் தீர்த்தம் கொடுக்கணும் எனக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் கண்ணை மூடி நுட்டார் போல இருக்கு. இது உண்மையான சமாதியா பொய்யான சமாதியா நான் பார்க்கறேன். உனக்கு பசின்னு தானே வந்தேன் உள்ள எடுத்து ஏதாவது இருந்ததை ஆசிரமத்துல திருட்டு போயிருந்தா கூட ரிஷி ஒன்னும் நினைச்சுட்டு இருக்க மாட்டா. நீ வந்த காரியம் என்ன? பசியில தானே வந்தேன். சில பேருக்கு அது மறந்து போயிடும். வந்த காரியம் என்னவோ அது மறந்து நம்ம காரியம் என்னவோ அது மறந்து போயிடும். வேண்டாத காரியத்துல ஈடுபட்டா இப்படிதான் விபரீதமா. அவர் சமாதி பொய்யா நிஜமானு இப்ப உன்ன சர்டிபிகேட் யாரா பண்ண சொன்னாலா? நீ அதுக்காக இருக்கியா? அதுக்குதான் பையன் கோச்சுக்கிறார். ஏன்னா ஆசிரமத்துல உள்ள போது சாப்பிட்டு போயிருந்தா கூட ராஜா சாப்பிட்டான் பாக்கியம் பாண்டவாலோட பேரம் ஒரு வேலை சாப்பிட்டு போனான்னு சந்தோஷப்பட்டிருப்பார் ரிஷிகா. பக்கத்துல கிடந்த செத்த பாம்பை எடுத்து வினிர்கச்சம் தனுஷ் கோட்டியா மாலை மாதிரி எடுத்து போட்டு இது இல்லையாவது முழிச்சுக்கிறாரா பாப்போம் வழவழன்னு கழுத்துல போட்டான். பாம்பை கண்டா வடையும் நடுங்கும் பாலோனும் தூக்கி போட்டு எழுந்துக்கிறாரா அப்படியேதான் இருக்காரா பாப்போம்னு பாம்பை போட்டார். அப்பவும் பேசாமலே இருந்தார். அப்பவாதத்தை விழிச்சுக்கணுமோனும் நம்ம பரீட்சை பண்ணினோம். உண்மையான சமாதியில தான் இருக்கார். பாம்பை போட்டும் இவர் ஒன்றும் ஆகலைன்னதும் அப்புறமாவது அந்த பாம்பை எடுத்து கீழே போட்டு போயிருக்கணுமா வேண்டாமா அப்படி போயிட்டாராம் அரண்மனைக்கு. அங்க போய் வருத்தப்படுறா. அடடா நான் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அங்க போய் ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரண்மனையில மஹீபதி கர்ம கர்ஹியம் விசிந்தையன் ஆத்மகிருதம் சுதுர்மனாக நினைச்சு நினைச்சு பாக்குறாரா ராஜாக்கு தூக்கி தூக்கி போடுறதா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் விசிந்தையன்னே ஆத்மகிருதம் சுதுர்மனா. ஒரு அசத்து செய்யற காரியத்தை நான் செய்யலாமா? எல்லாருக்கும் வழிகாட்ட வேண்டிய ராஜா நான். அஹோமயா நீச்சம் அனாரியவத்கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. ஆனா இவர் கூட வீழ்ச்சிகள்ல இவருடைய புள்ளே தசிய புத்திரம் புத்திரஹா அதி தேஜஸ்வி.
ரிஹரன் பாலகோர்பகைஹி ஒரு மைல் தாண்டி ஒரு அஸ்வத்த மரத்தடியிலே கௌசிகி நதிக்கரையிலே சமித்து பொறுக்கின்றே சமிதாதானம் பண்ணிண்டே பிரம்மைக்கம் சொல்லிண்டே சமித்து பொறுக்கின்றே விளையாடிட்டு இருக்கான் அவரோட குழந்தை. 7 வயசாரதான் ஸ்ருங்கின்னு பேரா. அவ குழந்தைகளுக்குள்ள விளையாட்டே என்ன விளையாட்டுன்னா ஞான திருஷ்டியில இங்கே இருந்து பாக்குறது ஆசிரமத்துல என்ன நடக்கிறது. டிஷ்ஷு கிடையாது, செட்டப் பாக்ஸ் கிடையாது, ரிமோட் கிடையாது, பிக்சர் டியூப் கிடையாது, சேனல் ஒண்ணுமே கிடையாது. கண்ணு மூடினா அவளுக்கு டிவி போல தெரியறது, விளையாட்டா தெரியறது, 7 வயசு குழந்தைகளுக்கு தெரியறதுன்னா அந்த காலத்துல தப்போ நிதிகளா எப்படி இருந்திருப்பா, இந்த சித்திகள்லாம் எப்படி நடமாடிட்டு இருந்தது அந்த காலங்கள்லயே நினைச்சு பார்க்கணும். ஒரு குழந்தை கண்ணை மூடின்னு சொல்றான், சிங்கி உங்க அப்பா வாசல்ல உட்காந்து இருக்காரா, உங்க ஆசிரமத்தை முதல்ல பாக்கறேன்னா. இன்னொரு குழந்தை கண்ணை மூடின்னு சொல்றது சமாதி நிலையில இருக்காரா அப்படிங்கிறான். சமாதி நிலையில இருக்காருன்னு சொல்ல தெரியணுமே, அதுக்கு சகஜமா தெரியறது ரிஷிகுமாரனுக்கு. அதுக்குள்ள அடாடா ஏ உங்க அப்பா கழுத்துல செத்தவாம்பு கிடக்குடா அப்படின்னா உடனே சிங்கி கண்ணை மூடி, இவன் என்ன வெறும் பையன, கண்ணை மூடி பார்த்தான் ராஜா வந்தது, பசிதாகத்துல பாம்பை போட்டது, கிளம்பி போனது, பரீட்சை பண்ணது, ரொம்ப வெக்கி போயிட்டாமா. என்ன எங்களை பரீட்சை பண்றதுக்கு நீ யாரு, நீ யாரு, நீ நாங்க ஏதோ மரத்தடியில ஆசிரமம் அமைச்சிண்டி காவே நதிக்கரையில காட்டுல காய்கனிகளை காஞ்ச சரகுகளை சாப்பிட்டு ஏதோ பகவானை ஆராதிச்சுன்னு இருக்கோம், உங்ககிட்ட வந்து நாகரத்துல சர்டிபிகேட் கொடுன்னு கேட்டோமா, ராஜகுருவா வச்சுக்கோன்னுமா, நீ பரீட்சை பண்ணி பாக்குறதுக்கு பகவானை தியானம் பண்ணிண்டு அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் பண்ணிண்டு நாங்க ஏதோ இருந்துன்னு இருக்கோம், உனக்கு என்ன எங்க ஆசிரமத்துல வேலை, ஏதோ இப்படி ஒரு அபச்சாரம், என்ன பண்ணுவேன் தெரியுமா, நானா உங்கள்கிட்ட வரல, நீயா வந்து அபச்சாரப்பட்டதுக்கு இப்ப என்ன பண்றேன் பாருன்னு கௌசிக்யாப உபஸ்பிருஷ்யே வாக்பஜம் விசர்ஜா காலலம்பினா ஆச்சபனம் பண்ணினான், கையில ஜலம் எடுத்தான், ஏதோ ஜபம் பண்றான், ஜலம் கொதிக்கிறதா, எசர் கொதிக்கிறா போல கொதிக்கிறது. குழந்தை எல்லாம் பாக்குறா, எந்த பாம்பை கொண்டு எங்க அப்பாவை நீ பரீட்சை பண்ணினியோ அந்த பாம்புக்கள்லாம் அரசனான தக்ஷகன் இன்னிலேந்து 7வது நாள் உன்ன கடிப்பான். இதி லங்கித மரியாதம் தக்ஷகா சப்தமேஹனி தம்க்ஷ்யதி ஸ்ம குலாங்காரம் சோதிதோமே ததத்ருஹம் சபிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டான். அப்பவும் அப்பா தியானம் கலையாத இருக்கார். இவன் கேவி அழறானா, நான் ஒரு புள்ள இருக்கிறதே அப்பாவுக்கு இப்படி ஒரு அவமானம் வந்து விட்டேன், புள்ள உண்மையான பிள்ளையா இருந்தா அப்படி நினைப்பான், நம்மளால அப்பாவுக்கு ஒரு குறை வரக்கூடாது, என்னை பெத்து ஆளாக்கி எல்லாம் பண்ணியிருக்காரே அந்த அப்பாவை நான் வருத்தம் இல்லாத பாத்துக்க வேண்டாமா, அவருக்கு ஒரு குறை இல்லாத வச்சுக்க வேண்டாமான்னு என் நன்றி உள்ள பையனா இருந்தா அப்படி நினைப்பான். அதுக்குதான் புள்ள வேணுங்கிறது. கேவி அழறான் இந்த 7 வயசு பையன். இவன் அழுகு சத்தம் தாங்காத முள்ள முள்ள சமாதியிலேருந்து வெளியில வந்தார் அவர். ஏண்டா அழறே, இதுக்கடா அழணும், வெறும் பயதாண்டா அழணும், பகவானை நம்பினவாள், மகாமந்திரங்களை ஜபிக்கிறவாள், அக்னிஹோத்ராதி கர்மா அனுஷ்டானம் பண்ணுறவாள், பகவானை நம்பி இருக்கிறவாள், உனக்கு எனக்கு எதுக்குடா அழுக, தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் தான் உட்காந்து ஹோன்னு அழணும் பகலும் ராத்திரியுமா, தெய்வத்தை நம்பினவாள் எதுக்கு அழணும், மகாமந்திரங்களை ஜபிக்கிறவாள் எதுக்கு அழணும், நாமம் ஜபிக்கிறவாள் எதுக்கு அழணும், அழுதாலானால் சரியா பண்ணலைன்னு அர்த்தம், இதையும் பண்ணிட்டு அழுதுண்டும் இருந்தாலானால் இவா பண்ணது சரியா பண்ணலைன்னு அர்த்தம். எதுக்கடா அழறேன்னால் உடனே உங்க கழுத்தை பாருங்கோங்கிறான் அவன். ஒரு நிமிஷம் கழுத்தை பார்த்தா, அது இருக்கட்டும் சிங்கி, உன் முகத்துல பிரம்ம தேஜஸ் குறையிறதே யாரையாவது சபிச்சுட்டியோடா அப்படின்னாரான். என்ன மீட்டரா தெர்மாமீட்டரா வச்சு பாக்குறதுக்கு, டிகிரி பாக்குறதுக்கு, முகத்தை பார்த்தா தெரியும்னு இந்த காலத்துல, சந்தியாந்தனம் பண்ற மூஞ்சியை பார்த்தாலும் தெரியும், சந்தி பண்ணாத ஏமாத்துற மூஞ்சியை பார்த்தாலும் தெரியும், நீ ஏமாத்துறே காயத்ரி ஜபிக்கலையும்பால் பெரியவாள்லாம், இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, பூனல்ல நூல் சுத்திருக்கு, ஒழுங்கா சந்தியாதம் பண்ணல நீம்பா, உன்னை நடுங்குவோம், ஏதோ பரீட்சையில சிஏ பரீட்சையில ஃபெயில் ஆகிட்டா என்ன பாடுபடுமோ குழந்தைகள், அது மாதிரி நடுங்குவோம், சந்தி பண்ணலன்னு சொல்லிவிட்டாலே பெரியவா, இனிமே ஒழுங்கா பண்ணணும், காயத்ரி ஜபிக்கணும் அப்படின்னு இருக்கும் பழைய காலத்துல. இப்ப யாரும் கேட்கறதும் இல்லை, குழந்தைகளுக்கு பயமும் இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா, அவன் திருப்பி கேட்டான்னா அப்பா நீ பண்ணியோ அப்படின்னு நானா, அந்த ஒன்பே வேண்டாம், நானும் கேட்கல நீனும் கேட்காதே வா, ரெண்டு பேருமா செல்ல நோண்டின்னு இருப்போம்னு உட்காண்டிருக்கா, கேட்கற மாதிரி இல்லை யாரும், யாரையும் யாரும் கேட்கறா, இப்ப யாரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கோங்கிறால என்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, நான் திருப்பி ஏதாவது கேட்டோன்னா ரொம்ப போயிடும், அதனால போ எல்லைக்குள்ள நானும் வரல, ஏன் எல்லைக்குள்ள நீனும் வராதேன்னு அவாவா ஒரு வட்டம் போட்டு வச்சுருந்துருக்கா. இப்படியா வாழறது,
கட்டுப்பாடு வேண்டாமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட வேண்டாமா, தர்மத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டாமா, தெய்வத்துக்கு கட்டுப்பட வேண்டாமா? அவுத்து விட்ட கண்ணூட்டி மாதிரியா சுத்தின்னு இருக்கிறது? கட்டியிருந்தாதான் பசுவுக்கு ரட்சணம். அவுத்து ரோட்ல விட்டுட்டா என்ன ஆகும்? கட்டி இருக்கிற பசுக்கு வேளா வேலைக்கு எல்லாம் கிடைக்கும். தீர்த்தத்துலேருந்து, வைக்கல்லேருந்து, முள்ளலேருந்து, தீவனத்துலேருந்து எல்லாம் கிடைக்கும். அதுக்கு குளிப்பாட்டி மஞ்சள் இட்டு எல்லாம் பண்ணுவா. தெருவில் நிற்கிற மாட்டுக்கு பண்ணுவாளா? திரியற மாட்டுக்கு. கட்டுப்பாடோடு இருந்தாதான் பெருமை, எல்லா பாக்கியங்களும் நமக்கு. நம்ம மதம் கட்டுப்பாடுனால பெருமையுடைய, திரியறதுனால பெருமை இல்லை, கூட்டம் கூடுறதுனால பெருமை இல்லை. அவாவால் சுய கட்டுப்பாடு. பிரத்தியாருக்காக அதை உடனே பயந்துன்னு இருக்கணும், கைதி மாதிரி இருக்கணும்னு அப்படி குற்றவாளி மாதிரின்னு அர்த்தம் இல்லை. தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இப்போ கூட அந்த மேட்ரிமோனியல்லாம் எழுதுறா, காட் ஃபியரோடு இருக்கிறவாளாக வேணும். இது ஒரு காலம். இப்போ காட் ஃபியர் வந்து வேணுங்கிறா. காட் ஃபியர் என்னத்துக்கு? என்னத்துக்கு பயம்? தெய்வ பயம் வேண்டாம். நம்ம மதத்தில் பயத்தை சொல்லவே இல்லை, பக்தி தான் வேணும். தெய்வத்துக்கு சம்மதமாக இருக்கணும். சம்மதமாக இல்லாத போது தானே பயம் வருது. ஒழுங்காக இல்லாதவனுக்கு தானே பயங்கள்லாம். சம்மதமாக இருக்கணும். ஏதோ ஒன்றுத்துக்கு ஒன்றா ஒரு விஷயமாவது தெய்வத்துக்கு சம்மந்தமா அன்றாடம் செஞ்சோம்னு இருக்கணும். உன் முகத்துல தேஜஸ் குறையிறதே என்ன காரணம்? யாரையாவது சபிச்சியான்னாரு அப்பா? ஆமாந்தார். கழுத்தை பார்த்ததுமே அவர் சொன்னார், அப்பா அந்த ராஜா பசிதாகத்துல வந்து பாம்பை போட்டான்னு அவனை சபிச்சுப்டியாடா? ஆமா. பசிதாகங்கிறது சின்ன தப்புடா, அதுக்கு போய் ஏழாம் நாள் மரணம்னு சாபம் கொடுத்துட்டியேடா. அவன் சொல்லாமலே இவரே சொல்றா, ராஜாவை சபிச்சியா, ஏழாம் நாள் மரணம்னு சொன்னியா, எல்லாம் தெரியறது. பேசிக்கவே வேண்டாம். ஞான திருஷ்டியில இந்த தபோபலத்துல எல்லாம் தெரியறது. ததாரிய தர்மஸ்ச விலீயதே நிருணம் வர்ணாஸ்ரம ஆச்சார யுதஸ்த்ரயீமய ததோர்த்த காமாபிநிவேசிதாத்மனம் சுனம் கபீனாமிவ வர்ணசங்கரஹா. இந்த நல்ல ராஜாவை சபிச்சுட்டே நாளைக்கு வர்ற ராஜாலாம் எப்படி இருப்பான் தெரியுமா? 10,000 நாயே, 10,000 குரங்க ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சா, ஒரு வேலி போட்டு, அதுக்கெல்லாம் என்ன தியாகராஜ கீர்த்தனையா பாடின்னு இருக்கோம், நகுமோவா பாடின்னு இருக்கோம். 10,000 நாயும் 10,000 குரங்கும் சேர்ந்து குடுத்தனம் பண்ணினா ஒரு கூண்டுக்குள்ள இருந்துதானால் அது எப்படி இருக்குமோ அப்படி ஆயிட போறதேடா. நாளைக்கு வர ராஜாலாம் அப்படி பண்ணிடுவான்டா தேசத்தை. ஜாதி இல்லை, ஒழிக, கடவுளை கற்பித்தவன் முட்டால், காட்டுமிராண்டி அப்படின்னு எழுதி ஊரை கெடுத்து விடுவானேடா. அர்த்த காமாபிநிவேசிதாத்மனம் சுனம் கபீனாம் இவ. பாகவத ஸ்லோகம் இருக்கு, அதுக்கு அர்த்தம் நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல வியாக்கியானம் இருக்கு, நானா எதுவுமே சொல்லலை. நாயும் குரங்கும் சேர்த்து கொடுத்தனம் பண்ணினா எப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுண்டா தேசம். சுனம் கபீனாம் இவ வர்ணசங்கரஹ தர்மபாலோ நரபதி சது சம்ராட் பிருஹச்ரவஹ சாக்ஷான் மகாபாகவதஹ. பரம பாகவதோத்தமனை சபிச்சுட்டியே, அந்த குடும்பத்துல எவ்வளவு பிரியம் தெரியுமா குருவாயிருப்பனுக்கு? பகவானுக்கு பிரியமான அந்த குடும்பத்துல போய் ஒருத்தனை சபிச்சுட்டியேடா. பாண்டவாள் குடும்பம்னா அவ்வளவு பிரியமாச்சே பகவானுக்கு. மம பிராணாகி பாண்டவாஹ், பாண்டவான் துஷசேராஜன்னே மம பிராணாகி பாண்டவ. உத்தியோக பருவாவில் போய் சொல்றா சுவாமி தூது வந்த காலத்துல, நீ பாண்ட யார துவேஷிக்கிற தெரியுமா துரியோதனா? பாண்டவாளை துவேஷிக்கிறேன்னா. ஆமா ஐயா, பங்காளிகள் நாங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள், பங்காளினா சண்டை இருக்கதா இருக்கும், நீரியாரியா நடுப்புற வந்துன்னா. துரியோதனன் சுவாமிய பார்த்து, பாண்டவால் யாருன்னு கேக்குறியா? பாண்டவம் துஷசே ராஜன்னே மம பிராணாகி பாண்டவாக. எல்லாருக்கும் உள்ள 5 பிராணம் சஞ்சரிக்கிறதுன்னு சொல்லுவாளே, பிராண அபான யான உதான சமானன்னே. அதுபோல எனக்கு ஒரு 5 பிராணம் இருக்கு, அது யாரு தெரியுமா? அதுதான் தர்மபுத்திரன் பீமன் அர்ஜுனன். நகுல சகதேவாள்னு சுவாமி சொல்லணும்னா அவ எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும் சுவாமிகிட்டே, பகவான் எவ்வளவு கருத்து வச்சிருக்கணும் அவள்கிட்ட. தர்மபுத்திராதிகளுடைய பெருமை அது அந்யாதிருஷ்யம். அது மம பிராணாகி பாண்டவாக, என்னுடைய பிராணனாச்சி 5 பிராணனாச்சே பாண்டவா. அப்படி சொல்ற பகவானுக்கு பிரியமான குடும்பமாச்சேடா அந்த வம்சம். சாக்ஷான் மகாபாகவதா ராஜரிஷிஹி. ஏதோ பசிதாகத்துல தானேடா இந்த காரியம் பண்ணினா. க்ஷுத்ருக்ஷமயிதோ தீனஹ, இதுக்கு இவ்வளவு பெரிய சாபம் ஆகாதுரா குழந்தை. சபிக்கிறதுக்கான தபஸ் உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு யார சபிக்கணுங்கிற பக்குவம் இல்லாத வயசா போயிடுத்துடா உனக்கு. பாலேன அபக்குவ புத்தினா, சபிக்கிற சக்தி வந்துடுத்து. யார சபிக்கணுங்கிற விவேகம் இல்லை. நெருப்பு தான், சின்ன நெருப்பு தான், அதை புழங்க தெரிய வேண்டாமோ?
சின்ன நெருப்பு தானே அலட்சியமா விட்டா அந்த ஊரை கொளுத்தி விடும். அது அதுபோல தபஸ் தபோக்னி உங்ககிட்ட இருக்கு, அதை வேணும்னா லோகக்ஷேமார்த்தமா உபயோகப்படுத்தலாம். கோபத்தினால என்ன ஆயிடுதுன்னா இப்ப பரீட்சத்தை சபிக்கிறா போல ஆயிடுது, பக்குவம் இல்லாதனால தபஸ் சபிக்கிறதுக்கா. பாலேனா பக்குவ புத்தினா சீக்கிரம் போய் அந்த ராஜாட்ட சொல்லிட்டுவா ஏழாம் நாள் மரணம்னு. பரலோகத்தை நம்பின குடும்பம், பகவான் நம்பின குடும்பம், எதானவன் தான தர்மம் பண்ணிக்கிட்டோம், மகாபிராயசித்தங்கள்லாம் பண்ணிக்கிட்டோம், பரலோகத்துக்கு ஏதாவது தேடிக்கிட்டோம்னு சொல்லிட்டுவான்னு பையனை அமைச்சுட்டு ஆசிரமத்துக்குள்ள போய் கைகால் அலம்பிண்டு இந்த ரிஷி தன்னோட பூஜா கிரகத்துக்கு போய் சுவாமிகிட்ட சொல்றாராம் மண்டிட்டுண்டு, என் குழந்தை உன் பக்தால சபிச்சு விட்டான், குருவாயிருப்பா நீ சக்கரபாணியா என் பிள்ளைய சிக்ஷிக்க கிளம்பிடுவாதே, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாபம் கிருதம் தத் பகவானே சர்வாத்மா க்ஷந்து மருகதி, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் குழந்தை பண்ண தப்புக்கு. ஏன்னா பாகவதால தொட்டா பகவான் சகிக்க மாட்டா. ரோமே பக்த சமே பிரியா ரோமே பக்த ச துல்ய நிந்தியா பிரியோ மானாபமானயோஸ்துல்யா துல்ய பிரியா பிரியோதீரா துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதி. பன்னெண்டாம் அத்தியாயம் முழுக்க பக்தி யோகத்தில் எப்படி சொல்றாரு சுவாமி, ரோமே பக்த சமே பிரியா யோமே பக்த சமே பிரியே பாபம் கிருதம் தத் பகவானே சர்வாத்மா க்ஷந்து மர்ஹதி. வேற இங்க வேண்டிட்டு இருக்கார் அங்க ராஜா, நான் பண்ண தப்புக்கு இந்த தேசமே எரிய போறது, அந்த அந்த ரிஷிக்கு நான் பண்ண அபச்சாரத்துக்கு. அத்தியவ ராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோமே தஹத்வ பத்ரஸ்ய புனர்நமே பூய் மே பூதி பாபிய சீதிர் த்விஜ தேவ கோபியம். நான் அந்த தேசம் எரியறத பத்தி நான் கவலைப்படல, என் தேசம் எரியட்டம், அண்ட தேசத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் தெரியட்டும், வேத பிராமணாளுக்கு கோவுக்கு சாதுக்களுக்கு அபச்சாரப்பட்டா தேசம் பத்தின் எரியுங்கிறதே என் சரித்திரம் ஒரு பாடமா ஆகட்டும் எல்லாருக்கும். நான் எரியறத வேண்டாம்னு நான் சுவாமியை பிரார்த்திக்க போறல, ஆனா ஒன்னு பிரார்த்திக்கிறேன், என்னென்னால் இப்படி எரிஞ்சு போனவன் தான் அடுத்த ஜென்மா வந்தாலாவது சாதுக்களுக்கும் கோக்களுக்கும் பதிவிரதைகளுக்கும் பசுக்களுக்கும் இணைஞ்ச பண்ணாதவனா இருக்க. பாபிய சீதீர் த்விஜ தேவ கோபியஹா, தேவதை தேவர்களுக்கு பிராமணாளுக்கு கோக்களுக்கு உபதிரவம் பண்ணாத ஜென்மா வரணும். பிராமணேபிய சுபவஸ்து நித்தியம், அப்படி போஷிச்சுருந்தால் பழைய காலத்துல இவாளும் வேதத்தை அப்படி ரட்சிச்சுண்டு வேதாத்தியனம் பண்ணி வேதோக்தமான கர்மானுஷ்டானம் பண்ணிண்டு தாம் அக்னிவத்பிஹி குணவத்பிராவிருதான். அயோத்தியை எப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி, திஜோத்தமைர் வேத ஷடங்க பாரகைஹி சஹசிரதேஹி சத்யரதைர் மகாத்மபிஹி மகரிஷிதுல் கல்பைஹி ரிஷிபிஷ்ட கேவலைஹின்னா அக்னிஹோத்திரம் பண்ணிண்டு அப்படி இருந்தாலானால் அவாளே தெய்வங்கள் தான். தசரதர் அப்படி போஷிச்சார் சூரியவம்சத்துல வேத பிராமணாலயன்னு புராணங்கள்லாம் சொல்றது. எப்ப போச்சு பிராமணனுக்கு மதிப்புன்னால் வேதத்தை எப்ப விட்டானோ, ஏஃபார் ஆப்பிளுக்கு எப்ப வந்தானோ போயிட்டு தப்போ, ஏஃபார் ஆப்பிளுக்கு எந்த பக்கம் எப்ப திரும்பினானோ, மோகம் வெள்ளக்காரன் மாதிரி ஷூ போட்டுக்கணும் டை கட்டிக்கணும் அவனாவே ஆயிடணும்னு வேகப்பட்டு அவனுக்கு ஸ்வீகாரம் போயிட்டா கூட தேவையில்லையே அப்படின்னு ரொம்ப கோபம், ரொம்ப தலைமுறை பேர் ஏங்கினார். ஏன் அவனுக்கு ஸ்வீகாரம் எடுத்துன்னு போயிட்டான்னு தேவையில்லையே எனக்கு, அவன் இன்ஷியல் போட்டுக்கலாமேன்னு ஏங்கினால் ஒரு தலைமுறை. அது என்னாச்சு இவ்வளவு விபரீதங்கள்ல கொண்டு வந்து இப்ப எல்லாரும் ஒண்ணும் அப்படின்னு ஆயிடுது. வேதத்துக்கு ஒரு தனி பெருமை இல்லையா, அந்த அத்தியனம் பண்ற தலைமுறைக்கு அந்த வர்க்கத்துக்கு ஒரு பெருமை இருந்தது இல்லையா. புராணங்களை பார்த்தா அழுகுதானே வருது. அதுவும் கீதையில போய் சுவாமி சொல்றா எல்லாரும் கரையேறுவாள்னு கேட்கறதே அதுல பிராமணன் கரையேறுவான்னு சொல்லல, அர்ஜுனனுக்கு உடனே ஒரு கேள்விக்குறி. சுவாமியை பார்த்து கேட்கறான் இதுல ஏன் பிராமணனை சொல்லல, ஸ்திரியோ வைஷ்யா ததா சூத்ரா தேபியாந்தி பராங்கதிம்னா. உடனே அர்ஜுனன் வந்து அடாடா இதுல பிராமணனை சொல்லலையே, அப்பவே பிராமணன் கரையேற மாட்டான்னு தீர்மானம் ஆயிடுதா, ஓஞ்சு விட்டான் பிராமணன் ஆயிடுதான்னு அர்ஜுனன் கவலைப்படுறான். 5000 வருஷம் முன்னாடி அவன் முகத்தை பார்த்துட்டு சுவாமி சொல்றாள், அர்ஜுனா இதுல பிராமணனை ஏன் சொல்லலைன்னு நினைக்கிறியா, பிராமணன் கரையேறுவான்னு நான் வேற சொல்லணுமாடா. கிம்புணர் பிராமணா புண்ணியாக பக்தா ராஜரிஷயஸ்ததா, அவன் வேதம் அவன் கரையேத்தி விடாதா, அவன் காயத்ரி கரையேத்தி விடாதா, அவன் பண்ற அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் அவன் கரையேத்தி விடாதா, அந்த தர்மத்துல இருந்தா அவன் கரையேறுவானா மாட்டானான்னு நான் யார சொல்றதுக்குங்கிறான். கிம்புணர் பிராமணன் எவ்வளவு விசுவாசம் வச்சு கீதாச்சாரியன் சொல்லியிருக்காள் இந்த ஜென்மாவே, எவ்வளவு அதல பாதாளத்துல தள்ளி விட்டோம், நம்ம குப்பையில போட்டு பெரட்டி
அத்தனமான இந்த ஜென்மாவை எவ்வளவு தூரம் கீழே போட்டு பெரட்டி விட்டோம்போ கிம்புடன் பிரம்மன் ஆஃப் கீதை எடுத்து படிச்சு பார்க்கணும். ஒன்பதாம் அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுக்கியத்தில் போய் சொல்றா பிராமணன் கரையேறுவாங்கிறத பத்தி நான் சொல்லணுமாங்கிறா. இப்ப அவன் கரையேறுவானாங்கிறதா சந்தேகமா இருக்கு. பிரதோஷம்னா இதரால் தான் வந்து நிக்கிறா கோவில்ல, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. சாப்பிடாமலாவது இருக்கணும் கடைசி பட்சம் பிரதோஷம், அப்பதான் அடை தட்டுங்கிறான். பிரதோஷத்தன்னைக்குதான் நல்லா அடையா தட்டு, வெங்காயம் போட்டு தட்டுங்கிறான். ஒரு ஏகாதசி தெரியாது, பிரதோஷம் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியறது. சித்திர வீதியில சாயங்காலமானா பிஞ்சா கிடைக்கும், உடச்சு வாங்கலாம் வெண்டைக்கா குத்துறங்கான்னு தெரியறது. அங்க வரதே தான் தெரியறது. இன்னொரு விஷயம் என்ன, என்னால் கீரைக்காரி கூப்பிடுறா, சாமியே நாளைக்கு தாத்தசியை வாங்கிட்டு போங்கிறா. தாத்தசியா தாதசின்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆதிக்கீரை. ஓஹோ, அப்ப இன்னைக்கு ஏகாதசியா, நாளைக்கு துவாதசின்னு கீரைக்காரி சொன்னப்புறம் இன்னைக்கு ஏகாதசி அவனுக்கு தெரியறது. கீரைக்காரி சொல்லி தெரியறது ஏகாதசி. அடாடா, ஏகாதசியாருன்னு தெரிஞ்சிருந்தா வெங்காய சாம்பாராது சாப்பிடாம இருந்திருப்பேனே அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ஜெரிச்சு போயிடுத்தேன். எக்கமா இல்லையா, இப்படி ஒரு ஜென்மம் கிடைக்குமா? பிராமண்யம் பகுபிரவாப்பியதே தபோபி, அது காயத்ரி ஜபிக்க கிடைக்குமா? உட்ராஃப்னு ஒரு வெள்ளக்காரன் வர்ணமாலான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். 100 வருஷம் முன்னாடி கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தார் அவர். அவரும் அவர் பத்னியும் நவாவரண யந்திரம் அப்படி போடுவாளாம் நம்ம சாஸ்திரத்திலே, அவ்வளவு நம்பிக்கை வாளுக்கு உபாசனையில. அந்த வர்ணமாலாங்கிற புஸ்தகம் இன்னைக்கும் கிடைக்கிறது. அவன் கடைசியில முடியறதே போய் எழுதுறான் அந்த உட்ராஃபு, எனக்கு இன்னொரு ஜென்மா வந்தா அது பாரத தேசத்துல வரணும், அது காயத்ரி ஜபிக்கிற ஜென்மாவா வரணும் அப்படின்னு அழுதுண்டே எழுதி முடிக்கிறான் அவன். 100 ஜென்மான்னு எனக்கு வந்ததானால் அது பாரத தேசத்துல பிறக்கணும்னா கங்கை கரையிலையோ காவேரி கரையிலையோ, அதுவும் எப்படி பிறக்கணும்னா காயத்ரி ஜபிக்கிற ஜென்மா எனக்கு கிடைக்கணுங்கிறான். வெள்ளக்காரன் நம்மளாட்ட இருக்கணும்னு அவன் சீக்க வச்சுண்டு இஸ்கான்ல சேர்ந்துட்டு கோபி போட்டுண்டு துளசி மாலை போட்டுண்டு ஜபமாலை வச்சுட்டு அவன் ஹரே ராமாங்கிறான். நம்பாத்து குழந்தையில அவனை பார்த்து பரிகாசம் பண்றது. இஸ்கான்ல போறவாளை பார்த்து நம்பாத்து குழந்தையில் அவன் நம்மளை பரிதாபமா பார்க்கறான். நாங்கள்லாம் கூட உங்க மார்க்கத்துக்கு வந்துட்டுமே, இன்னும் இந்த ஊர்ல உங்க ஊர்ல இருந்தது கத்துன்றது தானே பாகவதம் கீதை எங்களுக்கு பிரபுபாதா சொல்லி கொடுத்தா. நாங்கள்லாம் உங்களாட்டம் ஆயிட்டோம், நீங்கள்லாம் எங்களுக்கு மேல ஆயிட்டே இல்லைங்கிறான் அவன். கிம்புர பிரம்மணா புண்ணியாக பக்தாரா, ஏன்னா ஐடியில உத்தியோகம் பண்ணா சிக வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காளா, காதல் ஒரு கடுக்குன்னு போட்டு கூடாதுன்னு சொல்லியிருக்காளா, கோபிட்டுன்னு வராதேன்னு சொல்றாளா ஆபீஸ்ல, இவன் நான் தானே பண்ணிக்கிறான். படிப்பு, படிப்புக்கு தகுந்த உத்தியோகம், உத்தியோகத்துக்கு தகுந்த வேஷம், வேஷத்துக்கு தகுந்ததான லைஃப் ஸ்டைலு, இவனே தானே பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் மூலம் எங்க இருக்கு? ஏ ஃபார் ஆப்பிள் இருக்கு. அத்தீவராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோமே தஹத்வ தஹத்வ பத்ரஸ்ய புனர்ணமே பூதி பாபிய சீதிர் த்விஜய தேவ. அது படிக்கிறது படிக்கட்டும். இந்த பக்கத்துல கொஞ்சம் அச்சுதாஷ்டகம், ஒரு கிருஷ்ணாஷ்டகம், நம்மளுடைய சனாதன தர்மம் இதையும் சொல்லிக் கொடுக்கணும். நிச்சய ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டால் நம்ம ஆத்துலயே தெரிஞ்ச பெரியவாளையாவது சொல்ல சொல்லணும். அவன் படிக்கிறான், அவனை ஒன்றும் சொல்லாதேன்னு தாத்தா பாட்டியும் மிரட்டுறா இவா. அவனை சும்மா கூப்பிடாதீங்க, அவன் டியூஷன் போறான், கிளாஸுக்கு போறான், அவனை ஒன்றும் சொல்லாதேங்கிறா. நெத்திக்கிட்டு போகணும் பாட்டி சொன்னா இவா வரா சண்டைக்குன்னு. இப்படி ஆத்துக்குள்ளேயே இப்படி இருந்தாலானால் மேல யார் சொல்லிக் கொடுப்பா? நம்ம பார்த்து குழந்தைக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுடா, சுவாமி குரு நமஸ்காரம் பண்ணிடான்னு ஆத்து பிரிவா சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அவளுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பண்ண வேண்டாமா? நம்ம பண்ணாதானே குழந்தைகள் பண்ணும். அடுத்த தலைமுறை நமக்கே ஒன்றும் தெரியல, என்ன சீரியல் பார்த்துன்னு உட்காண்டிருந்தா குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அது நமக்கு மேல செல்ல பார்த்துன்னு உட்காண்டிருக்கு. ஒரு அன்னபூர்ண அஷ்டகம், ஒரு கனகதாரை, ஏதாவது ஒன்று குருவாரம்னு சொன்னா ஒரு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், அச்சுதாஷ்டகம், கிருஷ்ணாஷ்டகம், என்ன எது தெரியும்? பஜகோவிந்தம் ஒண்ணும் தெரியும், எல்லா டேப்பும் இருக்கு எங்க காதுல அப்படின்னு சொல்ல தெரியும். அதையாவது போட்டு தொலைக்கிறியான்னா அதுவும் கிடையாது, அதுக்கு நேரம் இல்லையே. சீரியல் ஒழிஞ்ச அப்புறம் தானே இந்த டேப்பை போட முடியும், அது ஒழியவே இல்லையே, எப்ப முடியும்னே தெரியலையே. அதுல ஒரு தலைமுறை இப்ப நம்ம முழிச்சுக்காத போயிட்டோமானால் அப்புறம் வெளிநாட்டுக்கும் பாரத தேசத்துக்கும் ஒண்ணும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே இப்படி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அப்படி ஆகிடும் குழந்தைகளுக்கெல்லாம். ஆனா ஆசை இருக்கு, தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அடுத்த தலைமுறைக்கு ஆசை இருக்கு. சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நமக்கு ஒரு சத்தம் வரணும். இந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் அழிச்சுன்னு வரணும், கதைகளை ஆத்துலயாவது கேட்க பண்ணணும். நல்ல விஷயங்கள்ல காது பரியந்தம் போறா போல ஏதானு ஒரு வியாஜத்தை ஏற்படுத்தணும். பெரியவா நமக்கு தெரிஞ்சுக்காதது குழந்தைகளுக்காவது தெரிய பண்ணணும்னு நினைக்கிறோம். பாபிய சீதீர் த்விஜய தேவ கோபியா, பிராமணாலையும் பசுக்களையும் தெய்வங்களையும் மதிக்கக்கூடிய ஜென்மா அடுத்த ஜென்மாவாது எனக்கு வரணும்.
அடுத்த ஜென்மாவது எனக்கு அப்படி வரணும்னு ராஜா சொல்லிட்டு இருக்கிறதே அந்த பையன் வந்து சொல்லிவிட்டான். முனேசு தோக்தஹா நிருதிஹி தக்ஷகாக்யஹா, உனக்கு சாபம் கொடுத்துருக்கேன், ஏழாம் நாள் மரணம், தக்ஷக தம்சம், எங்கள் அப்பா கழுத்தில் தான் நீ பாம்பை போட்டேன், அவர் பையன்தான் நான் வந்திருக்கேன், உனக்கு கொடுத்தாச்சு ஏற்கனவே கௌசிகி நதிக்கரையில் சாபம், எங்கள் அப்பா சொல்லிட்டு வர சொன்னார் வந்தேன்னா. அவர் உடனே அந்த ராஜா ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி பூர்ண கும்பம் தரேன், ஆற்றுல நீங்கள் வந்து போஜனம் பண்ணிட்டு போகணும், ரிஷிகுமாரன் வந்திருக்கேன், எங்கள் ஆற்றுல சாப்பிடணும்னால் முடியாதுன்னாரா, வாசலோடு வந்துட்டார் அவர். ஏன்னால் உங்கள் ஆத்துல நான் சாப்பிட்டேன்னா நீ நல்லா இருக்குன்னு நான் ஆசீர்வாதம் பண்ணணும், நான் ஆசீர்வாதம் பண்ணவன் இல்லை உனக்கு, அதனால உங்கள் ஆத்துல சாப்பிடணும், என்ன ஆர்ஜவம் பண்ணுவேன், அது பாட்டுக்கு இருக்கட்டும், சாப்பிட பாட்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்கிறார் ராஜா. முடியாதுன்னார், நான் உங்கள் ஆத்துல ஒரு படி சாப்பிட்டேன்னா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சவன் இல்லைனா, ஏன்னா நீ அது மாதிரி காரியம் பண்ணல, நீ வந்து பாம்பை போட்டே நான் எங்கள் அப்பாவை சிக்ஷு பண்ணின உனக்கு, நான் அவமானம் பண்ணின உனக்கு சாபம் கொடுத்துருக்கேன், நம்ம காதல் தீர்த்தம் கொடுத்து ஆட மாட்டேன்னா ஓடி போயிட்டா. காதல விழுந்ததுமே அடாடா ஏழாம் நாள் மரணம்னு தெரிஞ்சதும் ராஜா ஹேதயா புரஸ்தாத், சுகாச்சாரியால் சொல்ற, இங்க வியாசர் சொல்றா முன்பே ராஜா எதிர்பார்த்துட்டு இருந்தாரா, எங்க கரைக்கு போயிடணும் போயிடணும், ஏன் போகாத போகணும்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாருனால் போன திருப்பி வரக்கூடாது, போயிட்டு போயிட்டு வரக்கூடாது, ஒரு தடவை தான் போனார் திருப்பான் அழுவார் வெளியில வரலையே, நம்மளும் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்குமே, சுப்ரபாத சேவைங்கிறோம், அர்த்தஜாம சேவைங்கிறோம், போயிட்டு வந்துட்டு இருக்கோம், இதே கோவில் உள்ளதான், சில பேர் உள்ளதான் போனது தெரிஞ்சுது, ஆண்டாள் உள்ள போனா தெரிஞ்சுது வரல, திருப்பானாழ்வார் உள்ள போனா தெரிஞ்சுது வரல, நந்தனார் உள்ள போனார் சிதம்பரம் கோவிலுக்கு உள்ள, அப்புறம் எங்க போனார் தெரியல, இந்த குஞ்சித சரணத்துல சேர்ந்து விட்டா, அது வரைக்கும் போகவே இல்லை, வாசலையே நின்று இருந்தவர் வருகலாமோ வருகலாமோன்னு அழுதுட்டு இருந்தார், பிடிச்சி அழிச்சுனுவான்னு தீட்சிதால சுவாமி உத்தரவு பண்ணதும் உள்ள போனார் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் எங்கேன்னு தெரியல, துவாரகாதீசனுக்குள்ள மீராபாய் அப்படி போய் மறைஞ்சு விட்டா, கோவிலுக்குள்ள போனால் அப்புறம் வெளியில வரல, மத்தியார்ஜுனத்திலே பிரதோஷ தரிசனத்துக்கு வந்தார் ஐயாவார், அப்புறம் எங்க போனார் தெரியல, திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள போனார் தெரியும் வெளியில வரல, பூரி ஜெகநாதத்தில் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார் மகாபிரபு, உள்ள இருந்தார் தெரியும் வெளியில வரல, இந்த மாதிரி எத்தனை க்ஷேத்திரங்கள் எத்தனை மூர்த்தியில ஐக்கியமாயிருக்கால் பெரியவாள்லாம், அது மாதிரி கங்கைக்கரைக்கு போகணும், போனா திரும்பி வரக்கூடாது, நித்தியம் போக போறேன், ஸ்ரீரங்கம் போக போறேன் அப்படின்னு தண்டோரா கூட சொல்லுவாராம் கொல்லி நகர் குலசேகரன், டெய்லி ஒரு தடவை காசு கொடுத்து ஒரு ஆளை நியமிச்சு நான் ஸ்ரீரங்கம் போக போறேன்னு சொல்லுவோம், ராஜா போக போறார், என்னைக்கு போக போறார், நாளைக்கு போக போறார், நாளைக்கும் பொழுது விடுச்சா திருப்பி ஒரு தர போடு தண்டோர அம்பா, நேத்திக்கு சொன்னாரே இல்ல இல்ல இது நாளைக்கு, இன்னைக்கு ஒரு தர நாளைக்கு, நாளைக்கு கேட்டா அதுக்கப்புறம் நாளைக்கு, ஏன் போகாம இப்படி போக போறேன் போக போறேன், குஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே, நான் போக போறேன் போக போறேன்னு சொல்லிட்டே இருந்தாரா, ஏன்னால் போனதுன்னு முடிவு பண்ணி விட்டாலானா போயிடலாம், அப்புறம் திரும்பி வரக்கூடாது, ஸ்ரீரங்கம்னு ஆயிடுத்தானால் அப்ப ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கு, அப்புறம் இங்கேருந்து வந்து அச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் வேணுமா நமக்கு, அச்சுவை பெரிணும் வேண்டேன் அரங்கமா நகருளான், இதை தாண்டி போறதுக்கு என்ன இருக்கு, இங்கே இங்கே இருக்கணும், ரச்சாசுனா மன்யதமோபவே ரங்கேஸ்வரா தொத் புறமாஸ்ருதானாம் ரத்யாசுனாம் மன்யதமோபவே ரங்கேஸ்வரா, பராசர பட்டர் சொல்றா ரங்கேஸ்வரா என்ன போகணும் எனக்கு, தொற்புரமாஸ்ருதானா நந்தன வாட்டிகாசு, எனக்கு நந்தனம் போக வேண்டாம், இந்திரலோகத்து உத்தியானத்துக்கு நந்தனம்னு பேர், அங்க இருக்கிற தோட்டங்களை பார்க்க வேண்டாம், கல்பக விருட்சத்தை பார்க்க வேண்டாம், காமதேனு வேண்டாம், அமிர்தத்தை பானம் பண்ண வேண்டாம், அஜாது பீதாமிருத மூர்ச்சிதானா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அமிர்தத்தை குடிச்சுட்டு மூர்ச்சியாகி கிடக்க வேண்டாம், பின்ன என்ன வேணும்னால் ஸ்ரீரங்கத்திலே உன் தேரோடுற வீதியிலே அது சித்திர வீதியோ உத்தர வீதியோ நீ போற பாதையில நாயா நான் நிற்கணும், எத்தனை ஜென்மா இருந்தாலும் எச்சக்களை பொறுக்கி சாப்பிடுற நாயாவும் சாக்கடையில் ஊர்ற பண்ணியாவும் ஏதோ ஒன்னா நான் இங்கே இருக்கணும், அந்நிய சுனா சுனாம்னா நாய், நாயா இருக்கணும்னாரான்னால் அத்தியாசுனாம் அந்நியதமோபவே நாயாவோ நாயை விட இன்னும் மட்டமான ஜென்மாவோ ஏதோ ஒரு ஜென்மா, ஆனா எங்க வேணும்னால் தொப்புரமாசிரிதானா உன் ஊர்ல எனக்கு வேணும், ஸ்ரீரங்கத்துல எனக்கு வேணும், புள்ளாய் பிறவி தர வேணும்.
சொல்றாரு ஒன்னு ஊத்துக்காடு புள்ளாவாது போனோம் எனக்கு எனக்கு பிரம்மலோகம் வேண்டாம் புள்ளாய் பிறவி தர வேணும் கண்ணா புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் பிருந்தாவன விதியில் ஒரு புள்ளாய் பிறவி தர வேணும் புள்ளாகிலும் நெடுநாள் நில்லாது ஆதலினால் கல்லாய் பிறவி தர வேணும் புள்ளா இருந்தா கூட வெயில வாடி போயிடும் நல்லா இல்ல கல்லா இருந்தா தலைமுறைக்கு இருக்கலாம் எமன கரையில அந்த வம்சி விட்டதுக்கு கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல நீ காலை வச்சுட்டு இருக்கிற கல்லா நான் இருக்கணும் அப்படியாவது எனக்கு ஒரு ஜென்மம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரோனும் அது போல இங்க பராசரப்பட்டார் அழ்வார்கள்லாம் பசியேயம் தாம் புனரபி புரியும் ஸ்ரீமதியும் ரங்கதாம்னா ரங்கேஸ்வரா துப்புரமாஸ்ருதான அத்தியாசுனா மன்னியதமோ அது போல போகணும்னா போயிடணும் அப்புறம் திருப்பி வரக்கூடாது அது போல கங்கை கரைக்கு போயிடணும் போயிடணும் போயிடணும்னு நினைச்சிட்டு இருந்தாரா இந்த பரீட்சித்து வீட்டை விட்டுட்டு போயிடணும் விமர்சித்தவும் ஹேயத்தையா புரஸ்தா போனா ஒரு போறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும் திரும்பி வரக்கூடாது திடமான வைராக்கியத்துக்கு ஒரு ஹேத்து வரணும் அப்புறம் கிளம்பி போகணும்னு இருந்த வரைக்கும் இந்த சாபம் பெரிய அனுகிரகமா ஆச்சா கிருஷ்ணாங்கிரி சேவா மதிமன்யமான உபாவிஷத் பிராய மமர்த்திய நத்யாம் யாவைல சச்ரீ துளசி விமிஸ்ரே கிருஷ்ணாங்கிரிரேன்வப்யதிகாம் புனேத்ரீம் புனாதி லோக அனுபயத்ர சேஷானே கஸ்தன்ன சேவே தமரிஷ்யமான நான் கங்கை கரைக்கு போக போறேன்னு கிளம்பிட்டா விசிருஜ்ய சர்வம் நரதேவ சின்னம் பவித்ர பாணிர் முனிவேஷாஸ்தே எல்லா ராஜ சின்னங்களையும் தூக்கி எறிஞ்சார் விஸ்வாமித்திரத்தினால ஆன ஒரு தர்ப்பபுல் பவித்ரம் கையில போட்டுண்டார் மர உருவி கட்டிண்டார் முன்னாடியே வாங்கி வச்சிருக்காராம் யாருக்கும் தெரியாம ராஜாவுக்கு என்ன ஒரு மனோபாவம் பாருங்கோ யாருக்கும் தெரியாத ஒரு செட்டு வாங்கி வச்சிருந்தாலும் உள்ள ஒரு நாள் வரும் எடுத்து கட்டிக்கணும்னு அது வந்துதான் உள்ள போனார் அந்தப்புறத்துக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார் மர உருவியை கட்டிண்டார் பவித்ர பாணியா கிளம்பினார் குடும்பமே தடுக்கிறது மந்திரிகள் தடுக்கிறாள் எங்க போறேன் எதுக்கு தடுக்கிறா இங்கேயும் போகாதீங்கோ போகாதீங்க எதுக்கு சொல்றாள் பால் பாக்கெட் எடுக்கணுமே வாசல்ல விழுந்தா பால் பாக்கெட் யார் எடுக்கிறது பேப்பரை யார் எடுக்கிறது கரிகா யார் நறுக்கிறது எவ்வளவு வேலை இருக்கு அதுல கொள்ளக்கதவு சாத்தணும் மாசக்கதவு சாத்தணும் ஜன்னலை சாத்தணும் பால் வாங்க போகணும் காய் வாங்க போகணும் பொழுது முடிஞ்சா எத்தனை வேலை இருக்கு ஆனா எல்லாம் நானே செய்யறேன் என் தலையில எல்லாம் அப்படிங்கறதும் கேட்டுட்டே செய்யணும் எல்லாத்தையும் நான் இல்லைன்னா என்ன ஆகும் குடும்பம்னு அதையும் சொல்லுவாள் கேட்டுட்டே செய்யணும் எல்லாத்தையும் குறை சொல்லல யாரோ ஒருத்தர் செய்யத்தானே வேணும் வீட்டுல ஆனால் வீடு எதுக்காக வச்சுட்டு இருக்கு நம்மள வேலை வாங்கறதுக்காக வெறுமனை இல்லை நம்பாமா இருந்தா கூட சும்மா சாதம் கிடைக்காது நம்பாமா இருந்தா கூட ஏதாவது ரெண்டு வேலை செஞ்சாதான் சாப்பாடு வேலை செய்யாத யாருக்கும் சாப்பாடு கிடையாது கெஸ்ட் கூட வந்து வெறுமனை சாப்பிட்டு போடுவார் நமக்கு வேலை கிடையாது வேலை இல்லாம நமக்கு சாப்பாடு கெஸ்ட் வந்தா இன்னும் ரெண்டு மடங்கு வேலை நமக்கு அதனால போகாதீங்கோ கிரகிருத்தி எவ்வளவு இருக்கு அதை மனசுல வச்சுட்டு ஆனா பிரியமா சொல்லுவா நீங்க இல்லைன்னா வீடு என்ன ஆகும் தலைமை இல்லாம எப்படி இருக்கிறது குடும்ப சேவைக்காக தடுக்க ராஜா சொன்னாராம் இனி ஏழாம் நாள் மரணம்னு எப்ப தெரிஞ்சு கொடுத்தோம் குடும்ப சேவை செய்ய மாட்டேன் போறோம் எல்லாம் செஞ்சாச்சு நிறைய செஞ்சு பழகினவாளாச்சே என்ன பண்ணுவே நீங்க என்னால் கிருஷ்ணாங்கிரி சேவா மதிமன்யமான இனிமே குடும்ப சேவை செய்ய மாட்டேன் கிருஷ்ண சேவை தான் செய்யும் அதிகாம் மன்யமான கிருஷ்ணாங்கிரி சேவா மதிமன்யமா ஸ்ரீதர சுவாமி அதிகாம் மன்யமான இனிமே என் வாழ்நாள் கிருஷ்ணனுக்காக தான் என்னுடைய மூச்சு பேச்சு எல்லாம் கிருஷ்ணனுக்காக தான் கிருஷ்ணாங்கிரி சேவா மதிமன்யமான உபாவிஷத் பிராய மமர்த்திய நத்யாம் இங்க இருந்தா என்னை செய்ய விட மாட்டேன் அதனால நான் ஓடி போயிடுறேன் வீட்டுல இருந்தா வீடு வேலை வாங்காம இருக்காது காலைங்கள் அடிச்சா எட்டி பார்க்கணும் தான் தோணும் பாராயணம் பண்றது போன் அடிச்சா எடுக்கணும் தான் தோணும் வேலை வாங்கிட்டே இருக்கும் வீடு அதனால நான் கங்கைக்கரைக்கு போயிடுறேன்
மத்திய நதினு பேர். மரிக்க போறவாளுக்கெல்லாம் துணையா இருக்கிறவளாம் அவள். உபாவிஷத் பிராய மமர்த்திய நத்யாம். அந்த நதிக்கரைக்கு போயிடுவேன். அந்த கங்கை எப்பேற்பட்டவள், பிருந்தாவனத்திலே முத்துக்கணக்கான கிருஷ்ணாலயம் வச்சு அங்க பூஜை நடந்துட்டு இருக்கு. அங்க நல்ல துளசி புஷ்பங்கள் சந்தன பண்ணீர் தாம்பூலங்களால பகவான ஆராதிச்சு மறுதினம் காலத்தால சுப்பிரபாதம் பண்ணி அத்தனை புஷ்பங்களையும் தன் தலப்புல கட்டிண்டு அந்த பக்தால் அந்த கிருஷ்ணார்ச்சிதமான துளசியை அத்தனையும் எடுத்துன்னு வந்து யார் கால்லையும் படாத இருக்கணும்னு எந்த யமுனையில கொண்டு போடுவாலும் அந்த கிருஷ்ணார்ச்சிதமான துளசி அத்தனையும் எந்த யமுனையில கலந்து அந்த யமுனை வந்து எந்த கங்கையில கலக்கிறதோ அந்த கங்கைக்கு தீரம் போவேன். யாவைல சச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேன்வப்யதி காம்புநேத்ரி. கிருஷ்ணான்னு யமுனைக்கும் பேர். கிருஷ்ணாவதாரத்துல யாரெல்லாம் சம்பந்தமோ எல்லாத்துக்கும் கிருஷ்ணான் பேர். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன்னு பேரு, திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பேரு, யமுனைக்கு கிருஷ்ணான்னு பேரு. யாவைல சச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேன்வப்யதி காம்புநேத்ரி. அந்த கிருஷ்ணார்ச்சிதமான துளசி கலந்த யமுனாஜலம் கலந்த கங்கா தீரம் நான் போவேன். அந்த கங்கை எப்பேற்பட்டவள், இகத்தையும் பாவனமாக்கிறாள் பரத்தையும் பாவனமாக்கிறாள். புனாதி லோகானே, ஆகாசத்துல ஆகாச கங்கை, பூமியிலே அலகநந்தா பாகீரதி, கீழே போனா பாதாள கங்கை. புனாதி லோகானே உபயத்ர சேஷானே, சேஷலோக பரிந்த பாயரா கஸ்தன்ன சேவே தமரிஷ்யமான. நல்லகதி அடையணும்னு நினைக்கிறவன் எவன்தான் கங்கையை சேவிக்காம இருப்பான். நாலு ககாரம் கைவிடாதுன்னால் ஆச்சாரியா ஆதிசங்கர் பகவத் பாதால் நாலு ககாரம் கைவிடாதுன்னால் பாஷ்யத்துல போய் என்ன ககாரம்னால் சதுர்ககார சம்யுக்தே புனர்ஜென்ம நவித்யதேன்னா. இந்த நாலு கால ஏதாவது ஒரு காவை பிடிச்சிக்கோ கட்டாயம் புனர்ஜென்மா இல்லாத பண்ணிவிடும் அதுன்னா. கான்னு ஆரம்பிக்கிற நாலுல ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்தாலும் போறோம், நாலு பிடிச்சுட்டா கேட்கவே வேண்டாம். நாலு என்னென்னால் கீதா கங்காஜே காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே. கீதையிலேருந்து நித்தி ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்றது ஒரு ஸ்லோகமாக சொல்றது. அதனாலதான் பரித்ராணாய சாதுனாம் சர்வதன்மாம்பரத்தி ஜெய யோகக்ஷேம இதெல்லாம் எதுக்கு இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வச்சிருக்காள், சஹஸ்ரநாமத்துல உள்ளது இல்லை. கீதைன்னு தனியா படிக்கலன்னா கூட அர்ஜுன் உவாஜா பகவான் உவாஜான்னு எதையாவது சொல்லி எத்தனையோகேஸ்வர கிருஷ்ணஹான்னு ஒரு ஸ்லோகமாக சொல்லிவிடணுங்கிறதுக்காக சிஷ்டாச்சாரத்துல அதையும் சேர்த்திருக்காள். இல்லைன்னா சர்வபிராணாயுதாய நமஹாங்கிறதோட சஹஸ்ரநாமம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டை எல்லா புராணங்கள்லேருந்து எடுத்து போட்டிருக்கால் தெரிஞ்ச வாளுக்கு தான் தெரியும். அது இல்லைன்னா இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் நினைச்சுதான் சொல்லிட்டு இருப்பார். கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகமாவது சொல்லணும். கீதா கங்காச்சே, ஒரு பிந்துவாவது கங்காஜலம் சாப்பிடணும், கங்கையில போய் ஸ்நானம் பண்ணணும். காயத்ரி ஜபிக்க வேண்டியவாள் கட்டாயம் ஜபிக்கணும், அதிகாரிகள் அதை ஜபிக்கணும் விடக்கூடாது. கோவிந்தா அது எல்லாரும் சொல்லலாம், இதுக்கு ஒன்றும் அதிகாரி பேதம் கிடையாது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சாப்பிட்றதையாது, கபலையே கபலையே செய்வ குறியா கோவிந்த கீர்த்தனம் வெறும்னு சாப்பிடக்கூடாது. கோவிந்தா கோவிந்தா பூமி பார்க்குமா இவன் வெறும்னு சாப்பிட்றானா கோவிந்தா சொல்லி சாப்பிட்றானான்னு, இல்லைன்னா பூ பாரம்னு நினைக்குமா இவனை சுமக்கிறது பாரம். கோவிந்தான்னு சொல்லாம எவன் சாப்பிட்றானோ அவனை சுமக்கிறது பாரம்னு பூமி நினைக்குமா, நம்மளை சுமக்கிறவள் பாரமா நம்மளை நினைக்கலாமா, அவளை விட்டு எங்க போறது நம்ம. நடந்தாலும் நின்னாலும் படுத்தாலும் அந்த பூமி தானே, அவள் வருத்தப்படாத இருக்கணும்னாவது ஒரு முடியாது கோவிந்தான்னு சொல்லி போட்டுக்கலாம். கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே சதுர்ககார சம்யுக்தே புன பீஷ்ம பர்வால இருக்குது. பாரதத்துல உள்ளதான இந்த ஸ்லோகத்தை போய் ஆச்சாரியால் பாஷ்யத்துல எடுத்து எழுதியிருக்காங்க. கங்கை கைவிட மாட்டால் நான் போறேன்னு. தத்ரோபஜக்முர்புவனம் புனானாஹ மகானுபாவா முனயஸ்ஸ சிஷ்யாஹ பிராயேன தீர்த்தாபிகமாபதேசைஹி. அந்த கங்கா தீரத்தில் இப்போ ஹரித்வாரத்தில் சப்தாகம் நடக்க போகிறது. ஜூலை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 29 வரைக்கும் அங்கே பிர்லா காட்டிலே ஒரு ஆசிரமத்திலே சப்தாகம் ஏற்பாடாயிருக்கு குருவாயூரப்பனுடைய சங்கல்பத்திலே. அதில் ஆடி அமாவாசையும் வருது மத்தியில், யாருக்காவது வரணும்னு அபிப்பிராயம் இருந்தால் நான் டிக்கெட் போட்டுலாம் நீங்களே வந்து விடலாம். ஒன்றும் டூர் மாதிரி அழிச்சின் போல அங்கே ஒரு சப்தாகம் நடக்கிறது, நம்மளே தான் ஏற்பாடு பண்ணி சுவாமி சங்கல்பத்தில் நடக்க போகிறது. யார் வேணாலும் வரலாம், என்ட்ரி ஃப்ரீ தான். உள்ளே வர்றதுக்கு ஆசிரமத்தில் பாகவத பாராயணம் கேட்கலாம், பிரவச்சனம் கேட்கலாம், பிரசாதமும் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணுறது, அதுக்கு ஒன்றும் இல்லை.
தங்கிக்கணுமானா ரூமுக்கு அவாவா கொடுத்து தங்கிக்கணும். 100 ரூமுக்கு மேல இருக்கு ஆசிரமத்துல, வெளியிலயும் மடங்கள்லாம் இருக்கு. ஹரித்வாரம் போனா தங்கறதுக்கு ஒன்றும் குறையே இல்லை. நிறைய கரமுழுக்க நிறைய ரூம்ஸுகள் இருக்கு, வந்து கூட புக் பண்ணிக்கலாம். வந்து விடலாம், ட்ரெயின்ல ஃப்ளைட்ல வரவா அவ்வளவா சௌகரியத்துக்கு வரதானா. கொஞ்சம் முன்னாடி தெரிவிச்சா ரொம்ப சௌகரியம். ஜூன் 12 அந்த விவரங்களை அவசியம் தெரிவிக்கலாம். இங்கே கதை கேட்கிறவாள் வர அபிப்பிராயம் இருந்தாலும் சப்தாகம் முடியறதுக்குள்ள தெரிவிச்சாலானா அவள் பேர் எழுதி விடுவோம். ஏன்னா எத்தனை பேர் வரான்னு கணக்கு தெரியணும் நிர்வாகத்தில். அங்கே பிரசாதங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு. கங்கை இருக்கா கட்டாயம் நமக்கு ஒரு பாக்கியத்தை கட்டாயம் கொடுக்க காத்துன்னு இருக்கா. அங்கே பாகவத சப்தாகம் ஜூலை 22 29 நடக்க போகிறது. ஆடி அமாவாசையும் அதில் வருது. 6வது நாள் சப்தாகத்தில் அங்கே வரும். அங்கேயும் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணுறவாள் அங்கேயும் கங்கை கரையில் தர்ப்பணம் பண்ணலாம். பித்ருக்களுக்கு அக்ஷயமான பிரீத்தியாகும் சப்தாகமும் அங்கே பாகவத சப்தாகமும் சிரவணம் பண்ணலாம். கங்கைன்னா அப்படி ஒரு தேவ நதி, வேதம் சொன்ன நதி, வேதத்தில் இருக்கிற நதி கங்கைங்கிறவ. கங்கா யமுனையோர் மத்தியே வசந்தி தேமே பிரசன்னாத்மானஸ்சிரஞ்சீவிதம் வர்த்தயந்தி நமோ கங்கா யமுனையோர் முனிப்யஸ்ச நமோ நமோ கங்கா யமுனையோர் முனிப்யஸ்ச நமஹ. கங்கக்கரே யமுனக்கரே இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மகான்களுக்கெல்லாம் நான் நமஸ்காரம் பண்ணுறேன். இந்த கரவ கங்கா வாசிகளுக்கெல்லாம் நமஸ்காரம்னு வேதம் போய் சொல்றா. அங்கே அப்படி பாகவத சப்தாகம் நடக்க போகிறது. வருஷாவருஷமும் நடக்க சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கு. குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தில் கிடைக்கும். அந்த கங்கை கரைக்கு ஓடி வராராம் பரீட்சித் ராஜன். ஹரித்வாரத்துக்கு சமீபத்தில் தான் அங்கே ஓடி வந்தார். அங்கே இவரை முன்னிட்டு சுகாச்சாரியால் பாகவதம் சொல்ல போறாள்னு கோடி கோடி மகரிஷிகள் ஒரு கும்பமேளா போல கூடி விட்டாளாம். மகானுபாவா முனைய சசிஷ்யா தன்னோட சிஷ்ய பரிவாரங்களோடு வந்து கூடாரம் போட்டுனுட்டா. பிராயேன தீர்த்தாபி கமாபதே கமாபதேசைஹி. அது கும்பமேளா சமயங்கள்லாம் பார்த்தா 200 நடக்கும். 10 உற்சவமா ஹரித்வாரங்கள்ல. 11 ஒரு தடவை வரும் கும்பமேளான்னு. ஹரித்வாரம், அலகாபாத், பிரயாக்ராஜ் இது மாதிரி இடங்கள்ல வரும். ஹரித்வாரங்கள்ல பார்த்தா அந்த 10 30 லட்சம் பேர் ஸ்நானம் பண்ணுவார் ஒரு நாளும். அப்படி இருக்கும் கங்கைக்கரை. கூடாரம் அமைச்சிட்டு அங்கங்க சத்சங்கம், பாகவதம் 100 இடம் 200 இடத்துல நடக்கும். பாராயணங்கள், பிரவச்சனங்கள் மாதிரி ஹோலி உற்சவம்னா பிருந்தாவனத்தில் அப்படி நடக்கும். ஒரு 100 நடக்கும் அந்த 10 அந்த உற்சவங்களில். பாகவதம் தான் உற்சவம். உற்சவம்னாலே ஸ்ரீமத் பாகவதம் தான், சப்தாகம்தான் உற்சவ. இதுதான் பெரிய உற்சவம் அப்படின்னு சுவாமி போய் சொல்லியிருக்கா மகாத்மியத்தில். என்னுடைய உற்சவத்தில் பெரிய உற்சவம் சப்தாகம்தான், பாகவத சப்தாகம்தான். மகான்கள்லாம் உங்கள் சிஷ்யாலோட கூடி வர யார் யார் வந்தாள்னு இங்கே 2-3 ஸ்லோகங்கள்ல அவளை அறிமுகப்படுத்துகிறாள். நமக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்சவாள் தான், நம்ம கோத்திர பிரவர்த்தகால் தான். அத்ரிவசிஷ்டே பராசரோகாதி சுதோதராம உதத்யைந்திர பிரமதே பாஹு மேதாதி திர்தேவலா அர்ஷ்டிஷேணம் பாரத்வாஜோ கௌதம பிப்பலாதம் மைத்ரேயா ஊர்வஹ கவஷ கும்பயோனிஹி த்வைபாயனோ பகவான் நாரதஸ்சே அன்யே ச தேவ ரிஷி ப்ரஹ்ம ரிஷி வர்யாஹ ராஜ ரிஷி வர்யா அருணாதயஸ்சே நானா ரிஷேய ப்ரவரான் சமேதானி அப்யர்ச்ய ராஜா சிரசா வந்தே. அத்ரே கோத்திரம்னு சொன்னா நமக்கு பூர்வீகர் அத்ரி வந்திருக்கார். அங்க பாகவதம் கேக்கு பாரத்வாஜம் பாரலபாதி பாரத்வாஜம் பா. பெரும்பாலும் பாரத்வாஜ கோத்திரம் தான் இருக்கும் உலகம் முழுக்க. கௌசிக கோத்திரம் இருக்கும், அடுத்ததா காசிப கோத்திரம் நிறைய இருக்கும், மிச்சதெல்லாம் குறைச்சல் தான். அத்ரிவசிஷ்டவனி அரிஷ்டநேமிஹி பிருகுரங்கிராச்சே பிருகு அங்கிரஸ் பராசரர் காதி சுதர்னா விஸ்வாமித்ர ராமஹான்னா பரசுராமர் உதத்ய இந்திரப்பிரமதர் இத்மபாகு உதத்ய இந்திரப்பிரமதே இத்மபாகு மேதாதிதிஹி தேவலா அர்ஷ்டிஷேணஹ தேவலர்னு ஒரு ரிஷி
நாரதரோட பின்பாட்டு பாடுவாராம், கூட போவார் தேவலர். அவரும் நல்லா பஜனை பண்ணுவார், அவரும் பாகவதம் கேட்க வந்திருக்கார். பிப்பலாதர் கும்பயோனின்னா அகஸ்திய மலைக்கோட்டையை பிரதிஷ்ட பண்ணாரே மகாகணபதியே, அந்த அகஸ்திய காவேரியை உற்பத்தி பண்ணாரே. திருச்சிராப்பள்ளின்னு சொன்னா முதல்ல யார் ஞாபகம் வரும்? பிள்ளையார் தான். பிள்ளையார் வரைக்கும் தான் வரும் நமக்கு. நமக்கு என்ன ஞாபகம் வரும்னால் அகஸ்தியாச்சாரியாலோட கிருபை என்ன இது, அகஸ்தியருடைய அனுகிரகம்னா இங்கே இப்படி ஒரு ஆச்சரியமான மகாகணபதி க்ஷேத்திரம். பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனோமானா கணபதி அக்ரஹாரம்னு இருக்கு. திருவையார் தாண்டினோமானா ஆறு பிரதிஷ்டை, அகஸ்தியாச்சாரியால் பிரதிஷ்டை. கும்பகோணம் அப்படிங்கிறோம் பிரசித்தமாக, கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் ஆறு பிரதிஷ்டை அகஸ்தியாச்சாரியா. ஆதித்ய ஹிருதயம்னு சொல்கிறோம், சர்வமங்கள மாங்கல்யம் யார் சொல்லி கொடுத்தா? அகஸ்தியாச்சாரியா. எவ்வளவு விஷயங்கள் அவர் அவர் பண்ண லோகோபகாரம் சொல்லி நடங்க. காவே ஸ்நானம் பண்ணுறோன்னு அகஸ்தியரை நினைக்கிறோம். கும்பயோனிஹி த்வைபாயனோ பகவான் நாரதஸ்சே. இந்த பாகவதத்தை எழுதின வியாசாச்சாரியால் வந்திருக்காராம். சுக்கர் வாக்கால பாகவதம் கேட்கணும்னு வியாசருடைய அப்பா பராசரர் விஷ்ணு புராணம் எழுதினவர் வந்திருக்காராம். சுக்கர் வாக்கால பேரன் பாகவதம் சொல்லி கேட்கணும்னு பராசரருடைய அப்பா சக்தி வந்திருக்காராம். சக்தியோட அப்பா வசிஷ்டர் வந்திருக்காராம். வசிஷ்டருடைய அப்பா பிரம்மதேவன் வந்திருக்காராம். சுக்கர்வா கால பாகவதம் கேட்கணும்னு எல்லாத்துக்கும் மேலே இந்த பாகவதத்தை வியாசருக்கு யார் உபதேசம் பண்ணினாலும் அந்த நாரதரும் வந்திருக்காராம். சுக்கர்வா கால பாகவதம் கேட்கணும். த்வைபாயனோ பகவான் நாரதஸ்சே இன்னும் சொல்லுவார். ஸ்லோகம் 18000 பத்தாவது போயிடும் பேர் சொல்றதுக்கு. அதனால அந்யேச்ச தேவ ரிஷி பிரம்ம ரிஷி வர்யாஹ, பாக்கி பேர்லாம் பேர் சொல்றதுக்கு கூட இல்லாதவாள்னு அர்த்தம் இல்லை. மற்றும் பலர்னு அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம்? அதுக்காக உடனே பாக்கி பேர்லாம் அஸ்மாஜமேனு அர்த்தம் இல்லை. எழுதினா ஸ்லோகம் பத்தாது. அதனால தேவ ரிஷிகள் ராஜ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் எல்லாரும் வந்திருந்தா. கோடி கோடி மகரிஷிகள் கூடியிருக்க அந்த கூட்டத்துல போய் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு ராஜா பிறண்டாராம். அத்தனை ரிஷிகள் மத்தியில கீழே விழுந்து பிறண்டு அத்தனை பேர் காலையும் தொட்டு ஒத்திந்து ஏழாம் நாள் மரணம் தக்ஷக தம்சம் பிராமண சாபம் எனக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கள். நேத்திக்கு நான் சக்கரவர்த்தி சாம்ராட், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னால் அநாதனா இருக்கேன். நிதியை சொல்லுவார் உண்டா? யாராவது வழி சொல்லுவார் உண்டா? ஏழாம் நாளைக்குள்ள எனக்கு வந்து ஏதாவது நல்ல கதி உண்டுன்னு சொல்றவாள் கிடைப்பாளான்னு இவர் கதறா. அதுக்குள்ள வந்தவாள்லாம் வந்து ராஜன்னே நீ எங்க போனே, நீ பாண்டவால் பேரனாச்சே, யார் சாபம் கொடுத்தா, என்ன நடந்தது? அவள்லாம் கேட்கறா. ராஜா சொல்றார் நீங்க பழங்கதை பேசுறதுக்கு நிறைய உங்களுக்கு ஆயுசு இருக்கு, நேரம் இருக்கு, எனக்கும் ஏழு நாள் தான் இருக்கு. தசத்வலம் அலம்னா பழங்கதை வேண்டாம் போரும். காயத விஷ்ணு காதா, என் குலதெய்வமான குருவாயூரப்பனோட கதையை சொல்லுங்க, யாராவது சொல்லு. நான் கங்கையை நம்பி வந்துட்டேன், உங்களை நம்பி வந்துட்டேன். தம்மோபயாத்தம் பிரதியம் து விப்ராஹ கங்கா ச தேவி திருத சித்தமீஷே த்விஜோபசிருஷ்ட குஹகஸ்தக்ஷகோவா தசத்வலம். பழங்கதை வேண்டாம். வார்த்தா பவேதி வாத்திரத்து தாம்பிகானாம் அப்படின்னார் பாகவதத்துல. எட்டி பேசாதீங்கோ, அதுக்கு ஊமையா இருந்துடுங்கோ. பேசவே வரலன்னு இருக்கிறது பாக்கியம், வெட்டி பேச்சு பேசுறதுக்கு பேசாம இருக்கிறது பெரிய பாக்கியம். பேசினால் பகவானை பத்தி தான் பேசாம். அலம் இந்த பேச்சு வேண்டாம். காயத விஷ்ணு காதாக சொல்லுங்கன்னாலாம் யாரும் முன் வரலையா, கிடைக்க மாட்டா. இப்பதான் நிறைய இருக்கா, கிடைக்கும் மேடம் நிறைய கதை சொல்றவா இருக்கா, இனிமே கேட்கறவா இருப்பாளான்னு தெரியல. அவ்வளவு கதை சொல்றவா வந்துட்டா இப்ப சந்தோஷம். ஆனா புராணத்தோட ஒரு பலம் வேணும் நமக்கு. நித்திய பாராயணம் பண்ணிண்டு புராணத்துல ஒரு தெய்வத்தா விசுவாசம் வச்சுட்டு வேதம் போல அதை பிராணனா வச்சுட்டு சொல்றவாள் இருந்தா ரொம்ப பாக்கியம்தான் நமக்கு. அந்த காலத்துல சொல்றதுக்கு முன் வரமாட்டா, கேட்கறது தான் பாக்கியம். சொல்றது பாக்கியமா கேட்கறது பாக்கியமானால் கேட்கறது தான் பாக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஸ்லோகத்தை பத்தி கவலை இல்லை, மணி 8 ஆயிடுதேன்னு கவலை இல்லை. நான் சொன்னாதான் 8ங்கிறதே தெரியும். 8:30 வரைக்கும் ஆனந்தமா வந்து உட்காந்துட்டா கதை கேட்கலாம், நடுப்புறவும் தூங்கிக்கலாம், அப்புறம் விழிச்சுக்கலாம், ஏதோ பண்ணலாம். முடிஞ்ச உடனே சுண்டல் ஒரு கவலை இல்லை. எனக்கு அப்படியா, எனக்கு அப்படியா, நான் 6:30 to 8:30 எவ்வளவு சொல்லணுமோ சொல்லணும், விட்டு போயிடக்கூடாது. புத்தி எப்போதும் அந்த விஷயத்துல இருந்துட்டே இருக்கான். கேட்கறவாளுக்கு அவ்வளோ குழந்தை இல்லை. இதை விட அந்நியாயம் ஒரு அக்கிரமம் ஒன்று இருக்கு. என்னன்னா சொல்றவாளுக்கு என்ன பலனோ அதே பலனும் கேட்கறவாளுக்கு. இது அந்நியாயம் இல்லையா?
எனக்கு கொஞ்சம் கூட இருக்க வேண்டாமா அந்த பலன், தூங்கி வழிஞ்சுன்னு கேட்டா உங்களுக்கும் அதே பலனா, கஷ்டப்பட்டு சொல்றேன் ஸ்லோகத்தை நட்டு பண்ணி சொல்றேன் எனக்கு ஒரே பலனா, நீங்க எழுதி வச்சு விட்டா நான் என்ன பண்ணுவேன், என்மே எழுதினவரைதான் போய் கேட்கணும் கேட்கறோம். அதனால எது எதை விரும்புவா யாருமே, கேட்கறதுக்கு தான் ஆசைப்படுவேன், சமைக்க விரும்ப மாட்டா, சாப்பிடதான் விரும்புவா யாருமே, யாராவது சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னதும் அழறார் ராஜா, கீழே விழுந்து பெறல்றார். யாரும் வந்து ஏன்னால் யாரும் சொல்ல தெரியாதவாள் இல்லை, ஒருத்தரை எதிர்பார்க்கிறாள் அவள்லாம், அவர் வருவார் சொல்லுவார்னு தான் இவாள்லாம் கூடியிருக்காள். திடீர்னு ஒரு காலில் போய் மோதினது ராஜா, பிறண்டு அழுதுன்னு இருக்கிற ராஜா சிரசு, அந்த காலை பார்க்கிறார், பவித்திரமான கால், மிருதுவான கால், ரொம்ப அழகா இருக்கு, இந்த காலே இவ்வளோ அழகா இருக்கே, இந்த கா சரணத்துக்கு உடையவர் எப்படி இருப்பார் அப்படின்னு தலையை தூக்கி பார்க்கிறாள். தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரா எதிர்ச்சையா தாமட்டமானோனபேக்ஷா லக்ஷலிங்கோ நிஜலாபதுஷ்டா மிருதஷ்ஜபாலை ரவதூத வேஷா. இது பழைய பாகவதம், இப்போ உள்ள புஸ்தகத்தில் கிடையாது இந்த ஸ்லோகம். தமேவ தேசம் பிரயோ எதிர்ச்சயா, இந்த ஸ்லோகம் பாகவதம் இப்போ உள்ள புஸ்தகத்தில் கிடையாது. சுகசுதீமானே அவதூத வேஷதிருக்கு கிரந்தத்தில் இருக்கு. அலக்ஷ்ய சம்வர்தித திருக்கலஜட்டஹாம் பிரகீர்ண கந்தாச்சல சூத்திர மாலிகா தமேவ தேசம் பிரயோ எதிர்ச்சயா. தத்ராபவத் பகவான் இருக்கு பாகவத புஸ்தகத்திலே. தமேவ தேசம் பிரயோ எதிர்ச்சயா, எதிர்ச்சயான்னு எங்க சொன்னாலும் தெய்வ சங்கல்பம்னு அர்த்தம், தெய்வாதீனம்னு அர்த்தம். எதிர்ச்சையா வந்தாராம் அந்த மகாபுருஷர் வியாசபுத்ராக, அவர் எப்பேற்பட்டவர், சகல சாஸ்திர வேத்தாவானே வியாசருடைய புள்ள, வேதவியாசருடைய புள்ள. சுகசுதீமானே அவதூத வேஷதிருக்கு, அவதூத சரியையா தலையெல்லாம் ஜடையாம் பிச்சைக்கு திருச்சிண்ட பழனிமலையில உட்காந்துருக்கானே, சமமா பிரிச்சு வச்சுட்ட ஜலை இல்லையா, பால ஆலம்பாலை விட்டு பிரித்து சமமாக இருக்கும் அந்த ஜடை, அது பிச்சைக்காக பிரிச்சுண்டது. இந்த ஜடை எப்படி இருக்குன்னாலும் ஒன்று ரெண்டு முழம் இருக்கா, ஒன்று நாலு முழம் இருக்கா, ஒன்று மூணு முழம் இருக்கா. அயத்ன சம்வர்தித திருக்கல ஜடா பிரகீர்ண கந்தாச்சல சூத்திர மாலிகா, தங்க பஸ்மமே சாப்பிடல ஆனால் அதுபோல மின்றதாம் உடம்பு, இப்படி ஒரு தேஜஸாம் முகத்தில் ஜொலிக்கிறாள் சுகாச்சாரியால். தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரா எதிர்ச்சையா, இங்கேயும் சொல்றாள் எதிர்ச்சையான்னு. குழந்தை நிறைய சுத்தி இருந்தாளா, மிருதஷ்டபாலைஹி அவதூத வேஷா, வேஷம் அவதூத சரியையா, அவதூதரா சுத்தராரே பதினாறு வயசு யுவான்னு சில பேர்கள் பைத்தியமோன்னு நினைச்சிட்டு கீழ வஸ்திரத்தெல்லாம் கழுத்துல போட்டிருக்காளாம், ஸ்ரீரங்கம் மாலை மாதிரி போட்டுருக்காராம், அதை ஆசையா பேருக்கு மாலையில அவ்வளவு ஆசையா இருக்கும், யாரா வாங்கி போடலன்னா தானே காசு கொடுத்து வாங்கி போட சொல்லுவா, போட்டுப்பா அவுக்குவே மாட்டா மாலையே, தானே போட்டுப்பா, போட்டுட்டே இருப்பாள், அதுல ஒரு ஆசை மாலையில மாத்தி மாத்தி, நமக்கு அஞ்சு நிமிஷம் போட்டு முடியல, வாரமா இருக்கு, கதை சொல்றதுக்கு கைட்டி வச்சாதான் சௌகரியமா இருக்கு. ஆனா இங்க கீழ வஸ்திரத்தெல்லாம் கழுத்துல போட்டு இருக்காராம், மாலை மாதிரி இருக்கா. பிரகீர்ண கந்தாச்சல சூத்திர மாலிகா விருத அலக்ஷ்ய லிங்கோ நிஜலாபதுஷ்டா விருதஷ்டபாலைரவதூத வேஷா, ஒரே குழந்தைகள் சுத்தி இருக்கா, ஞானிகளை சுத்தி நிறைய குழந்தைகள் இருக்குங்கிறா சிவராத்திரி சுவாமிகள், மாதிரி மகான்கள் கதையில பார்த்தோமானா குழந்தைகள் நிறைய சுத்தின்னு இருந்தது அப்படிங்கிறா சதாசிவ பிரம்மேந்திரா, மௌனமா தான் இருந்தால் ஆனாலும் நிறைய குழந்தைகள் அவ பின்னாடியவா வந்தா, மானாமதுரை புதுக்கோட்டை இந்த பக்கங்கள் வந்தா குழந்தைகள் கூடுமா அவரோட, அது சமயம் ஒரு சமயம் மானாமதுரை பக்கம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, அங்கதான் ரொம்ப அதிகம் பிரம்மேந்திராலோட சஞ்சாரம், பதினோரு குழந்தைகள் பழக்கமாயிடுது பிரம்மேந்திராளுக்கு, ஞானிகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும், என்னன்னா இவாளுக்கு இன்னும் காமம் உண்டாகல, அவ காமத்தை நசிச்சவா, காம குரோதங்கள்லாம் அத்து போனவாளவா, இவா இன்னும் பால அவஸ்தையில இருக்கிறதுனால முளைக்கல இன்னும் மனசுல காமக்ரோதங்கள்லாம், அதனால ரெண்டும் ஒரே வேவா இருக்கு, குழந்தைகள் பின்னாடியே ஓடுறது. பிரம்மேந்திராள்கிட்ட போய் ஒரு நாளைக்கு அந்த குழந்தைகள்லாம் சொல்றதான், இன்னைக்கு விட்டுக்கு மண்சுவந்த உற்சவம் மதுரையில நடக்கிறது, ஹரிவர்தன பாண்டியன்ற அடி வாங்கிட்டு மண் சுமந்தார் பிட்டுக்காக ஒரு பாட்டிக்கு,
சுந்தரேஸ்வரன் அங்க புட்டு கொடுப்பா. சுந்தரேஸ்வரர் வருவார் வைகை கரைக்கு, புட்டு கொடுப்பால், தங்க வட்டியில மண் சுமக்கரா போல மும்பட்டி வச்சுட்டு இருப்பார். அந்த வாழ்க்கெல்லாம் ஊருக்கெல்லாம் புட்டு கொடுப்பார். எங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டோம், அப்பா வந்து அழிச்சும்ப முடியாதுங்கிறாளே, தாத்தா எங்களுக்கு ஆசையா இருக்கு வைகை கரைக்கு போகணும், சுந்தரேஸ்வரன் பார்க்கணும், புட்டி சாப்பிடணும்னுண்டா. உன்னே பிரம்மேந்திரால் அதுக்கு என்னன்னா எல்லாரும் என்னை கட்டிக்கோங்கன்னா. செய்கையில சொன்னால் கழுத்த நாலு குழந்தைகள் கட்டிண்டுது, இடுப்பு நாலு குழந்தைகள் கட்டிண்டுது, கைய நாலு குழந்தைகள் கட்டிண்டுது. கண்ணை மூடுங்கன்னார் மூடினால் மானாமதுரையில், கண்ணை துறையினார் வைகை. மதுரைக்கு வந்துவிட்டால் வைகக்கரையில சுத்துறது, சுந்தரேஸ்வரர் உற்சவத்தை பார்க்கறது, விட்டு வாங்கிட்டு வந்து இவருக்கு இங்க காட்டுறது. திருப்பி ஆத்துக்கு போகணும், கொஞ்ச நேரம் ஆயிடுத்து, குழந்தையெல்லாம் அம்மா தேடுவாள், எங்களை திட்டுவாள், திருப்பி கொண்டு விட்டுடுங்கோ, ரொம்ப தூரம் மானா மதுரை வந்துட்டோம் ஆசையில மதுரைக்கு. அதுக்கு என்னன்னா என்ன கட்டிக்கோங்கன்னால் எல்லாமே கட்டிண்டுது, 19 குழந்தைகள். கண்ணை மூடுனால் மூடினால் கண்ணை திறந்தா மானா மதுரை. விளையாட்டு அழிச்சு போயிட்டு வந்துட்டா. சதாசிவ பிரம்மேந்திரால் கதையில இதெல்லாம் உண்டு சொல்லுவாள் கேட்டா. எல்லாம் ஆத்துக்கு அவாவா ஆத்துக்கு ஓடி போய் இப்படி போயிட்டு வந்தா மதுரைக்கு. அந்த ஆச்சரியம் எப்படி இருக்கும், இப்போது ஃப்ளைட்டுகள்லாம் இருக்கு, கண்ணை மூடி கண்ணை திறந்தா வந்துடுறது ஊர். 39 முன்னாடி மானா மதுரைக்கும் மதுரைக்கும் அமெரிக்கா லண்டன் ஆட்டமா இருக்கும். இங்கேருந்து அடுத்த கிராமமே பழக்கம் இல்லாத ஒரு காலம் அந்த காலம். அப்படி போயிட்டு வந்ததும் எல்லாமே நாங்கள் மதுரைக்கு போயிட்டு வந்தோங்கிறது யாருமே நம்ப மாட்டேங்கிறா. இதோ பாருன்னு புட்டை காமிச்சதும் தான் ஆச்சரியமா இருந்ததுதான். புட்டை எடுத்துன்னு வந்து அப்பா அம்மாக்கும் கொடுக்கறது அந்த குழந்தை. யாருன்னு பார்த்தா அது ஒரு 4 போனார், இவர் தான் அழிச்சு போனார்னால் மறைஞ்சு போயிட்டான். 4 போறதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாள் பிரம்மேந்திரா. அவளுடைய சரித்திரங்கள்ல இப்படி எல்லாம் ஆச்சரியமான கதைகள். குழந்தையில போதும் சுத்தி இருப்பாளாம் ஞானிகளுக்கு. குழந்தைகளுக்கு இயல்பா அவள்கிட்ட ஒரு பிரேமம் வந்துடுமா. விருத்தஷ்ட பாலைரவதூத வேஷஹா, அவதூத சரிய அவர் குழந்தையில சுத்தி இருக்காள். ஸ்திரீக்கள் பார்த்தா மோகிச்சு போயிடுவாளாம். அது போல ஏதோ பிச்சைக்கு வந்து நிக்கிறவர் மாதிரி இல்லையாம் புழுதியோட, ஆண்டி பண்டாரம் பரதேசி ஆட்டம், பிச்சைக்கு வந்து நிப்பானே ஜடா முடியோட, அது மாதிரி இருந்தாரானால் ஸ்திரீனாம் மனோக்யம் ருச்சிரஸ்மிதேனே. மன்முத நாட்டமா இருந்தாலாம் சுக்காச்சாரியா, ஸ்திரீக்கள் பார்த்தா மோகிக்கிறா போல அப்படி ஒரு திவ்ய சுந்தரனா இருந்தாலாம். பிரத்யுத்திதாஸ்தே முனயா சுவாசனேபியா, அங்க தோன்றினார்ந்ததுமே அங்கங்க கூடியிருந்த மகர்ஷிகள் கோடிக்கணக்கான பேர் கங்கை கரையில கிடுகிடுகிடுன்னு தன் பலகாலேருந்து எழுந்துக்கிறாளாம். எழுந்துருன்னு யாரும் சொல்லலையா. அவளுக்கே சுகாச்சாரியாளுடைய அந்த தேஜஸ்ல உட்கார முடியலையாங்க, கீழே படபடன்னு எழுந்துக்கிறாளாம். முனயா சுவாசனேபியா பிரத்யுத்திதாக பரபரந்து எழுந்துண்டாளாம். எதுக்காக எழுந்துண்டார்னால் அவர் 16 இவர் 16,000 அகஸ்திருக்கும் அந்த பாக்கி வந்த ரிஷிகளுக்கும் அவருக்கு 16 தானே. அவரை கண்டு எதுக்கு எழுந்துக்கணும்னால் தல்லக்ஷணஜ்ஞாஹ அபி கூடவர்ச்சசம், கூடவர்ச்சசம் அபி தல்லக்ஷணஜ்ஞாஹ. அந்த ஞானம் உள்ள மறைஞ்சிருந்தா கூட இவாளுக்கெல்லாம் தெரியுமா ஞானியோட லட்சணம். அதனால பரபரந்து எழுந்துண்டாலாம். ராஜாவை கூட்டி எங்களெல்லாம் ஏதோ கேட்டியே அவர் காலப்புடி, உன் கேள்விக்கு சரியான பதில் சொல்றவர் வந்திருக்கார், போய் அவர் ஆசிரியன்னு சொல்ல ராஜா ஓடி போய் அவரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஒரு ஆசனம் கொடுக்கப்பட்டது, உட்கார்ந்து நுட்டா. எங்கேயும் உட்காராதவர் ச கோதோகன மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமே தீனா, ஒரு பசுமாடு கறக்கிற நாழி கூட ஒரு இடத்துல நிற்காது சுகாச்சாரியால் என்னமோ அங்க வந்து உட்கார்ந்து நுட்டாலாம், ஆசனம் கொடுத்தாலாம் அதுல உட்கார்ந்து நுட்டாராம். ராஜாவும் போய் நமஸ்காரம் பண்ணி நீங்களா வரல, அபிமே பகவான் பிரீதா கிருஷ்ணா பாண்டு சுத பிரியா பைதிருஷ்வசேய பிரீத்தியர்த்தம் தத்கோத்திரஸ்யே ஆத்தபாந்தவா, எங்க குலதெய்வமான கோபாலன் உங்களை அமைச்சு வச்சிருக்கான், எங்க குருவாயூரப்பன் உங்களை அமைச்சிருக்கான், எனக்காக அமைச்சிருக்கான். எனக்காக என்ன, எங்கிட்ட உள்ள பிரியத்துக்கானால் கிருஷ்ணா பாண்டு சுத பிரியா, எங்க தாத்தாட்ட அவ்வளவு பிரியம் அவனுக்கு, எங்க தாத்தாட்ட உள்ள பிரியத்துக்காக அவர் வம்சத்துல வந்த அவர் பேரம் திக்கு தெரியாத நிக்கிறானே கங்கை கரையில, நீங்க போங்கோ அவையும் கொடுங்கோன்னு என் குலதெய்வம் எங்க ஆத்து குலதெய்வம் உங்களை அமைச்சு வச்சிருக்கு. கிருஷ்ணா பாண்டு சுத பிரியா எதுக்காக அமைச்சான்னால எங்க தாத்தாட்ட உள்ள பிரியத்துக்காக. பைதிருஷ்வசேய பிரீத்தியர்த்தம் ஒருத்தர் ஒரு தலைமுறையில ஆராதிச்சுட்டால் ரங்கநாதனேன்னால் தலைமுறையும் மறக்க மாட்டாலாம் பெருமாள். நம்ம என்னென்ன ஊரும் சுத்தின் இருந்தாலும் உள்ளே இருந்து பாப்பானா இவன் கொல்தாத்தா எப்படி ஆசிரியிச்சிருந்தார் நம்மளே, இவன் வம்சத்துல வந்த மூதாதையர்ல ஒருத்தரை எப்படி ஆசிரியிச்சிருந்தாள் நம்மளே அப்படின்னு பெருமாள் நம்ம போய் நின்னா தலைமுறைய நினைப்பாராம் ரங்கநாதன்.
பைதிருஷ்வசேய பிரீத்தியர்த்தம் நான் நினைப்பேன் பெருமாள் வரைக்கும் போகணுமா, காயத்ரி மண்டபத்தில் இருக்கிற தூண் எல்லாம் பார்க்காதா நம்மளே, நம்ம பெரியவாள்லாம் தொட்டு தொட்டு அந்த தூணை தாண்டி தானே போய் தரிசனம் பண்ணியிருப்பா, இந்த தூணை எத்தனை நம்ம தலைமுறை பெரியவாள் தொட்டு போயிருப்பா, இன்னைக்கு வந்து படுத்திருந்தார், என்னைக்கு ஏற்பட்டது இந்த காயத்ரி மண்டபம். பாக்கி வெளியில மண்டபங்கள்லாம் அர்ஜுன மண்டபம் அர்ஜுனன் காலத்துல வரட்டும், சந்தன மண்டபம் சந்தன காலத்துல வரட்டும், காயத்ரியோட அர்த்தம் உள்ள படுத்துட்டு இருக்குங்கிறதுக்கு தான் காயத்ரி மண்டபம். ரங்கநாதன் தான் யாருன்னால் எந்த காயத்ரியை ஜபிக்க வேண்டாம்னு நம்மெல்லாம் உச்சர்ஜனமே பண்ணிவிட்டோமோ, ரிஷி பஞ்சமி போல கும்ப வச்சு முடிச்சுட்டோமோ, அந்த காயத்ரியோட அர்த்தம் படுத்துட்டு இருக்கு உள்ள, அதுக்கு அடையாளம் தான் வாசல்ல 24 தூண்கள். சந்தன மண்டபம் தெரியும், கிளி மண்டபம்லாம் தெரியும், காயத்ரி மண்டபம்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் இருக்கிற மண்டபம் காயத்ரி மண்டபம், 24 தூண்கள், காயத்ரி 24 அக்ஷரம். எதுக்காக அந்த மண்டபம் தாண்டி போறதுன்னால் காயத்ரிய உபாசனை மூலமா அடைய வேண்டிய பொருள் உள்ளப்படுத்திருக்கு. இந்த 24 தூணை தாண்டினா இதை கடந்தோமானால் காயத்ரி உபாசனையோடு உள்ள போனோமானால் காயத்ரி அர்த்தம் பிரணவாகாரமான விமானத்தோடு உள்ள மஞ்சத்தில் படுத்துன்னு இருக்கார். அந்த தூணெல்லாம் எத்தனை தலைமுறை பெரியவாளை பார்த்துருக்கோம், அந்த தூணுக்கெல்லாம் நம்ம தொடரதே அந்த தூணுக்கு தே ஒரு உணர்ச்சி இருக்குமானால் பெருமாள் சன்னதியில் இருக்கிற அந்த தூண்கள் எத்தனை தலைமுறை பெரியவாள் நம்மளோட சம்பந்தம் அந்த தூணோடன்னு நினைக்கும். அப்படி தரிசனம் பண்ண போகணும் பெருமாளை பார்க்கறதுக்கு, வயது வழி தலைவலியே அதை நினைச்சிட்டு போகக்கூடாது பெருமாளை பார்க்க. பைத்ருஷ்வசேய பிரீத்யர்த்தம் தத்கோத்ரஸ்யே ஆத்த பந்தவா, எங்க அப்பா தாத்தாட்ட வச்ச பிரியத்துக்காக உங்களை அமைச்சிருக்கான், உங்களை போல உள்ள பெரியவாளை பிராத்த காலம் நினைச்சாலே அந்த கிரகமே பாவனமாயிடுமே. ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்ய சுத்தியந்தி வைகிருஹா, உங்களை நினைச்சா போறும் பாவனம். பிராத காலத்துல எழுந்துக்கிறதையே பரமாச்சாரியால நினைக்கிறது, சிங்ககிரி பிரிவாளை நினைக்கிறது, ஆதிசங்கர பகவத்பாதால நினைக்கிறது, ரமணர் முதலிய மகான்கள் எல்லாம் நினைக்கிறது படுக்கையிலேருந்து எழுந்துக்கிறதையே. அப்புறம் என்ன பண்ண போறோம் போது முடிஞ்சுங்கிறது இருக்கட்டும், எழுந்துக்கிற நாளைக்கு அந்த ஸ்மரணம் இருக்க வேண்டாமா? பிரிவாளெல்லாம் நினைச்சோமானால் அந்த கிரகமே கோவில் ஆயிடும். ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யா அசுத்தியந்தி வை கிரகாஹா, அந்த கிரகமே பாவனமாயிடுமே. நினைச்சாலே பாவனம் ஆயிடுங்கிற அப்பேற்பட்ட பெரியவாளை நான் நேரையும் பார்த்து காலையும் தொட்டு கிம் புனர் தரிசன ஸ்பரிச பாதச உச்சாசனாதிபிகி, நான் நேரையும் பார்த்து காலையும் அலம்பி உங்களை தொட்டு நமஸ்காரமும் பண்ணிவிட்டேனே, இந்த எனக்கு என்ன கிடைக்காதுன்னா அந்த விசுவாசத்துக்கு தான் பாகவதம் கிடைக்கும். சொல்ற வாழ்க்கை அப்படி ஒரு தெய்வதா விசுவாசம் இருக்கணும், பாகவதத்து வந்த பரம்பரை இருக்கே அந்த பாகவதம் சொல்லிட்டு வந்த, இன்னைக்கு நான் புதுசா ஆரம்பிச்சதா? எத்தனை தலைமுறை பெரியவாள் கையாண்டு அந்த புஸ்தகத்தை நம்ம கொண்டு கொடுத்துருக்காளானா, அத்தனை பெரியவாலும் ஸ்மரணியால் இன்னைக்கு இருக்கே இந்த புஸ்தகம் சொல்லிட்டு இருக்கா போல. அந்த பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு பாக்கியம், பாகவத சப்தாகத்துல ஆயிரக்கணக்கான பாராயணம் பண்ணிடுவா சப்தாகம். அந்த பெரியவாள் வந்து இன்னைக்கு இங்க இந்த சப்தாகத்துல இந்த துருவ சரித்திர காலத்துல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போனா, கிருஷ்ணபிரேமி சுவாமி தான் குருநாதால் மகாத்மா. மகாத்மாங்கிறதுக்கு சொல்றதுக்கு நம்ம ஆள் இல்லை, ஆனா ஒன்னு நிச்சயம், ஒரு தடவை ரெண்டு தடவை பாராயணம் பண்ணவாள் இல்லையே நம்மளை போல, கிருஷ்ணாய வாசுதேவாயன்னு இன்னைக்கு ஆரம்பிச்சவாள் இல்லை, ஆயிரக்கணக்கான ஆவர்த்தி பாராயணம் பண்ணினவாள் இந்த பாகவதத்தை. இந்த மாதிரி கேரளத்தில் ஒரு மகான் நான் பார்த்துருக்கேன், ஆயிரம் பாராயணம் ஆயிரம் சப்தாகம் நடத்தினவாள். அந்த வெறிவாளை தரிசனம் பண்ணணும்னே நான் போறேன், நமஸ்காரம் பண்ண போறேன், அவர் ஓடி வந்து என் காலை தொட்டு விட்டார். நான் சொன்னேன் இது ஆகாது, நான் உங்களை பார்த்தா எனக்கு பாகவதம் படிக்கிறதுல ஒரு பக்தி வரும், அதுக்காக நான் வந்தேன், பாகவதத்தில் பக்தி வராதான்னு நான் ஆசையோடு வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் அனந்தராம தீட்சர் பேருனாச்சே மகாத்மி ஜெயனம் பண்ணாராச்சேங்கிறார். அவர் அப்படி பிடிச்சிருந்தார், இந்த இதெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தாதீங்கன்னு நான் திருப்பி அவர் காலை பிடிச்சிருந்தேன். எனக்கும் உங்களாட்டம் பாகவதம் படிக்கிறதுல ஆசையை கொடுங்கோ, இவ்வளவு ஆவர்த்தி பாகவத சப்தாகம் நடத்துகிற பாக்கியம் இருக்கணும். மல்லியூர் திருமேன் ஒரு பிறந்த நாளைக்காக பிரவச்சனத்துக்கு அழைச்சிருந்தால் ஒரு நாளைக்காக நான் போறேன் படாருன்னு அனந்தராம் தீட்சர் பேருனாச்சே கருட சயனங்கள்லாம் பண்ணவாளாச்சே அக்னிஹோத்ரியாச்சேங்கிறார் அவர். இதெல்லாம் இல்லையே, நீங்க ஆயிரம் பாகவத பாராயணம் பண்ணவால் அது எனக்கு கிடைக்கணும் அனுகிரகம் பண்ணுவோன்னு அவர் உடனே என்கிட்ட கேட்கிறார். எனக்கு இன்னைக்கும் அதை நினைச்ச ஒரு தர தூக்கி போடும், நீங்க எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும், ஒரு பிரார்த்தனை எனக்காக நீங்க பண்ணிக்கணும்னார்.
அவருக்கு தமிழ் தெரியாது, மலையாளத்தில் தான் சொன்னார். எனக்கு புரியும் பேசினார். அவர் சொல்கிறார், ஒரு தடையாவது நான் வாழ்நாளில் பாகவதத்தை தப்பில்லாத படிக்கணும், நீங்கள் அக்னிஹோத்திர பகவான்கிட்ட பிரார்த்திங்கிறார். என்ன அந்நியாயம் அக்கிரமம் இது, இப்படியா சொல்லுவா, ஆயிரம் பாராயணம் பண்ணவா, நான் தப்பு இல்லாத பாகவதம் படிக்கணும், புனருக்தி இல்லாத படிக்கணும். இந்த பாகவதத்தை ரிவர்ஸ் கீர் போட்டு திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பித்தா தப்பு இல்லாத படிக்கணும், திருப்பி திருப்பி பிரட்டி பிரட்டி படிக்கக்கூடாது, சுத்தமாக படிக்கணும். இந்த ரெண்டு பாக்கியத்தை நீங்கள் யக்ஞேஸ்வரர்கிட்ட பிரார்த்திங்கன்னார். யூது தாங்கவே தாங்காதுன்னு நான் உங்களை பார்க்கணும், தரிசனம் பண்ணாலே எனக்கு பாகவதத்தில் ஒரு பக்தி வரணும்னு வந்திருக்கேன்னு நான். அது மாதிரி இங்கே ஒரு மகாத்மா நம்ம தமிழ்நாட்டிலே இன்றைக்கி நடமாடின்னு இருக்கா. பாகவதம் இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் அவளால் படிக்கிறாள், எத்தனை ஆண்களில் கிருஷ்ணனை வச்சு பூஜிக்கிறாள், எல்லாம் அவளோட சம்பிரதாயத்தில் அவளால் அவள் நடமாடின்னு இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்படி ஒரு கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் ஏற்படுறது, பாகவதத்தில் ஒரு பக்தி ஏற்படுறது. அவள் இன்றைக்கி வந்து பாராயண காலத்தில் அனுகிரகம் பண்ணது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாக்கியம். பிரவச்சனமும் பண்ணிவிட்டா முக்காமணி, நான் அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ண தான் வந்தாலும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு முக்காமணி ஒரு மணி நேரம் பிரவச்சனமும் பண்ணிவிட்டா. தக்ஷயஜம் அத்தியாச்சரியமாக சொன்னாள் தாட்சாயணியோட பெருமை. அவன் என்ன சொன்னாலும் சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை, ஆனால் ஆசையாக சொல்கிறான். பாகவதத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பாள், எத்தனை தடவை சொல்லியிருப்பாள், அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பாராயணம் பண்ணுறவாள் புதுசாக இன்றைக்கி சொல்கிறா போல சொல்கிறாளே பாகவதத், ஆகூதி தேவகூதி பிரசூதின்னு இப்போ மேலே சொல்ல போகிறேன். நானே ஒரு 490 சப்தாகம் எடுத்து சொல்லிவிட்டேன் இந்த கதையை. ஆனால் 1000 சப்தாகம் சொன்னவர் ஆகூதி தேவகூதின்னு புதுசாக சொல்கிறா. நான் அப்படி ஒரு புண்ணியாத்மாக்கள் பாகவதத்தில் அப்படி ஒரு ருச்சி மகாத்மா அந்த பாகவதத்தில் அவளுக்கு. ஒரு குழந்தை பிடிச்சா கூட அப்படி ஆசையாக உட்காந்து கேட்டுன்னு இருப்பாள் பாகவதத்தை. இன்றைக்கி நமக்கும் வந்து அவள் அனுகிரகம் பண்ணது ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி உள்ள மகான்களெல்லாம் நினச்சாலே புண்ணியமாச்சே. அவளை நான் நேரையும் பார்த்து காலையும் தொட்டுவிட்டேனேனால் பரீட்சித்திராது. ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யசுத்தியந்தி வைகிருஹா கிம் புனர் தரிசனஸ்பரிசே பாதசௌச்சாசனாதிபிகி. உங்களை நேரையும் பார்த்து காலையும் தொட்டுவிட்டேனே, எனக்குமே எனக்கு என்ன குறை வரும். பகவான் என் விஷயத்தில் பிரசன்னமாயிட்டா, நான் தன்யனா ஆயிட்டேன். நான் எனக்கு ஒரு உபாயம் சொல்லணும், ஏழா நாள் மரணம். எச்ரோதவியம் அதோ ஜப்யம் எத் கர்த்தவ்யம் ரிபி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். எச்ரோதவியம் நான் அண்ணா அண்ணாங்கிறேன், அவர் உங்கள் தாத்தா எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறார். இங்கேருந்து காரில் போகிறதே கூட உங்கள் பிதாமா எப்பேற்பட்ட மகாத்மா அந்தராம தீட்சிதர் அப்படிங்கிறார். அவா சொல்லி நமக்கு எங்கள் தாத்தாவோட பக்தி உண்டாரு, அது போல சொல்கிறா. அப்படிதானே இருப்பா மகான்கள், தன் பெருமையை பெருசாக நினைக்க மாட்டா, தனக்கு முன்னாடி வந்த மகான்களை தான் நினைப்பா. அவள்லாம் எப்படி பாகவத ராமாயணத்தை அப்படி சொல்லிட்டு இருந்தாலே அப்படின்னு புறத்தே சொல்லிட்டு போகிறா. அப்படிதான் இருந்தாள் எங்கள் பெரியவாள் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் நாராயண தீட்சிதர். இன்னைக்கு பிரவச்சனம் பண்ணுறவா, எல்லாருக்கும் ஒரு பத்ததியை ஏற்படுத்தி கொடுத்தவாள். அவள் யாரு பிரவச்சனம் பண்ணாலும் நான் சொல்லுவேன், எங்கள் பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு மேடையேறேன். 10 பேர் இன்னைக்கு கதை கேட்க வராளானால் எங்கள் பெரியவா போட்ட பாதை. முந்தையெல்லாம் காவேரி புராணம் மாதிரி சொல்லிட்டு இருப்பாள், துலா காவேரி புராணம்னு படித்துறையில் தான் உட்காந்து சொல்லிட்டு இருப்பா. புராணங்களே அது போகிறவா வருவா, ஸ்நானத்துக்கு வருவா, 5 நிமிஷம் உட்காந்து கேட்டு போவா, இவ பாட்டுக்கு பாராயணம் பண்ணிட்டு இருப்பா சாசனம் மாதிரி. அப்படி நடந்த பிரவச்சனத்தை கல்யாணம் மாதிரி நடத்தி ரோடடைச்சு பந்தல் போட்டு மாப்பிள்ள அழுப்பு போல பட்டாபிஷேகம்னா ஜானவாசம் போல காரில் அழிச்சுன்னு வந்து பட்டாபிஷேகம் சொல்ல போகிற எங்கள் தாத்தாவே. 100 மாலை போட்டு புஷ்ப கிரீட்டம் சார்த்தி, இதே திருச்சியில் நேஷனல் ஹைஸ்கூல்லாம் பார்த்தவெல்லாம் உண்டு. இந்த இஆர்ஐ ஸ்கூலில், இஆர்ஐ ஸ்கூல், நேஷனல் காலேஜ், எல்லா இடத்துலையும் பிரவச்சனம் பண்ணியிருக்கா எங்கள் தாத்தா. மலைக்கோட்டையில் போனேலானா மேலே கல்வெட்டில் இருக்குது, இந்த மலைக்கோட்டையில் ஒரு கைங்கரியம் அனந்தராம தீட்சிதர் பண்ணது, அவர் பிரவச்சனத்தினால நடந்ததுங்கிறா. பிள்ளையாரிலேருந்து இறங்கினோம் 10 படின்னா கீழே இருக்கு இந்த கல்வெட்டு. இத்தனாவது வருஷத்துல அனந்தராம தீட்சிதர் பிரவச்சனம் பண்ணி இந்த கைங்கரியம் நடந்தது மலைக்கோட்டையிலேன்னு இங்கே எழுதி வச்சிருக்கா. சிவானந்த ஆசிரமம் ரிஷிகேஷம் போனோமானா அங்கே ஒரு கல்வெட்டு அனந்தராம தீட்சிதரால இந்த மண்டபம் நிர்மாணம் பண்ணப்பட்டது திறக்கப்பட்டதுன்னு அங்கே எழுதி வச்சிருக்கா. எங்கே இல்லை எங்கள் பெரியவாளோட பெருமை. அதை இந்த பெரியவாள் சொல்றது எனக்கு இன்னும் வந்து பெரிய பாக்கியம். அவளை நான் பார்க்காததுக்கு என்னுடைய பிதாமகா அப்படிதான் இருந்தா. சூரியசந்திரால் போல பிரகாசிச்சால் இதே சித்திர வீதியிலலாம் எவ்வளோ பிரவச்சனம் பண்ணியிருக்கா. அண்ணன் சுவாமிகள்னு இன்னைக்கு இருந்தாராம், அவள் பிரவச்சனத்தில் சொல்லி டேப்பில் கேட்டிருக்கேன். அவளுடைய ஜெயந்தி உற்சவத்தில் வந்து நிறைய பிரவச்சனம் பண்ணியிருக்காள் ஸ்ரீரங்கத்தில் எங்கள் பெரியவா. அதோட இல்லை, எங்கே பிரவச்சனம் பண்ணினாலும் 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு தடவை ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லுவார், ரங்கநாதனை பற்றி சொல்லுவார். அந்த சம்பந்தம் தான் நமக்கும் இங்கே ஸ்ரீரங்க வாசம் கிடச்சிருக்குன்னு நான் நினைப்பேன். அவள் ரங்கா ரங்கா ரங்கான்னு பிரவச்சனத்துக்கு பிரவச்சனம் சொன்ன பாக்கியம்தான் நமக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு குடிசையை பெருமாள் கொடுக்குறா. அவள் அப்படி நினச்சி நினச்சி நமக்கு கிடச்சிருக்கு.
ஒரு மணிக்குள்ள ஒரு தடவை ரங்கநாதனை பத்தி சொல்லாத அவர் ராமாயணம் கிடையாது. மணிக்கு ஒரு தடவை வந்துருவார் ரங்கநாதன், எப்படியோ கொண்டு வந்துருவார் கதையில அந்த ராமாயண கதையோட சேர்ந்தா போ. ராமாயணம் என்ன சொல்லியிருந்தார், என்ன ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை பத்தி சொல்றாருன்னு கேட்கிறவாளே யோசிக்கிறா போல சொல்லிவிடுவார் கதைய. ரங்கநாதனை பத்தி சொல்லாத அவர் ராமாயணம் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா ரங்கநாதனை பத்தி சொன்னா ஆச்சரியம் இல்லை. எங்கேயோ கேதல் ஒரு வயல் தாட்டி ஒரு கிராமத்துல அவதரிச்சவா, அங்கேருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவாள் ரங்கநாதனை சொல்றாளானால் அப்படி ஒரு பக்தி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள்கிட்ட. அவர் தான் எங்க ஊர்லயும் இருக்கா, செங்காலைபுரத்துலயும் பெரிய ரங்கநாதர் படுத்துட்டு இருக்காள். எங்க பூர்வீகாலோட கிரகத்துக்கு பக்கத்திலேயே அப்படி ஒரு மகா. ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யசுத்தியம் திவை கிரகாஹாம் கிம் புனர்தர்சன ஸ்பர்ஷே பாதசௌசாசனாதிபிஹி. சைதாபேட்டையிலே கேம்ப் மகாபெரிவாளோடது. அவ சரித்திரத்துல கீழ இருந்து கைங்கரியம் பண்ணவாளை கேட்டா சொல்லுவா, நித்திய சாயரட்ச ரெண்டு வார்த்தை ஏதாவது தர்ம பிரச்சாரம் பண்ணுவா, அன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு ஏதாவது சொல்லலாம்னு வந்து உட்காந்துக்கிறா பெரியவா. நாலு பேர் கூட காணும், முத்துக்கணக்கான பேர் இருப்பா, நாலு பேர் கூட காணும் பிரவச்சனத்துல. பெரியவா கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு அப்புறம் பக்கத்துல இருக்கிற கைங்கரிய பெறாளை கூப்பிட்டு கைங்கரியத்தை கூப்பிட்டு, ஏண்டா இங்க ஏதாவது பக்கத்துல அனந்தராம தீட்சர் கதை நடக்கிறதோட அப்படின்னாலாம். ஆமா வீனஸ் காலனி அதான்டா இங்க ஒத்தடியும் காணும் அப்படின்னாலாம். மகா பெரியவா அனந்தராமன் கதை எங்கேயும் நடக்கிறதுடா பக்கத்துல, இங்க ஒத்தரையும் காணும்டா அப்படின்னு மகாபெரிவா சொல்லணுமானால் இவர் எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கணும் இந்த காலம், இந்த உலகம், அன்னைக்கு இருந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு. ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யசுத்தியம் திவை கிரகாஹாம் கிம் புனர் சந்தானந்த சுவாமிகள்லாம் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருப்பா புதுக்கோட்டையில. அவளோட பிரவச்சனம் மூணு மாசம் பாரதம், மூணு மாசமும் சந்தானந்த சுவாமிகள் முன்னாடி வந்து உட்காந்துட்டு, கடைசியில அவளுடைய அனுகிரக பாஷணம் எல்லாம் டேப்பில் இருக்கு. எங்க தீட்சை தருவாள், எங்க தீட்சை தருவாள்ங்கிறார் சாந்தானந்த சுவாமிகள் உருகிறார். அவ நன்னா இருக்கணும், அவ கண்டம் நன்னா இருக்கணும், அவ தீர்காயுசா இருக்கணும். பாரத டேப் இன்னைக்கும் கிடைக்கிறது எங்க பெரியவாளோடது, அனந்தராம தீட்சிதரோடது. சந்தானந்த சுவாமிகள் அனுகிரக பாஷணம் பண்றாள். கதையில தா பெரியவாளும் பெரியவா வந்திருக்காள், உட்காந்து இருக்கா, சிரவணம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. சந்தானந்த சுவாமிகள் இருக்காருன்னு, சந்தானந்த சுவாமிகள்னா அது ஒரு ரத்னம் இல்லையா. ஸ்கந்தாசிரமம் புதுக்கோட்டை புவனேஸ்வரிக்கும் போனவாளுக்கு தான் தெரியும் அவரோட பெருமை அருமை எல்லாம். பெருப்பட்ட மகாத்மா வந்து பெரியவா கதையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பெரியவாள் எப்படி இருக்கணும். ஸ்லோகம்லாம் சுகருக்கு மாத்திரம் சொல்லல, இவாளெல்லாம் நினைக்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கு இந்த ஸ்லோகம். உங்களை போல உள்ள மகான்கள் எல்லாம் பிராத்த காலத்துல நினைக்க வேண்டாமா, ஜென்மம் அதுக்கு தானே. ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யசுத்தியம் தி வைகிருஹாஹாம், உங்களை போல உள்ள மகான்களை நினைக்கணுமே. கிம் புனர்தர்சன ஸ்பர்ஷே பாதசௌசாசனாதிபிஹி, எனக்கு சொல்லுங்கோ நான் எதை கேட்கணும், என்ன எதை ஜபிக்கணும், நான் என்ன செய்யணும், யாரை நினைக்கணும், யாரை பஜிக்கணும், இப்படி அஞ்சு கேள்வி. எதை வேதெல்லாம் விளக்கணும், இது ஆறாவது கேள்வி. ப்ரூஹியத்வா விபர்யயம், எதை விளக்கணுங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். கீதை பாகவதம் ராமாயணங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆனால் விளக்க தெரிஞ்சதையும் தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் இருக்கேன் அதுலேயும் இருக்கேன்னு இருக்கக்கூடாது. பத்து நிமிஷம் நாம ஜபம் பண்ண போறோம்னா கூட செல்ல குண்டு எட்டுல எட்ட வச்சு விடணும் கை கேட்டாத தூரத்துல. ஒரு பக்கம் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணிட்டு ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமையும் நோண்டிகிட்டே இருந்தான் நானே, கையில மாலையும் உருட்டிகிட்டே இருக்கு, இதுவும் இப்படி தள்ளிகிட்டே இருந்துதானே. என்ன ஜபம் இது, என்ன பாராயணம் இது, அது ஒரு நிமிஷம் எட்டி வச்சேன்னு இருக்கணும். கை குழந்தை காரி கூட குழந்தைய கொஞ்சம் எட்டி வைப்பா போல இருக்கு, கை குழந்தைக்கு மேலே என்ன இருக்கு எல்லார் கையிலையும் இது. அதுலேயும் சில பேர் கையில பார்த்தா சங்கச்சக்கர கதாபானைன்னு ரெண்டு மூணு இருக்கு, சங்கம் சக்கரம் கதைங்கிற போல மூணு நாள் வச்சுட்டு இருக்கா, இது அடிக்கிறதுன்னே புரியல, சுற்றி சுற்றி வரா சக்கர வளைய மாட்டோமா, அப்படி வச்சுப்பானே. ஒரு ஃபோன் தானே பேச போறோம், அதுக்கு மூணு நாள் வச்சுக்கணும். இடுப்புலேருந்து ஒன்று எடுக்கிறார், பையிலேருந்து ஒன்று எடுக்கிறார், பாக்கெட்லேருந்து ஒன்று எடுக்கிறார், ஏகப்பட்ட செல்லு. ப்ரூஹியத்வா விபர்யயம், எதை நான் விளக்கிக்கணுங்கிறதையும் நீங்க சொல்லணும், அது தெரியணும். நல்லது பண்றதே விளக்கிக்க வேண்டியதையும் தெரியும். நூனம் பகவதோ பிரம்மன்னே கிரகேஷு கிரகமேதினாம், எங்களை போல வீட்டுல உழன்னு இருக்கிறவாளுக்கு இது பெரிய மகோதயம் இல்லையா, அவங்களோட சங்கம் கிடைச்சது. நூனம் பகவதோ பிரம்மன்னே கிரகேஷு கிரகமேதினாம் நலக்ஷ்யதே ஹ்யவஸ்தானம் அபி கோதோஹனம் குச்சிதே. இதோட பிரதம ஸ்கந்தம் முடியறது.
நான் என்ன பண்ணணும்னு ராஜா கேட்டதும் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதை இதை செய்யணும், ஒரு பிளான் இருக்க வேண்டாமா வாழ்க்கையில், இதை செய்யணும், இதை விளக்க, பொழுது ஒழிஞ்சா பொழுது ஒழிஞ்சா நான் இத்தனை நாம ஜபம் பண்ணணும், கோவிலுக்கு போயிட்டு வரணும், தாயார்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லணும், ஒரு ருட்டீன் இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், அதை கூட டைம்னா அந்த டயத்துக்கு செய்யணும்பா. 8 மணிக்கு ஜபம்னா 8 மணிக்கு ஜபத்துல நித்தியம் பழக்கணும். இன்னைக்கு ஜபம் தானே பண்ணணும், 10 மணிக்கு பண்ணானே 11 மணிக்கு பண்ணானேன்னு மாற்றக்கூடாது. இது 8 மணினா 8 மணி ஜபம்னா அந்த 8 மணிக்கு இருக்கணும். அது ஒரு பழக்கம். 7 மணி ஆனால் மகாபிரிவா மேலே அவள் சாத்தி விடுவாளாம். ராத்திரி 1 மணி நேரம் ஜபம்னு ஒரு ஜபம் உண்டு மகாபிரிவா சரித்திரத்திலே. அவ பழகினவாளை கேட்டால் சொல்லுவா, 7 மணி ஆனால் ஒரு தடவை மேனாவை சாத்தி விடுவா, உள்ளுக்குள்ளே காற்று கூட போகாது, அந்த இடத்துல 1 மணி நேரம் உட்காந்துருப்பா. 8 மணி ஆனால் கடிகாரம் கிடையாது, உள்ளே வெளிச்சமும் கிடையாது, பார்க்கவும் முடியாது, டக்குன்னு திறப்பா. டைம் கடிகாரம் கூட தப்பி போகும், அவளோடது தப்பா. அது ஒரு அபியாசம், எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறது பரமேஸ்வரன். அந்த மகாபிரிவாளுடைய சரித்திரத்துல அதெல்லாம் உண்டு. செய்யணும், செய்யறத தொடர்ந்து செய்யணும், அதை காலத்துல செய்யணும், சரியா செய்யணும். ஐயா ஒரு நாளைக்கு செய்யறது, ஒரு நாளைக்கு குளிக்காம உட்காந்து இருக்கிறதுன்னு அப்படி இருக்க கூடாது. குவான்டிட்டி முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். டிட்டர்மினேஷனோட டெடிகேஷனோட கன்சிஸ்டன்சி இருக்கா, சரியா சொல்றேன். ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யசுத்தியம் திவை கிருஹாஹ. விஸ்வாசம் இருக்கணும் செய்யற காரியத்தை. ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும் பகவான் ரட்சிப்பா. அந்த ஸ்தோத்திரத்தை சரியா சொல்லணும், எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டதுமே சுகாச்சாரியால் அபயப்பிரதானம் பண்ணி, இது மாதிரி ஒரு தீர்மானம் வந்தவாள் தான் ஒரு வழியில வருவா. ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யே ஸ்மர்த்தவ்யே இச்சதா அபயம். என்ன பண்ணா பயத்திலேருந்து நிவர்த்தி ஆவேன்னு தானே கேட்டேன் ராஜன்னே. பகவானை பத்தியே கேட்கணும், பகவானை பத்தியே பாடணும், பகவானையே நினைக்கணும். இப்படி ஒருத்தன் இருந்தானால் எப்போதும் அபயத்தில் அவன் இருப்பான். இது இல்லாத இதுலேருந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இது இல்லாதவன் எப்போதும் பயத்தில் இருப்பான். ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யே ஸ்மர்த்தவ்யே. லைட்டு போட்டால் வெளிச்சமாக இருக்கும்னா என்ன அர்த்தம்னால், இல்லைன்னா இருட்டாக இருக்குங்கிறது அதுக்குள்ளேயே இருக்கணும். பகவானை பாடிகிட்டே இருந்தோம், பகவானை பற்றி பேசிகிட்டே இருந்தோம், அவனை நினச்சிட்டே இருந்தோம், ஆனால் எப்போதும் நிம்மதி, எப்போதும் அபயம். அது இல்லாத இருந்ததானால் எப்போதும் எல்லாத்துக்கும் பயம். வெளியில் என்ன இந்த 2 வருஷம் நடுப்புற எப்படி இருந்தது, பயம் பயம், எங்கே போனாலும் பயம், எதை தொட்டாலும் பயம், ஆனால் ஆற்றுக்கு வந்துட்டா பயம், இதை இதை கொண்டு வந்துட போகிறாளேன்னு பயம், வெளியில் போகிறதுக்கு பயம், நம்ம இதாக கொண்டு வந்துட போகிறோமே ஆற்றுல இருக்கிறவாளுக்குன்னு இந்த இவ்வளோ பயம் ஏன் வந்தது? அபயத்துக்கான காரியத்தில் இல்லை, அதனால் பயம் வந்துடுது. லைட் அணைச்சதுமே இருட்டு வரத்துக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், இருட்டு தான் இருக்கவே இருக்கே. லைட்டு இருந்தது, இருட்டு இல்லை. லைட் அணைச்சது என்னாச்சுன்னாலும் இருண்டு போயிடுது. 2 வருஷம் ஏன் இருண்டு போச்சு? பகவானை மறந்து கேவலம் அர்த்தமே போறோம்னே தர்மத்திலையும் மட்டும் மறந்து எங்கேயோ போயிட்டால் ஜனங்க. இப்போ ஓரளவு சமாதானத்துக்கு வந்திருக்கா, ஒரு இடங்கள்லாம் போட்டு 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 கொஞ்சம் சமாதானமாயிருக்கு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து இப்போ கொஞ்சம் சமாதானம் வந்திருக்கு, திருப்பி ஓட ஆரம்பிச்சிருக்கு. பகவானை மறந்துட்டு ஒரு நாள் ஒரு பொழுது இருக்கக்கூடாது. லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவா ஏஷாம் இந்தீவரஷ்யாமஹா ஹிருதயே சுப்பிரதிஷ்டிதா. எவனுடைய ஹிருதயத்தில் இந்தீவரஷ்யாமன் இருக்கானோ அங்கே எல்லாம் தொட்டதெல்லாம் தொலங்கும். லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் அவளுக்கு ஏது பரிபவம் பராபவா குதஸ்தேஷாம் பராபவா யாருக்கு ஏஷாம் இந்தீவரஷ்யாமஹா. கார்மேக வண்ணம் நீலமேக சியாமன் எவருடைய ஹிருதயத்தில் இருக்கானோ இந்தீவர சியாமஹா ஹிருதயே. எப்படி இருக்கணும் அவன்? சுப்பிரதிஷ்டிதா, திருடமாக யார் ஹிருதயத்தில் பிடிச்சி வச்சுருக்காளோ அவள் அவனே அவளுக்கு தொட்டதெல்லாம் செய். பாக்கி எல்லாருக்கும் பயம். ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யே ஸ்மர்த்தவ்யே. எத்தனை பேர் விஷ்ணுதாசனாமன் சொல்லுவோம், பயம் போயிடும்னு திரும்பி இருக்காள், திரும்பணும், சொல்லாதவெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். ரோகார்த்தோ முச்சதே ரோகாதி பயான் முச்சேத பந்தனாதுன்னு இப்படியே பயந்துன்னு என்ன எத்தனை வருஷம் இருக்கிறது, 2030 வரைக்கும் இருக்குங்கிறா. திரும்பினா கேஸ் அதிகமாகுதுங்கிறா, குறையிறதுங்கிறா, அந்த ஊரில் வந்துடுத்தும் இந்த ஊரில் வந்துடுத்துங்கிறா. எந்த ஊரில் வேணாலும் வரட்டும், நம்ம சாஸ்திராமன் சொல்லிட்டு இருக்கிற பரியம் தான், நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே. இதெல்லாம் என்ன எழுதி பேருக்கு எழுதி வச்சாலா ஸ்லோகம்? வாசுதேவ பக்தனாய் நீ விஸ்வம் விஷ்ணு விஷக்காரகான்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஏது அசுபம்?
சொல்லலையானால் எது வேணாலும் வரும். நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே குச்சித் ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பயன்னைவ உபஜாயதே. ஆர்த்தா விஷன்னாக சிதிலாசிச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக. இதுக்கெல்லாம் என்ன மருந்து? சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக. நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்ல 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 எல்லா வியாதியும் போயிடும், மனசில் உள்ள கவலையும் போயிடும், துக்கமும் போயிடும். நாராயண சரணம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே ராம நாராயணாய நமஹ. நாராயணா நாராயணான்னு சொல்ல 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 எல்லா வியாதியும் போயிடும். ஆர்த்தா விஷன்னாக சிதிலாச்ச பீதாக கோரேஷுஜ வியாதிஷு வர்த்தமானாக எல்லாம் போயிடும். விமுக்த துக்காக ஆறு பலன் கிடைக்கிறதா ஒரு நாராயணா சொல்றதுனால. சுகினோ பவந்தோ, எல்லா சுகங்களும் நமக்கு கிடைக்கிறது. ஏன் இந்த நாராயணாவை சொல்லக்கூடாது? எனக்கு தான் கல்யாண ரூபாய ஸ்தோத்திரம் கதை முடிஞ்சதும் இப்போ சொல்ல போகிறோம். 16 முறை நாராயணா நாராயணான்னு எங்கள் தாத்தா சொல்ல வச்சிருக்கா. கல்யாண ரூபாய கலவு ஜனானாம்னா அந்த ஸ்தோத்திரம் சொன்னால் ஒரு தடவை 16 தடவை நாராயணாமா சொல்ல வேண்டியிருக்கணும். கதைக்கு வந்துவிட்டா சொல்லணும், சொல்லிவிட்டா பயம் இல்லை. சிதிலாச்ச பீதாக கோரேடு சொவ்வியாதிஷு வர்த்தமானாக, அவளுக்கெல்லாம் இனிமே பயம் இல்லை. விமுக்த துக்காக ஸ்ரோதவியா கீர்த்தித்தவியச்சே ஸ்மர்த்தவியச்சே இச்சதா அபயம். அபயம் யார் கொடுப்பால்? அபயம் வை ஜனக பிராப்தோசி அப்படின்னார் யாஜ்ஞவல்க்கிய. அபயம் யார் கொடுப்பார்? குரு தான் கொடுப்பார். அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா பாடுறா இல்லையா? கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவுந்தன் அருள் இருந்தால் குணக்குன்றே உனக்காக எனையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமாம் உனை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமாம் உனை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமாம் சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமாம். அபயங்கிறது ஆச்சாரியால்கிட்ட தான் கிடைக்கும். ஆதிசங்கர பகவத் பாதால் அவளுக்கும் பூர்வீ ஆச்சாரியால் இவா. சுகாச்சாரியால்னா ஏதோ தனியாக பாகவதம் சொல்ல போகிறான்னு இல்லை, ஆதிசங்கர பகவத் பாதாலுக்கும் பூர்வாச்சாரியால் இவா. சுகாச்சாரியால்னு தான் சொல்லுவா பெரியவாள்னா. சுகர்னு பொட்டில் அடித்தா போல பேர் சொல்ல மாட்டா, சுகாச்சாரியால் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆச்சாரியால் பரம்பரை. ஆச்சாரியாளுக்கு முன்னாடி ஆச்சாரியாலோட குரு கோவிந்த பாதால், கோவிந்த பாதாலுடைய குரு கௌடபாதர், கௌடபாதருடைய குரு சுகாச்சாரியால், சுகருடைய குரு வியாசர். வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாசிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ் பத்மபாதஞ்ச ஹஸ்தா மலகஞ்ச சிஷ்யம் தந்தோடகம் ஆர்த்திககாரமன்யான் அஸ்மத் குரும் சந்தத மானதோஸ்மி. சங்கராச்சாரியால் பரம்பரை என்ன? சங்கரர் வந்தப்புறம் சங்கராச்சாரியால் பரம்பரைங்கிறோம். ஆதி ஆச்சாரியால் பரம்பரை. நடுப்புற சங்கரர் வந்து அந்த பேரை எடுத்து இந்த பீடத்துக்கு சங்கராச்சாரிய பீடம் சங்கராச்சாரியர். சங்கராச்சாரியர் ஆரம்பிச்சது இல்லை, அவருக்கு ஒரு குரு உண்டு. கோவிந்த யோகீந்திரால் நர்மதா தீரத்தில் இருந்தவா ஓம்காரேஸ்வரத்திலே, அவருக்கு ஒரு குரு உண்டு. கூடபாதர் இருந்தார், அவருக்கு ஒரு குரு உண்டு. அவர் தான் பாகவதம் சொல்லின்னு இருக்கார். இங்கே சுகாச்சாரியால் அபயம் கொடுத்து தஸ்மாதி பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரி ஸ்ரோதவிய கீர்த்திதவியச்சே ஸ்மர்த்தவியச்சேச்சதா அபயம். இவர் சொன்னார் இல்லையா, அதனால தான் பின்னாடி சுக இவர் போய் பரம்பரையில் வந்த ஆதி ஆச்சாரியாலும் நம்ம ஜெகதாச்சாரியாலும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அதை தவிர வேற உபாயம் இல்லைன்னு சுகர் சொன்ன அதே வழியில தான் அவளும் சொல்றாள். பேர்பட்ட சுகாச்சாரியால் ராஜாவுக்கு அபயப்பிரதானம் பண்ணி பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சாங்கிற புண்ணிய சரித்திரம் இப்பவும், நாளை கபிலோபாக்கியானம் தக்ஷயக்கியம் துருவ சரித்திரங்கள்லாம் நாளைக்கு சொல்றேன். நாளை இன்னைக்கு மேற்கொண்டு கதைகள் சொல்லுவோம். குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். பாகவத சப்தாகம் இன்னைக்கு 2 நாள் ஆயிருக்கு. பாராயணம் ஆகி பிரவச்சனம் நடந்துருக்கு. குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை. நாளைக்கு வந்து ரிஷபாவதாரம்,
भरतोपाख्यानम अजामिल चरित्रम नाम वैभवम दक्ष वंशम ऋत्रासुरस्तवम प्रह्लाद चरित्रम நாளைக்கு வெள்ளிக்கிழமையில அழகா பிரஹ்லாத சரித்திரம் வருது நரசிம்மாவதாரம் பிரஹ்லாத ஸ்துதி இதெல்லாம் நாள பாராயணத்துல சப்தமஸ்கந்தம் நாளன்னைக்கு போது விடியிருத்தேயே பாக்கியம் கஜேந்திர மோட்சம் பாராயணம் அஷ்டமஸ்கந்தம் அப்புறம் ஸ்ரீராமச்சரித்திரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் நாளன்னைக்கு பாராயணம் முடிஞ்சவால் பாராயணம் வந்து சிரவணம் பண்ணலாம் இந்த கட்டங்கள்லாம் வந்து சிரவணம் பண்ணலாம் பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா स्वतैल संसेवक रोग हर्त्रे वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 श्रीनीलकंठाय वृषध्वजाय स्रग्गंधभस्मात्यभिशोभिताय सुपुत्रदारादि सुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय महादेव महादेव पुत्रदारादि महादेव 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 जानकी कांत स्मरणम् हर नमः पार्वती पदये गोपिका जीवन स्मरणम् सद्गुरु आंजनेय मूर्तिकी